அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மத் இப்னு அப்துல்லாஹ், அம்மா பாத். அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்துடைய அடிப்படை வஹி என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். வஹி என்பது அல் குர்ஆனிலிருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிலிருந்தும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த இரண்டையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நபிகளாருடைய வழிமுறை அறிவிக்கப்படுகின்ற சில செய்திகள் அறிவிப்பாளர் வரிசையிலே ஆதாரபூர்வமானதாக இருந்தாலும் அதனுடைய உள்கருத்து, அதனுடைய உள்ளடக்கம் அல் குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய விதத்திலும் இஸ்லாத்தின் அடிப்படை கருத்துக்களுக்கும் கொள்கைகளுக்கும் மாற்றமாக இருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த குறித்த விரல் விட்டு எண்ணி வரக்கூடிய செய்திகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நாம் கூறி வருகிறோம். நமது இந்த நிலைப்பாட்டுக்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடியவர்கள் பல விதத்திலும் நமக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். அந்த வரிசையிலே சிலாபத்தை சேர்ந்த சகோதரர் சதாத் அவர்களும் நம்முடைய இந்த கருத்துக்களுக்கு எதிரான மறுப்பு வீடியோக்களை பதிவு செய்து வருகிறார். உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிக்கு எந்த உறவில் இருந்தார்கள் என்ற தலைப்பிலே வெளியிட்ட வீடியோவுக்கான மறுப்பை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய இந்த அடிப்படையான நிலைப்பாடுகளுக்கு மாற்றமாக கருத்து தெரிவிக்கக்கூடிய எல்லோரும் பலவிதமான முரண்பட்ட நிலையில் கருத்து தெரிவிப்பதையும் மாறி மாறி கருத்துக்களை சொல்வதையும் நாம் சொல்லக்கூடிய வாதங்களுக்கு சரியான ஒரு பதிலை கொடுக்க முடியாததனால் உளறி கொட்டி கொண்டிருப்பதையும் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே சிலாபத்தை சேர்ந்த சதாத் அவர்களும் விதிவிலக்கில்லாமல் தொடர்ச்சியாக பல உளறல்களை முன்வைத்து வருகிறார். அவருடைய உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிக்கு எந்த உறவு என்று சொல்லப்பட்ட இந்த மறுப்பு வீடியோவிலும் கூட பலவிதமான முரண்பாடுகளும் உளறல்களும் முன்னுக்கு பின் முரணான செய்திகளையும் நாம் பார்த்து வருகிறோம். அவற்றுக்கு ஒவ்வொன்றாக அக்குவேராக ஆணிவேராக பதிலளிப்பது நம்முடைய கடமை என்பதால் இந்த மறுப்பு வீடியோவை நாம் வெளியிடுகிறோம். அன்பிற்குரியவர்களே, முதலாவதாக சிலாபத்தை சேர்ந்த சதாத் அவர்கள் என்ன வாதத்தை முன்வைக்கிறார் என்று சொன்னா, இவர்கள் முன்வைக்கும் அனைத்து குற்றச்சாட்டுகளும் பொய்யான குற்றச்சாட்டுகள் என்று ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். உண்மையில இதெல்லாம் இப்படித்தான் இருக்கிறான்னு கேட்டா, இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எதுவுமே உண்மை இல்லை, அனைத்தும் பச்சை பொய். அதாவது அந்த உண்மையோட பொய் கலந்துன்றதை விட பச்சை பொய். அன்பிற்குரியவர்களே, உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செய்தி சம்பந்தமாக நாம் என்னென்ன விமர்சனங்களை எல்லாம் முன்வைத்தோமோ அது எல்லாமே பொய் என்கிறார், அடிப்படை அற்றது என்கிறார். அந்த விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் எதுவுமே உண்மை இல்லை என்று சொல்கிறார். இவர் எப்படி இந்த வாதத்தை முன்வைக்கலாம்? உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லக்கூடிய வழக்கம் உள்ளவராக இருந்தார்கள் என்றும், உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை தொட்டு பேன் பார்த்ததாகவும், உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்ததாகவும் செய்தி தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா? அந்த செய்தியை தான் நாம் கட்டுக்கதை என்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லாக்கோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்தில் இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால்குடி உறவின் மூலமாகவோ அல்லது இரத்த பந்தத்தின் மூலமாகவோ எந்த விதத்திலும் தனக்கு சொந்தமில்லாத மகரம் இல்லாத ஒரு அந்நிய பெண்ணுடைய வீட்டுக்கு அடிக்கடி செல்லக்கூடியவர்களாக இருப்பார்களா? உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுடியை கோதி பேன் பார்க்கின்ற நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரிப்பார்களா? உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்து கொள்வார்களா? அவர்களுடைய மேனியிலே படுத்து உறங்குவார்களா? உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நெருக்கமாக சாய்ந்து கொள்வார்களா, உறங்குவார்களா என்று நாம் கேள்வி எழுப்பினோமே, இதெல்லாம் நாங்கள் மனோ இச்சையின் அடிப்படையில் எழுப்பின கேள்விகளா, அல்லது நீங்க எந்த செய்தியை ஆதாரபூர்வமான நபிமொழி என்று சொல்கிறீர்களோ அந்த செய்தியில் இருக்கக்கூடிய வாசகங்களா? நாங்கள் இல்லாத ஒன்றை எடுத்து சொன்னாதான் நீங்க பச்சை பொய் நாம் சொல்வதாக சொல்ல வேண்டும். இருக்கிற செய்தியை நாங்கள் எடுத்து சொல்லும் போது அது உண்மை இல்லை என்று நீங்கள் எப்படி சொல்வீர்கள்? கையால மடியால நாங்கள் போட்டு சொன்னோமா, விகாரப்படுத்தினோமா,
கொச்சப்படுத்தி பேசினோமா? அப்படித்தான் அவர் வாசகங்களை பயன்படுத்துகிறார். கையால மடியால எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போட்டு நாங்கள் விகாரப்படுத்தி இந்த செய்தியை சொல்வதாக சொல்கிறார். ஆனால் தெளிவாக புகாரியிலே 2788வது செய்தியில கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்குலு அலா உம்மி ஹராமின் பின்தி மில்ஹான, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் இந்த பழக்கத்துல இருந்தாங்கன்னு வருது. இது நாங்க சொன்ன ஒரு வார்த்தையா? புகாரியிலே 2788வது செய்தியில் பதிவாக இருக்கக்கூடிய வார்த்தையா? அடுத்ததாக உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகத்துக்கு பேன் பார்த்ததா வருது? பேன் பார்ப்பதாக இருந்தா தலைமுடிய தொட்டுதானே பேன் பார்க்கணும், தலையை தொட்டுதானே பேன் பார்க்கணும். இந்த பேன் பார்த்த செய்தி அதே செய்தியில ஃபதஹல அலைஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃஅத்அமத்ஹு வஜஅலத் தஃலி ரஸூ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு சென்றார்கள். உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு உணவளித்தார்கள். வஜஅலத் தஃலி ரஸூ, நபிகள் நாயகத்தின் தலையில் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பேன் பார்த்தார்கள் என்று அதே ஸஹீஹுல் புகாரியில 2788வது செய்தியாக பதிவாகி இருக்கிறதா இல்லையா? அதே போன்று புகாரியில 2799வது செய்தியில நாமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் உறங்கினார்கள். எப்படி? யௌமன் கரீபன் மின்னி, ஒரு நாள் எனக்கு நெருக்கமாகவே உறங்கினார்கள், எனக்கு ரொம்ப பக்கத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கினார்கள் என்று வருகிறதே. இது நாங்க இட்டு கட்டி சொன்னதா, பச்சை பொய்யாக சொன்னதா, ஹதீஸின் உள்ள வாசகமா? அதே போன்று சஹீஹ் புகாரியில 2877வது செய்தியில தஹல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா இப்னத் மில்ஹான, இப்னத் மில்ஹான் உம்மு ஹராம் அவர்களுடைய வீட்டுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். ஃபத்தகா இந்தஹா, அவள் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு அந்நிய பெண்ணுடைய மேனியிலே சாய்ந்ததாக அந்த செய்தியில தெளிவாக குறிப்பிடப்பட்டு இருக்கிறதா இல்லையா? இது நாங்க பச்சை பொய்யாக சொன்னதா, ஹதீஸ்ல உள்ள வாசகமா? நாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போட்டு ஃபிட்டிங் பண்ணதா சொல்றீங்க, விகாரப்படுத்தி சொன்னதா சொல்றீங்க, கையால மண்டியில போட்டதா சொல்றீங்க? இந்த செய்திகள் நீங்கள் எதை ஆதாரப்பூர்வமானது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ அதுல இந்த குறித்த வாசகங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா? நியாயமான மனசோட பேசணும். இல்லாதது இட்டுக்கட்டி சொல்பவர்கள் நாங்களா? இப்ப எங்க மீது அவதூறு சொல்வதற்காக இருக்கிறதே இல்லை என்று மறுத்து கொண்டிருக்க கூடியவர்கள் நீங்களா? சிந்திங்க, பொய் சொல்ல வேண்டாம். யாரு மறுப்பு சொல்ல வந்தாலும் உள்ளதை உள்ளபடி எடுத்து பேசணுமே தவிர, கால் புணர்ச்சியின் காரணமாக நம்மளை விமர்சிக்கணும் என்பதற்காக நம் மீது அவதூறு அள்ளி வீசக்கூடாது என்பதை சிலாபத்தை சேர்ந்த சகோதரர் சதாத் அவர்களுக்கு நாங்கள் அன்பாக சொல்லிக் கொள்கிறோம். அதே போன்று சஹீ முஸ்லிமிலே 3875வது செய்தியில ஃபவல அரஸௌ இந்தஹா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபவல அரஸௌ இந்தஹா, அவளிடத்தில் தலையை வைத்ததாக வருகிறது. ஒரு பெண்ணோடு தொடர்பு பட்டு வருகின்ற நேரத்துல அவருடைய மேனியில் தலையை வைத்ததாகத்தானே இதற்கு அர்த்தம் கொடுக்க வேண்டும். அப்ப இது நாங்க இல்லாதது எடுத்து சொன்னோமா, இட்டுக்கட்டி சொன்னோமா, ஹதீஸ்ல உள்ள வாசகத்தை சொன்னோமா? இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்லாக்குல ரொம்ப உச்சத்தில் இருந்தவர்கள் என்று அல் குர்ஆன் பறைசாற்றி கொண்டிருக்கிற நேரத்துல சூரத்துல் கலம்ல 68வது அத்தியாயத்துல 4வது வசனத்துல வஇன்னக்கல அலா ஹுலுக்கின் அலீம், நபியே நீங்க மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல நற்குணத்தை அப்படியே காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த விதத்திலும் மகரமான உறவில்லாத ஒரு அந்நிய பெண்ணுடைய வீட்டுக்கு அடிக்கடி போய் அவர்களோடு தனிமையில் இருந்து அவர்களுடைய மடியில் சாய்ந்து அவர்களுடைய மேனியில் சாய்ந்து அவர்கள் பக்கத்தில் உறங்கி தலையை தொட்டு பேன் பார்க்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து இருப்பதாக இந்த கட்டுக்கதை சொல்கிறதே. இதை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹுவின் தூதருடைய அஹ்லாக்குடைய நிலை என்னவாகும்? அது கேள்விக்குறியாகுமா இல்லையா? அல்லாஹு ரபுல் ஆலமீன் திருக்குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வளவு ஒரு மகத்தான நற்குணம் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக நபிகள் நாயகத்தை சித்தரிக்கின்ற நேரத்தில் அதை நேரடியாக அதுக்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய வசனத்தை நேரடியாக குழி தோண்டி புதைக்கும் விதத்தில் இந்த கட்டுக்கதையில் வாசகங்கள் வருகிறது. இதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இழிவுபடுத்தணும் என்றுதான் சிலாபத்தை சேர்ந்த சகோதரர் சதாத் சொல்கிறீர்களா? அவர்களை சேர்ந்த சலஃபுகளும் இதைதான் சொல்கிறீர்களா? இதுதான் உங்களுடைய ஆசையா?
ரசூலுல்லாஹ்வை நாங்கள் இழிவுபடுத்தணுமா? இழிவுபடுத்துவதற்காகவே இந்த செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்றீங்களா? நீங்க சிந்திக்கணும். நீங்க மனமுரண்டாக நம்மளை எதிர்ப்பதற்காக வேண்டிய எந்த நியாயமும் இல்லாமல், மனசாட்சியும் இல்லாமல், நபிகள் நாயகத்தின் மீது கொஞ்சமும் கூட இரக்கமும் இல்லாமல் இந்த செய்திகளை நீங்கள் சொல்லி வருகிறீர்களே தவிர நாங்க இட்டுக்கட்டல. உள்ளத செய்திகள் உள்ள வாசகங்களை வச்சு கேள்வி எழுப்புறோம். கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லுங்க. அந்த பதில்கள் சரியாக இல்லாத நேரத்துலதான் நாங்க இல்லாதது சொல்றதாக, அவதூற சொல்றதாக, பொய் சொல்றதாக நம் மீது நீங்க இட்டுக்கட்டுறீங்க. இல்லாதது நாங்க சொல்லல, உள்ளதை சொல்லி கேள்வி எழுப்புகிறோம். நியாயமான முறையில் பதில் அளிப்பது உங்கள் மீது கடமை. அதை செய்ய முடியாவிட்டால் இந்த செய்திக்கு விளக்கம் கொடுக்க முடியாது என்று நீங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு செல்லணுமே தவிர, அதை விட்டுட்டு நாங்க இல்லாதது சொன்னதாக நம் மீது நீங்கள் இட்டுக்கட்ட வந்தால், இட்டுக்கட்டுபவர்கள் யார் என்பதை தெல்ல தெளிவாக நாங்கள் தோலுரித்து காட்டுவோம், நிரூபித்து காட்டுவோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீனும் அதை நிரூபித்து காட்டுவான் என்பதை நாம் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான வாதமாக, பிரதான வாதமாக சிலாபத்து சதாத் அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா? உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சம்பந்தப்பட்ட செய்தியை எந்த அடிப்படையில் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போனாங்கதான், பேன் பார்த்தாங்கதான், உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பக்கத்துல படுத்தாங்கதான், உறங்கினாங்கதான், தொடக்கூடிய நிலை ஏற்பட்டு இருந்ததுதான். ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உணர்ச்சி வசப்பட்டு பாவம் செய்யக்கூடிய நிலையை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்புறப்படுத்தி விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பாவம் செய்ய மாட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு வயதிலேயே நபிகள் நாயகத்துடைய உள்ளத்துல சைத்தானுடைய பங்கை நீக்கி விட்டார்கள். எனவே உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுல ரசூலுல்லாஹ் தனிமையாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ் பாவம் செய்ய மாட்டாங்க என்ற ஒரு வாதத்தை சதாத் அவர்கள் முன்வைக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்பதை நீங்கள் கேளுங்கள். முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் முதலாவது பாடம் 318வது ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நெஞ்சு பிளக்கப்பட்ட சம்பவம். சின்ன காலத்துல ஹலீமாவோட அந்த பால் குடிக்க அனுப்பப்பட்ட காலம் இருக்குதுயா, அந்த கிராம பகுதிக்கு, அந்த கால பகுதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஹலீமாட பிள்ளைகளோட விளையாடி கொண்டிருக்கிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாரடுத்திட்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சி நிலத்தில் படுக்க போட்டு அவங்களோட நெஞ்சை பொழந்து இருதயத்தை வெளியே எடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த இருதயத்தில் இருந்து ஒரு சின்ன இரத்த கட்டி மாதிரி ஒரு பகுதியை வந்து அகற்றுறாங்க. அகற்றிட்டு சொல்கிறாங்க, இது சைத்தானுக்குரிய பகுதி, இது சைத்தானுக்குரிய துண்டு இதுதான். அதை அகற்றிட்டு மறுபடியும் அந்த இருதயத்தை வந்து ஜம்சம் தண்ணீரால் கழுவி மறுபடியும் உள்ள வச்சு நெஞ்சை மூடி ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு பேய்த்துடுறாங்க. இதை கண்டோடனே அந்த பக்கத்தில் விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள் எல்லாம் ஓடி போய்த்து ஹலீமா கிட்ட சொல்கிறாங்க, முகமது யாரோ கொண்டுட்டாங்கன்னு சொல்லி. அப்போ அவங்க ஓடி வராங்க, பாதிரி அடிச்சு வந்து பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோமலாக தான் இருக்கிறாங்க, எழுமி நிற்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், ஒவ்வொரு மனிதனும் வழிகட்டுறதுக்கான, பாவம் செய்கிறதுக்கான முக்கியமான வாசல் என்னதுன்னு கேட்டால், ஷைத்தான் மூலமாக தான் பாவம்ன்றது நாம் செய்கிறதே ஷைத்தானால தான். சைத்தானுக்குரிய ஆதிக்கம் எங்களோட உடம்புல இருக்கிறதுனால தான், உள்ளத்தில் இருக்கிறதுனால தான் நாங்கள் பாவம் செய்கிறோம். அப்போ அந்த ஆதிக்கத்துக்கான முத வாசலை இங்க அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், சின்ன வயசுலேயே எடுத்துட்டான். இருதயத்தில் எந்த பகுதியை கொண்டு சைத்தான் எங்களை கண்ட்ரோல் பண்ணுறானோ, எங்களை மீறி நாங்கள் பாவம் செய்கிறதுக்கு தூண்டுறானோ, அந்த பகுதியே அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் வெட்டி எடுத்துட்டான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எங்களை மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பாவம் செய்யக்கூடிய ஒருவர் அல்ல. இந்த அடிப்படையில் உம்மு ஹராம் இல்லை, எந்த ஒரு பெண்ணோட எந்த ஜாமத்தில் எந்த தனிமையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கியிருந்தாலும் தப்பு தண்டா நடக்காது, அதுக்கு கேரண்டி. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சதாத் அவர்கள் முன்வைக்கக்கூடிய சஹீ முஸ்லிமில் 261வது செய்தி இருக்கிறதே, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறு வயதிலேயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவருடைய உள்ளத்தை பிளந்து எடுத்து அதிலே உள்ள சைத்தானின் பங்கை நீக்கிவிட்டு நபிகள் நாயகத்தை பரிசுத்தப்படுத்தின மாதிரி ஒரு செய்தி வருகிறது. இந்த செய்திக்கும் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் அடிக்கடி செல்வதும், பேன் பார்த்ததும், தனிமையில் இருந்ததும், அவர்களிடத்தில் படுத்ததும், நெருக்கமாக உறங்கியதும் என்று வருகின்ற அந்த சம்பவத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அந்த செய்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு மஹ்ரம் இல்லாத ஒரு அந்நிய பெண்ணு கிட்ட தனிமையில் இருந்ததாக நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறோம், இது எப்படி இருக்கலாம்?
ரசூல்லாவிடம் அந்த பெண் ரசூல்லாவுடைய தலையை தொட்டு பெண் பார்த்ததாக வருகிறது. இது எப்படி நடக்கலாம் என்பது நம்முடைய கேள்வி. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அகலாக்கு உடந்ததாக இல்லை என்பது நம்முடைய கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் அளிக்காம ரசூல்லாவுடைய உள்ளத்துல சைத்தானுடைய பங்கு எல்லாம் நீக்கிட்டான், அதனால அவங்க தனிமையில இருந்தாலும் பாவம் செய்ய மாட்டாங்க, அவங்க சைத்தானுடைய காரியங்களை செய்ய மாட்டாங்கன்னு வாதம் செஞ்சா, அதை வைத்துக் கொண்டு ஒரு அந்நிய பெண்ணை தொடலாமா? ஒரு அந்நிய பெண் தன்னுடைய தலையை தொட்டு பேண் பார்ப்பதை அனுமதிக்கலாமா? ஒரு அந்நிய பெண்ணுடைய மடியில் உறங்கலாமா? ஒரு அந்நிய பெண்ணை தனக்கு நெருக்கமாக படுக்கக்கூடிய நிலையில் வைத்துக் கொள்ளலாமா? இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? எந்த சம்பந்தமும் இல்லை. என்றாலும் அவர் ஒரு செய்தியை முன்வைத்திருக்கிறார். எனவே அந்த செய்தியில உள்ளடக்கம் என்ன சொல்கிறது? அது சரியான ஒரு செய்தியா? அது அகீதா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்பதனால அதற்கும் நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த செய்தி என்ன சொல்லுது? அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாஹு ஜிப்ரீலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். வஹுவ யல்அபு மஅல் ஹில்மானி, சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல, ஃபஹதஹு ஃபஸரஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடித்து படுக்க வைத்து, ஃபஷக்க அன் கல்பிஹி, ரசூலுல்லாஹுடைய உள்ளத்தை பிளந்து, ஃபஸ்தஹரஜல் கல்ப, ரசூலுல்லாஹுடைய உள்ளத்தை இதயத்தை வெளியே எடுத்து, ஒரு சதை துண்டை எடுத்து, இதயத்தில் இருக்கக்கூடிய சைத்தானுடைய பங்கு என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்திலிருந்து ஒரு சதை துண்டை எடுத்தாங்க. பிறகு அதை தங்க தாம்பூலத்தில் வைத்து ஜம்சம் தண்ணீரால் கழுவி அதை மீண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்துல அதை பொருத்தினார் என்று செய்தி வருகிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு செய்தி வருகிறதே, இந்த செய்தியை யார் அறிவிக்கிறார்கள்? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற நேரத்துல, வஃபாத் ஆகுகின்ற நேரத்துல, அவங்களுக்கு ஒரு 10 வயசு என்று வச்சுக்கொண்டாலும், இந்த சம்பவம் எப்ப நடக்குது? கிட்டத்தட்ட 53 வருடங்களுக்கு முன்பதாக நடக்கிறது. 53 வருடங்களுக்கு முன்பு நடக்கக்கூடிய ஒரு செய்தியை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக இருந்தால் எப்படி அறிவிக்கணும்? இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அறிவித்தார்கள் என்று சொல்லிதானே அறிவிக்கணும். ரசூல்லாவிடமிருந்து நான் செய்யமடுத்தேன், ரசூலுல்லாஹ் என்னிடம் சொன்னார்கள் என்ற வாசகத்தை வைத்துதானே அறிவிக்க வேண்டும். இந்த ஹதீஸுடைய வாசகங்கள் எப்படி வருகிறது? அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதா ஜிப்ரீலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள் என்று இவர் நேரடியா பார்த்து சொல்ற மாதிரி தான் இந்த செய்தி இருக்குது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறப்பதற்கு 53 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு செய்தியை ரசூலுல்லாவிடமிருந்து நேரடியாக கேட்டு அறிவிக்காமல் தானாக கண்டு அறிவிப்பதை போன்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக இருந்தா, இந்த அறிவிப்பு எந்த வகையில நம்பகத்தன்மையானதா இருக்குது? ஏற்புடைய செய்தியாக இருக்கிறதா இல்லை? பார்த்தவுடன் பளிச்சென்று தெரிகிறது. இந்த செய்தியை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில சிறு வயதுல நடந்திருந்தா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதை கேட்டுதான் அறிவிச்சிருக்கணுமே தவிர, அப்படி இல்லாமல் அறிவிக்க முடியாது என்பது தெளிவாக விளங்கும் பொழுது இந்த செய்தி எப்படி சதாத்தவர்கள் ஆதாரமாக முன்வைக்கலாம்? பொதுவாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் அவர் சில விஷயங்களை ஊகித்து சொல்லக்கூடிய ஒருவர். உங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி அவர் சொல்வார். சஹீஹ் புகாரியில 268வது செய்தியாக வருகிறது. கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுரு அலா நிஸாஹி ஃபி ஸாஅத்தில் வாஹிதத்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் ஒரே நேரத்தில் செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். மினல் லைலி வன்னஹாரி, அந்த இரவிலோ பகலிலோ ஒரே நேரத்துல ரசூலுல்லாஹ்வுடைய அனைத்து மனைவிமார்களுடைய வீட்டுக்கும் இல்லறத்தில் கூடுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். வஹுன்ன இஹ்தாஷரத, அந்த நேரத்துல 11 மனைவிமார்கள் இருந்தார்கள். இப்படி அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப சில பேர் கேட்கிறாங்க, குல்துலி அனஸின், நான் அனஸிடம் கேட்டேன், அவ காண யுத்தே குஹு, அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்தி பெற்றவர்களாக இருந்தார்களா என்று கேட்ட நேரத்துல அவர் சொல்கிறார், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், குன்னா நதஹத்தசு அன்னஹு ஓதிய குவத்த சலாசீன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 30 ஆண்களுடைய ஆண்மை வழங்கப்பட்டதாக நாங்கள் பேசிக்கொள்வோம், குன்னா நதஹத்தசு, நாங்க பேசிக்கொள்வோம் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்ததா வருது. இதுல இருந்து என்ன விளங்குது? ரசூலுல்லாஹ் ஒரே நேரத்துல 11 மனைவிமார்களுடைய வீட்டுக்கு இல்லறத்துல கூடி வருவதற்காக ஒரே இரவிலோ ஒரே பகலிலோ சென்று வருவார்கள் என்று சொன்னா, சாதாரணமா சராசரியா ஒரு ஆணுக்கு நடக்கக்கூடிய ஒரு காரியமா இது? இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லறத்துல ஈடுபடுறதுக்காக தான் அந்த வீட்டுக்கு போனாங்கன்றது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி தெரியும்? சலாம் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஆனா இவர் எந்த அர்த்தத்துல சொல்றாரு?
ஆண்மை நபிகள் நாயகத்திற்கு வழங்கப்பட்டதாக நாங்கள் பேசிக் கொள்வோம் என்றார். இவர் எதோட சம்பந்தப்படுத்தி பேசுறாரு? இல்லற வாழ்க்கையோட சம்பந்தப்படுத்தி பேசுறாரு. ரசூலா ஒரே நேரத்துல 11 மனைவிமார்களோட வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்கடா, ஒரு இரவிலோ ஒரு பகலிலோ போயிட்டு வந்தாங்கடா, சலாம் சொல்லிட்டு வந்திருப்பாங்க, பேசிட்டு வந்திருப்பாங்க, வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உதவி செஞ்சு வந்திருப்பாங்க. இதை விட்டுட்டு இல்லறத்துல கூடுவதற்காகத்தான் இவர் சென்றார் என்றதை எதை வச்சு அனசலியலாளர்கள் முடிவெடுத்தார்கள்? இந்த மாதிரி சில விஷயங்களை ஊகித்து சொல்லும் பழக்கம் அனசலியல்லானவர்களிடம் இருந்திருக்கிறது. அவர் அறிவிக்கக்கூடிய செய்திகளை வைத்து நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, அனசலியல்லானவர்கள் அறிவித்ததனாலேயே இந்த செய்தி உண்மை என்று ஆகிருமா? ஆகாது. அன்பிற்குரியவர்களே, அப்படி ஒரு வாதத்திற்கு அனசலியல்லானவர்கள் கூறுவதை போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறு வயதிலேயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய சைத்தானின் பங்கை சதை துண்டை அப்புறப்படுத்தி விட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி இருந்தால் இப்ப நான் சில செய்திகளை சொல்வேன், இந்த செய்திகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையான்னு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருகிறது. முதல் தடவையாக இராக் குகையில வஹி வருகின்ற நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயப்படுறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய தோற்றத்தை கண்டு பயப்பட்டு நடுங்கி வந்தவர் யாரென்றே தெரியாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதட்டப்பட்டதாக சஹீஹ் புகாரியிலே 3வது ஹதீஸ் தெரிவிக்கிறது. ஃபர்ஜஅ பிஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யர்ஜுஃபு ஃபுவாதுஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தின் காரணமாக தன்னுடைய உள்ளத்தால் அச்சத்தை உணர்ந்து பயந்து நடுங்கி வந்தார்கள். வந்து தன்னுடைய மனைவி கதீஜத்து பின் ஹுவைலிதிடம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்து விடுங்கள், என்னை போர்த்து விடுங்கள் என்றுதான் சொன்னார்கள். பயந்து நடுங்கி அச்சத்துல தனக்கு என்ன நடக்குது என்று தெரியாம பயந்து நடுங்கிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்தார்கள். அப்படி வந்தார்கள் என்று சொன்னாலே என்ன அர்த்தம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்கனவே பார்த்ததாக அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடன் அவர் உரையாடியதாக சொல்றாங்க. அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்து வஹிய சொல்லும் பொழுது ரசூலுல்லா ஏன் நடுங்கணும், நம்முடைய உள்ளத்தை பிறந்தும் ஆபரேஷன் பண்ணி சைத்தாண்ட துண்டை எடுத்து போனவர் இல்லையா இவரு, நம்ம வந்து நம்மளை ஸ்டடி ஆக்கிறவரா இல்லையா இவரு, இவரை கண்டு எதுக்கு பயப்படணும், எதுக்கு என்னை போர்த்தி விடுங்கள் போர்த்தி விடுங்கள் என்று சொல்ல வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தான் ஆஸ்வாசப்படுத்துறாங்க, அமைதிப்படுத்துறாங்க, ஆறுதல் படுத்துறாங்க. உடனடியாக நாங்க இன்னக்க ல தஸிலுர் ரஹிம, நீங்க உறவுகளை பேணி வாழ்கிறீர்கள், வ தஹ்மிலுல் கல்ல, சிரமப்படுபவர்களுடைய சிரமங்களை நீங்கள் சுமக்கிறீர்கள், வ தக்ஸிபுல் மஹதூம, பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீங்கள் உழைக்கிறீர்கள் என்று எல்லாம் சொல்லி ரசூலுல்லாஹ்வை ஆறுதல் படுத்தி உடனே வரக்கத் பின் நௌஃபல் அவர்களிடம் கொண்டு செல்கிறார்கள். கொண்டு சென்றுதான் வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள். இப்படி செய்தி வருது. இந்த செய்திக்கு மாற்றமாக சிறு வயசிலேயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்த ரசூலுல்லாஹ் கண்டு உள்ளத்துல சைத்தாண்ட பங்க நீக்கி விட்டதா வருது. இது எப்படி சரியான செய்தியாக இருக்கும்? அது உண்மை என்று சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகையை கண்டு பயப்பட்டது ஏன்? இதற்கு சகோதரர் சதாத் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லும்போது 93வது அத்தியாயத்துல 7வது வசனத்துல வஜதக்கல்லாஹும் ஃபஹதா, நபியே உம்மை வழி தவறியவராக நாம் பார்த்தோம், ஃபஹதா உமக்கு நாம் நேர்வழி காட்டினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகத்தை வழி தவறியவராக பார்த்த அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகத்துக்கு நேர்வழி காட்டியதாக ஏன் சொல்ல வேண்டும்? சிறு வயசிலே சைத்தாண்ட பங்க நீக்கியாச்சு, சைத்தாண்ட பங்க நீக்கி விட்டாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வழி தவறிய ஒருவராக கருதப்படுவார்? சிறு வயசுல ஒருவர் பாவம் செய்வதே கருத்துல கொள்ளப்படாது. சிறு வயசிலேயே ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல சைத்தானுடைய தாக்கம் ஏற்படக்கூடிய அந்த சதை துண்டை பிடுங்கி எடுத்து ஆபரேஷன் பண்ணி அதை மீண்டும் அல்லாஹ்வுடைய உடம்புல பொருத்தி அப்படியே பக்குவப்படுத்தி விட்டதாக இருந்தால் அல்லாஹ் ஏன் வஜதக வாலன், நாம் உம்மை வழி தவறியவராக கண்டோம் என்று ஏன் சொல்ல வேண்டும்? ஃபஹதா நமக்கு, நாம் உமக்கு நேர்வழி காட்டினோம் என்று அல்லாஹ் ஏன் சொல்ல வேண்டும்? இந்த வசனத்தின் மூலமாக என்ன தெரிகிறது? இந்த சின்ன வயசுல உள்ளம் பிளக்கப்பட்ட சம்பவம் என்று வருகிறது. அது ஒரு கட்டுக்கதை, அது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. எப்படி பிற மத தலைவர்களை மிகைப்படுத்தி சொல்வதற்காக மிகைப்படுத்தப்பட்ட ஒரு வர்ணனையாக சிறு வயதிலேயே பிறக்கும் பொழுது பல அற்புதங்களை செய்தார்கள் என்றெல்லாம் பிற மதத்தவர்கள் எடுத்து காட்டுவார்களோ அந்த மாதிரி அதிகமான வர்ணனைகளோட சொல்லப்பட்ட ஒரு கட்டுக்கதை என்பது தெளிவாக தெரிகிறதா இல்லையா? ஒரு கட்டுக்கதையை பாதுகாக்கிறதுக்காக இன்னொரு கட்டுக்கதையை கொண்டாந்து மூக்குடைக்கப்படுகின்ற நிலைதான் இந்த சலஃபை சார்ந்த அனைவருடைய செய்தியாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லும் போது 42வது அத்தியாயத்தில் 52வது வசனத்துல மா குன்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான்,
நபியே உமக்கு ஈமான் என்றால் என்னவென்று தெரியாது, வேதம் என்றாலும் என்னவென்று தெரியாது என்று அல்லாஹ் சொல்றான். ரசூலா சிறு வயசிலே சைத்தானிடமிருந்து பாதுகாக்கப்பட்ட நிலை இருந்தா சைத்தான் என்ற நம்பிக்கை என்ன, சைத்தான் என்றால் யாரு, சைத்தானுடைய துண்டு என்றா என்ன, இது சம்பந்தப்பட்ட ஈமான் என்றால் என்ன என்பதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலாவுக்கு கற்றுக் கொடுத்ததான் வருது. சைத்தானுடைய பங்கை தான் நீக்கினேன் என்று காட்டினதாக இருந்தாலே சைத்தான் என்பது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம். அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாவுக்கு சொல்லி கொடுத்ததாகத்தான அந்த சஹீஹ் முஸ்லிமில் 261வது செய்தி சொல்லுது. அப்ப அந்த செய்திக்கு மாற்றமாக உங்களுக்கு ஈமான் என்றாலே என்னென்று தெரியாது, வேதம் என்றாலே என்னென்று தெரியாது என்று அல்லாஹ் சொல்வதாக இருந்தால் இப்ப அந்த கட்டுக்கதையை ஏத்துக்கொள்ள சொல்றீங்களா அல்லது குர்ஆன் வசனத்தை ஏத்துக்கொள்ள சொல்றீங்களா? அல்லாஹ் ஒருபோதும் பொய் உரைக்க மாட்டான். வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாஹ்வை விட அழகாக உண்மை கூறக்கூடியவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறார். அல்லாஹ் தான் உண்மையை சொல்கிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய வஹியின் அடிப்படையில் நபிகள் நாயகம் சிறு வயதிலேயே ஈமான் என்றால் என்னவென்று அறியாதிருந்தால் எனவே இந்த சம்பவம் நடப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்பதுதானே இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. இந்த அடிப்படை அகீதா சார்ந்த விஷயங்களில் கூட நுணுக்கமான தெளிவுகள் இல்லாமல் மறுப்பு பேசுவதற்கு வருகிறீர்களா? உங்களுடைய மறுப்பு எந்த அளவுக்கு நியாயமானதாக இருக்கும் என்பது இந்த நீங்க வச்ச வாதத்திலிருந்தே விளங்குதா இல்லையா? எந்த தெளிவும் இல்லாத, எந்த ஒரு விளக்கமும் இல்லாத, முற்றிலும் முழுதாக ஒரு கட்டுக்கதையை காப்பாற்றுவதற்காக மீண்டும் மீண்டும் வழிகேட்டை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைதான் சகோதரர் சதாத் அவர்களுடைய வாதத்திலிருந்து அப்பட்டமாக தெளிவாகுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு வாதத்துக்கு இந்த சம்பவமே நடந்ததாக வச்சுக்கொண்டாலும் இதை வச்சு அந்நிய பெண்ணை போயிட்டு தொடலாம் என்று எப்படி சொல்லலாம், இதை வச்சு அந்நிய பெண்ணுடைய மடியில படுக்கலாம் என்பது எப்படி நிறுவலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைத்தானுடைய பங்கு நீக்கப்பட்ட ஒருவர் என்பதனால அந்நிய பெண்ணை மடியில படுத்தாங்க என்று சொன்னா இதுல என்ன முன்மாதிரி இருக்கிறது? சைத்தானுடைய பங்கை நீக்கினென்று வைத்துக் கொண்டாலும் என்ன வாதம் வரும் தெரியுமா? எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அந்நிய பெண்ணுகிட்ட போய் தங்கி இருக்க மாட்டாங்க என்றதான வருது. ஏன் சைத்தான பங்க நீக்கியாச்சு, அப்ப சைத்தானுக்குரிய காரியங்கள் ரசூலா செய்ய மாட்டாங்க, பாவத்துக்குரிய காரியங்களை செய்ய மாட்டாங்க, எனவே அந்நிய பெண்ணிடம் தனித்து இருக்க மாட்டார்கள், எனவே அந்நிய பெண்ணுக்கு பேன் பார்க்குமாறு தன்னுடைய தலையை நீட்டி இருக்க மாட்டாங்க, அந்நிய பெண் கிட்ட பக்கத்துல நெருக்கமா தூங்கி இருக்க மாட்டாங்க என்பதற்கு இந்த செய்தி ஆதாரமா வந்து நிக்குமே தவிர இதை வச்சு அதை எப்படி நீங்க பாதுகாப்பீங்க? அது நடக்க வாய்ப்பு இல்லை என்பதுதான் இந்த செய்தி தெளிவாக குறிப்பிடுகிறது என்பதையும் சதாத் அவர்களுக்கு மேலதிகமான விளக்கமாக நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அதே நேரத்தில் அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜுக்கு செல்வதற்கு முன்பதாக ரசூலுல்லாஹ்வுடைய இதயம் பிளக்கப்பட்டு ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளம் பக்குவப்படுத்தப்பட்ட அந்த செய்தியை நாங்கள் மறுக்கல, அந்த செய்தியை நாம ஏற்றுக்கொள்கிறோம். அது அல்லாஹ்வுடைய அற்புதத்தில் நடக்கக்கூடிய ஒன்று. அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த விண்வெளி பயணத்துக்கு தயார்படுத்துவதற்காக செஞ்ச ஏற்பாடு என்பதுல நமக்கு மாற்று கருத்தில் நாம மறுப்பது சிறு வயசுல உள்ளம் பிளக்கப்பட்ட செய்தி. காரணம் அது குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது. அனஸ் அவர்கள் அதை அறிவிப்பதற்கு எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லாத ஒரு செய்தியாக இருப்பதனாலதான் அந்த செய்தியை நாங்கள் கட்டுக்கதை என்று சொல்கிறோம். அடுத்ததாக அன்பிற்குரிய சகோதரர்களே, சதாத் அவர்கள் என்ன வாதத்தை முன்வைக்கிறார் என்று சொன்னா, நபிக்கு சாட்டப்பட்ட ஒரு கரீன் என்ற ஒரு ஜின் இருக்குது, அந்த ஜின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தீங்கை செய்யாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஜின்கள் சைத்தான்கள் சாட்டப்படும், அந்த சைத்தான்கள் மனிதர்களை வழிகெடுத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நபிகள் நாயகத்துக்கு சாட்டப்பட்ட ஜின் கரீன் சைத்தான் இருக்கிறானே, அவன் முஸ்லிம் ஆகிட்டான், அவன் ரசூல்லாவுக்கு நல்லதை தான் ஏவுவான், அவன் தப்பு செய்ய மாட்டான், தவறான விஷயங்களை ரசூல்லாவுக்கு ஏவ மாட்டான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாவம் செய்வதற்கு இந்த சைத்தான் தூண்ட மாட்டான். உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே ரசூலா தனிமையில் இருந்தாலும் ரசூலா பாவம் செஞ்சிருக்க மாட்டாங்க என்பது சதாத்துடைய வாதமாக இருக்கிறது. அதே சகோதரர் சதாத் அவர்கள் எப்படி கூறுகிறார்கள் என்பதை பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் இருக்கு, இதுவும் முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ், 52வது பாடம் 62வது ஹதீஸ். இதுல என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஜின் இனத்தை சேர்ந்த கரையின் என்று சொல்லக்கூடிய ஒரு சைத்தான் உங்களோட சாட்டப்படாமல் நீங்கள் யாருமே இல்லை. உங்கள் எல்லாருக்குள்ளே ஒரு ஜின் இருக்குது, அது அது நல்ல ஜின் இல்லை, அது சைத்தானிய ஜின், கெட்ட ஜின், சைத்தான். அப்போ இந்த ஜின், இந்த சைத்தான் எங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான் நாங்கள் பாவமே செய்கிறோம். இதுதான் எங்களை பாவம் செய்ய தூண்டுறது. தொழுறனை தொலை போக விடாமல் எங்களை தடுக்கிறதா இருக்கலாம், தொழுற நேரம் எங்கள்கிட்ட சிந்தனையை குழப்புறதா இருக்கலாம், அதே மாதிரி நாங்கள் நன்மை செய்ய போகிற விஷயங்கள் நன்மையில மேல் எங்களுக்கு ஆர்வம் இல்லாமல் ஆக்குறதா இருக்கலாம், பாவத்தில் மேல் ஆர்வத்தை ஏற்படுத்துறதா இருக்கலாம், களவு பொய் அது விபச்சாரம் எல்லாத்தையும் செய்கிறதுக்கு எங்களை தூண்டிக்கொண்டே இருக்கிற அந்த ஷைத்தான் இதுதான், இந்த கரீன் உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜின்.
இப்படி ஒரு கதையின் செய்தான் உங்களுக்கு சாட்டப்படாமல் உங்கள் எவருமே இல்லை, எல்லாருக்கும் அல்லாஹ் இது சாட்டிக்கிறான், யாரும் விதி விலக்கு இல்லை. அப்போ திருப்பி கேட்குறான் சஹாபாக்கள், யார் ரசூலுல்லா, அப்போ உங்களுக்குள்ளேயுமா ரசூலுல்லாட்ட கேட்குறாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஆம், எனக்குள்ளும் ஒரு செய்தான் இருக்கிறான், ஒரு கரையன் இருக்கிறான், ஆனால் என் விஷயத்தில் அல்லாஹ் எனக்கு உதவி, அவன் விஷயத்தில் அல்லாஹ் எனக்கு உதவி செய்து விட்டான், அவனால் என் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது. அவன் மற்ற எல்லாரையும் வழிகெடுக்கிற மாதிரி இந்த கரீன், இந்த கரீன் தான் எல்லாரையும் வழிகெடுக்கிறான். ரசூலுல்லாக்குள்ளே இருக்கக்கூடிய கரீனால் வந்து ரசூலுல்லா வழிகெடுக்க இயலாது, ஏன்னா அல்லாஹ் ஸ்பெஷலாக அதுக்கு ஒரு வேற டிஃபென்ஸை போட்டுட்டான். அதனால் அவன் என் விஷயத்தில் எனக்கு மட்டும் நல்லதையே ஏவுவான், அவன் முஸ்லீம் ஆகிட்டான், அல்லாஹ் அவனை முஸ்லீம் ஆகிட்டான். எந்த ஒரு ஷைத்தானும் முஸ்லீம் இல்லை, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கக்கூடிய அந்த ஷைத்தான் மட்டும் முஸ்லீம். அப்ப அவன் பாவம் செய்ய தூண்டுவானா? தூண்ட மாட்டான். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரர் சதாத் அவர்கள் முன்வைக்கின்ற இந்த செய்தி சஹி முஸ்லீம்ல 5421வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல என்ன வருது, மாமின்கும் மின் அஹதின் இல்லா வக்கது உக்கிர பிஹி கரீனுஹு மினல் ஜின்னி, உங்கள யாரா இருந்தாலும் அவனுக்கு ஜின்ல ஒரு கரீனை, நண்பனை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தாமல் இருக்க மாட்டான். அப்ப சஹாபாக்கள் கேக்குறாங்க, வஈயாக்க, அல்லாஹுவின் தூதரே உங்களிடமா என்று கேட்ட நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஈயாய, என்னுடன் தான் இருக்கின்றான், இல்லா அன்னல்லாஹ ஆனனி அலைஹி ஃபா அஸ்லம, அல்லாஹு தஆலா அவன் விஷயத்துல எனக்கு உதவி செய்து விட்டான், ஃபா அஸ்லம, அவன் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான், ஃபலா யஅமுருனி இல்லா பிஹைரின், அவன் எனக்கு நன்மையை தவிர வேறு எதையும் ஏவ மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தியை சதாத் அவர்கள் முன்வைக்கிறார்கள். இந்த செய்திக்கும் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செய்திக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தான் நல்லதைத்தான் ஏவுவான் என்று சொன்னா, அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில் படுத்தது சரியா? ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தான் தீயதை ஏவ மாட்டான் என்று சொன்னா, அதனால உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுடைய தலையில பேன் பார்த்தது சரியா? அப்ப அந்நிய பெண்ணாக இருந்து ஒரு அந்நிய ஆணுக்கு பேன் பார்ப்பது நல்ல காரியமா? ஒரு அந்நிய ஆணாக இருந்து ஒரு அந்நிய பெண்ணுடைய மடியில படுக்கிறது நல்ல காரியமா? ஒரு அந்நிய பெண்ணும் அந்நிய ஆணும் தனிமையில் இருப்பது நல்ல காரியமா? அது செய்தானுடைய ஊசலாட்டம் இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரீனு ரசூலுல்லாஹ்வுக்கு நல்லதுதான் சொல்லுவான்ன்றதை வச்சு இந்த சம்பவம் எல்லாம் நடக்கலன்னு அப்ப சொல்ல வர்றீங்களா? நடக்கலன்னு சொல்ல நம்முடைய நிலை, நம்முடைய வாதம், ரசூலுல்லாஹ்வுடைய கரீன் ரசூலுல்லாஹ்வுக்கு நல்லதுதான் ஏவுவான், எனவே ரசூலுல்லாஹ் சைத்தானியத்தான இந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்கன்னா, அப்ப ரசூலுல்லாஹ் உம்மு ஹராம் ரலியல்லாஹு வீட்டுக்கு தனிமையில போயிருக்க மாட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தலையில உம்மு ஹராம் ரலியல்லாஹு அவங்க பேன் பார்த்திருக்க மாட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராம் ரலியல்லாஹு வீட்டுல உறங்கி இருக்க மாட்டாங்க, அவங்க பக்கத்துல நெருக்கமா உறங்கி இருக்க மாட்டாங்க, அவங்களோட மடியில படுத்திருக்க மாட்டாங்கன்ற கருத்துக்கு தான் இந்த செய்தி ஆதாரமா வரணுமே தவிர, இதையும் ஆதாரமாக ஏற்றுக்கொண்டு அந்த செய்தியை எப்படி நீங்க ஆதாரமா ஏற்றுக்கொள்வீங்க? உம்மு ஹராம் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டுக்கு ரசூலா தனிமை போனதும் சரிதான், ரசூல்லாவுக்கு சாட்டப்பட்ட கரீன் என்ற ஜின்னு ரசூல்லாவுக்கு நல்லதுதான் நேவுவான் என்று சொல்வதும் சரிதான் என்றா, அது முரண்பாடு என்றது உங்களுக்கு விளங்குது இல்லையா? இது சரியண்டா இது பிழையாகும், இது சரியண்டா இது பிழையாகும், என்ன நீங்க சொல்றீங்க, என்ன வாதம் வைக்கிறீங்க? உண்டோடு ஒன்று முட்டி மோதக்கூடிய செய்திகளே தனக்கு சாதகமான ஆதாரம் என்று நினைத்து வாதிப்பது வியப்பாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த செய்தியில சொல்லக்கூடிய கருத்து என்ன? இந்த கருத்து நல்ல கருத்தா தெரியுதா? இது ஒரு ஏற்புடைய கருத்தா? இந்த செய்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு சைத்தான் கட்டுப்பட்டான் என்ற மாதிரி ஒரு கருத்து தான் வருது. ஆனா சதாத் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இன்னல்லாஹ ஆனனி அலைஹி, அவன் விஷயத்துல அல்லாஹ் எனக்கு உதவி செய்து விட்டான், ஃபா அஸ்லம, அந்த சைத்தான் முஸ்லீம் ஆகிட்டான் என்று சொல்கிறார். ஒரு சைத்தான் எப்படி முஸ்லீம் ஆகலாம்? சைத்தான் முஸ்லீம் ஆகிட்டான் என்று சொல்லி ஒரு விகாரமான கருத்தை சகோதரர் சதாத் அவர்கள் முன்வைக்கிறார்கள். சைத்தான் முஸ்லீம் ஆகிட்டான் என்றது சரியான கருத்தா? இது யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? ஏதாவது ஒரு சைத்தான் முஸ்லீம் ஆகிட்டான் என்று சொன்னா இது என்ன அர்த்தம்? இது ஒரு கருத்து குழப்பம். இந்த கருத்தை விகாரப்படுத்துற கருத்து இது இது இல்லையா? சைத்தான் ஒருபோது முஸ்லீம் ஆக மாட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 34வது வசனத்துல சொல்லும் போது, வைது குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ், அல்லாஹ் வானவர்களுக்கு ஆதம் நபிக்கு சுஜூத் செய்யுமாறு கட்டளையிட்ட நேரத்துல ஃபஸஜது இல்லா இப்லீஸ், இப்லீஸ் தவிர எல்லாமே சுஜூத் செய்தார்கள், அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன், அவன் மறுத்தான், பெருமை அடித்தான், காஃபிரானான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இபிலிஸ் என்பவன் காஃபிர் ஆகிட்டான், அவனுடைய சந்ததிகளும் காஃபிர்கள் தான். இபிலிஸ் எப்ப காஃபிரோ அவனுடைய சந்ததிகளும் காஃபிர்கள் தான்.
திருக்குர்ஆன்ல 19வது அத்தியாயத்தில் 68வது வசனத்துல ஃபவரப்பிக்க லனஹ்சுரன்னஹும் வஸ்ஸயாதீன், உமது இறைவன் மீது சத்தியமாக அவர்களையும், யாரு கெட்ட மனிதர்களாக இருக்கிறார்களோ அவர்களையும், வஸ்ஸயாதீன் அனைத்து சைத்தான்களையும் ஒன்று திரட்டுவோம், சும்ம லனுஹ்லிரன்னஹும் ஹவுல ஜஹன்னம ஜசீமா, பிறகு அவர்கள் அனைவரையும் நரகத்தின் முன்னால் மண்டியிட்டவர்களாக நாங்கள் கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சைத்தான்களை எல்லாமே நரகவாசிகள் தான், ஒருத்தனுக்கும் சொர்க்கம் கிடைக்காது. இப்ப ரசூல்லாவுக்கு சாட்டப்பட்ட சைத்தான் முஸ்லீம் ஆகிட்டான்டா, சொர்க்கவாசி ஆயிட்டானா? அப்ப அந்த சைத்தானுடைய ஜின்னாக இருக்கக்கூடிய ரசூல்லாவுக்கு கரீனா வந்தவன் சொர்க்கத்துக்கு போவானா? அதுக்கு மாற்றமாக நரகத்துக்கு தான் செல்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்வதை பார்க்கிறோம். 7வது அத்தியாயத்துல 18வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் சைத்தானுக்கு, கால உஹ்ருஜ் மின்ஹா, இங்கிருந்து நீ வெளியேறிவிடு, மதுஹூமன் மதுஹூரா, இழிவுபடுத்தப்பட்டவனாகவும் விரட்டி அடிக்கப்பட்டவனாகவும் நீ இங்கிருந்து வெளியேறிவிடு, லமன் தபியக்க மின்ஹும், யார் உன்னை பின்பற்றுவார்களோ, சைத்தான் உன்னுடைய சந்ததிகள் உன்னை பின்பற்றுபவர்களாக இருந்தாலும் சரி, மனிதர்கள் உன்னை யாரு பின்பற்றுபவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவரும் மின்கும் அஜ்மயின், உங்கள் அனைவரையும் கொண்டு நான் நரகத்தை நிரப்புவேன் என்று அல்லாஹ் சொல்றான். இபிலீஸை பின்தொடரக்கூடியவர்கள் தான் சைத்தான்கள். அப்ப யாரு இபிலீஸ பின்தொடர்வார்களோ அந்த சைத்தான்களை நரகத்துல போட்டு நிரப்புவேன் என்று அல்லாஹ் சொல்றான். சதாத்தவர்கள் ரசூலாவுக்கு சாட்டப்பட்ட சைத்தான் முஸ்லீம் ஆகிட்டான் சொர்க்கத்துக்கு போவான் என்று சொல்றாங்க. எந்த அளவுக்கு குர்ஆன் மீது இவர்களுக்கு விளக்கம் இருக்குதுன்னு பாருங்க, எந்த அளவுக்கு இஸ்லாத்துல அகீதால தெளிவு இருக்குதுன்னு பாருங்க. ஒண்ணுமே புரியல, மண்டைக்குள்ள மசாலாவே இல்ல, வெறும் புத்து மண்ணு என்றது இதுல இருந்து விளங்குதா இல்லையா? அறிஞர்கள் கூட இந்த செய்தி பற்றி சொல்லுகின்ற நேரத்துல இப்னு ரஜப் அவர்களுடைய ஃபத்வுல் பாரில அல்லாஹு தஆலா மாறாக இந்த சைத்தான் விஷயத்துல எனக்கு உதவி செய்து விட்டான், அவன் கட்டுப்பட்டு விட்டான் என்று ஒரு செய்தி வருகிறது. வக்கது ருவிய பி லம்மிம் மீமிம் வ ஃபதீஹா, இத வந்து லம்மு செய்யப்பட்டு மீம ஃபதஹை கொண்டும் லம்மை கொண்டும் உச்சரிக்கப்படுகிறது. சில பேரு இது அஸ்லம் என்றது அஸ்லமு என்றும் சொல்கிறார்கள், அஸ்லம என்றும் சொல்கிறார்கள் என்று இப்னு ரஜப் அவர்கள் சொல்லிவிட்டு, ஃபமன் ரவாஹு பி லம்மிஹா, யாரு லம்மை கொண்டு உச்சரிக்கிறார்களோ, காலல் முராது, அதுல அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஐ அன அஸ்லிமு மின் சர்ரிஹி, நான் அந்த சைத்தானுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு பெற்று விட்டேன். சைத்தாண்ட தீங்கிலிருந்து நபிகள் நாயகம் பாதுகாப்பு பெற்று விட்டார்கள், பெரும் பாவங்களிலிருந்து பாதுகாப்பு பெற்று விட்டார்கள் என்று சில பேர் இதை அறிவிக்கிறார்கள். வமின் ரவாஹு பி ஃபத்ஹா, ஆனா சில பேரு ஃபத்ஹை கொண்டு அஸ்லம சதாத்தவர்களை போன்று அஸ்லம சைத்தான் முஸ்லிம் ஆகிட்டான் என்றும் அறிவிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஃபமின் ஹும் மன் ஃபஸர்ரஹு பி அன்னஹு அஸ்லம மின் குஃப்ரிஹி ஃபஸார முஸ்லிமன், அப்படி விளக்கம் சொல்லக்கூடியவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ரசூல்லாவுக்கு சாட்டப்பட்ட சைத்தான் குஃப்ரை விட்டு நீங்கிவிட்டு முஸ்லிம் ஆகிவிட்டான் என்று சொல்கிறார்கள் என்று அவருடைய ஃபத்வுல் பாரில இப்னு ரஜப் அவர்கள் எடுத்து சொல்றாரு. சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆனா இதை இப்னு உயைனா போன்றவர்கள் மறுத்திருக்கிறாங்க, இந்த கருத்து சரியில்லைன்னு சொல்லி இருக்கிறார்கள் என்று அவர் சொல்கிறார். இப்னு உயைனா என்ன சொல்கிறாரு? மிர்காத்துல் மஃபாதி சரஹ மிஸ்காத்துல் மசாபீல் அவர் சொல்கிறார். கால இப்னு உயைனா, இப்னு உயைனா அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்லமு பில் லம்மி, நான் லம்மை கொண்டுதான் அஸ்லம என்றதை வந்து உச்சரிப்பேன், அஸ்லம என்று சொல்ல மாட்டேன், அஸ்லமோ என்றுதான் சொல்வேன். என்ன காரணம் என்று சொன்னா, அஸ்லமு அனமின்ஹு, நான் அவனை விட்டு பாதுகாப்பு பெற்று விட்டேன் என்ற கருத்துல தான் ரசூலுல்லாஹ் சொன்னதாக நான் சொல்கிறேன். காரணம், வஸ்ஸைத்தானு லா யுஸ்லிமு, சைத்தான்கள் ஒருபோது முஸ்லிமாக மாட்டார்கள் இப்னு உயைனா அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இந்த அஸ்லம அஸ்லமு என்று சொல்லக்கூடியதுல அஸ்லம என்று சொல்ற கருத்தே தவறு என்று அறிஞர்கள் கூட ஏன் சொன்னார்கள்? சைத்தான் முஸ்லீம் ஆகிட்டான் என்ற கருத்தே பிளங்க, அந்த கருத்தை இஸ்லாத்தின் அடிப்படைக்கு மாற்றமானது. அப்படி என்று சொன்னா சைத்தான் முஸ்லீம் ஆகிட்டான் என்று சொன்னா அவன் சொர்க்கத்துக்கு போவான் என்று ஆகிரும். அந்த கருத்து இஸ்லாமிய அடிப்படை அகீதால தவறான கருத்து என்பதனால அந்த கருத்தை அறிஞர்கள் கூட மறுத்திருப்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் கவனிக்கிறல்ல, சும்மா வாய்க்கு வந்தபடி எதையாவது எடுத்து சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இது எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைத்தானுடைய தாக்கத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றவர்களா, அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சைத்தானுடைய தாக்கம் ஏற்படுமா? இதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன் என்ன சொல்றான் இதை பார்க்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்ற நேரத்துல ஏராளமான வசனங்கள்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? 7வது அத்தியாயத்துல 200வது வசனத்திலும், 41வது அத்தியாயத்துல 36வது வசனத்திலும், வ இம்மா யன்ஸ அன்னக மினஸ் ஷைத்தானி நஸ்உன் ஃபஸ்தஈத் பில்லாஹி இன்னஹு ஸமீஉன் அலீம், நபியே சைத்தானால் உமக்கு ஏதும் தாக்கம் ஏற்பட்டால் ஃபஸ்தஈத் பில்லா, அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள், இன்னஹு ஸமீஉன் அலீம், அல்லாஹ் செவியுறுபவன் அறிந்தவன் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
அப்ப என்ன அர்த்தம்? சைத்தானுடைய தாக்கம் நபியே உமக்கு ஏற்படும். இந்த செய்தி என்ன சொல்லுது? நபிக்கு சைத்தானுடைய தாக்கம் ஏற்படாது. நேரடியாக சைத்தான் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான் என்று சொல்லக்கூடிய செய்தி தவறான செய்தி, அல் குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்தி, அது ஒரு கட்டுக்கதை என்பது இந்த குர்ஆன் வசனம் மூலம் நமக்கு நிரூபணமாகுகிறதா இல்லையா? தெளிவாக நிரூபணம் ஆகுகிறது. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான்? சூரத்துல் முஃமினூன்ல 97வது வசனம் முதல் 98வது வசனம், வக்குல் ரப்பி அவுது பிக்க மின் ஹமசாத்தி ஷயாத்தீன், சைத்தானுடைய ஊசலாட்டத்தை விட்டும் இறைவாய் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபியே சொல்லுங்க. வஅஊது பிக ரப்பி ஐ யஹ்முருனி, இறைவா அவர்கள் என்னிடம் ஆஜராகுவதை விட்டும் உம்மிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபியே சொல்லுங்க. என்ன அர்த்தம்? சைத்தான் ரசூல்லாவிடமும் ஆஜராகுவார்கள், ரசூல்லாவுக்கும் சைத்தானுடைய ஊசலாட்டம் ஏற்படும். அதை விட்டு அல்லாவை கொண்டுதான் நபிகள் நாயகமும் பாதுகாவல் தேட வேண்டும் என்றுதானே இந்த வசனம் சொல்கிறது. அது மட்டுமா? அல்லாஹு ரப்பல் ஆலமீன் குர்ஆனை ஓதும் போது சைத்தானிடம் இருந்து பாதுகாப்பு தேடுமாறு சொல்கிறான். சூரா நஹ்ல 16வது அத்தியாயத்துல 98வது வசனத்துல, ஃபைஸா கரஅத்தல் குர்ஆன், நபியே நீங்க குர்ஆன் ஓதினா, ஃபத்தைது பில்லாஹி மினஸ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டி அடிக்கப்பட்ட சைத்தானுடைய தீங்கை விட்டும் நீங்கள் பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறானா இல்லையா? அப்ப விரட்டி அடிக்கப்பட்ட சைத்தானுடைய பாதுகாவலை ஏன் தேட சொல்கிறான்? சைத்தானுடைய தாக்கம் நபிக்கும் ஏற்படும் என்பதனால் தானே. இதை நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம். அது மாத்திரமா? அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்துல சொல்றான், வ இம்மா யுன்ஸியன்னக ஷைத்தானு, சில சபைகளுக்கு நீங்கள் ஆஜராக வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு உங்களை சைத்தான் மறக்கடிக்க செய்தால், ஃபலா தகவுது பாததிக்ரா, உங்களுக்கு நினைவு வந்தவுடன் அந்த சபைகளில் நீங்கள் ஆஜராக வேண்டாம், மஅல் கௌமில் வாலிமீன், அநியாயக்கார கூட்டத்தோட நீங்க உட்காராதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப 6வது அத்தியாயத்தில் 68வது வசனம் என்ன சொல்லுது? அநியாயக்காரர்களுடைய சபையில உட்கார வேணாம்னு நாங்க கட்டளை போட்டு இருக்கிறோம், ஆனா நபியே வஇம்மா யுன்ஸியன்னக ஷைத்தானு, சைத்தான் உங்களை மறக்கடிக்க செய்தால். அப்ப ரசூல்லாவ சைத்தான் மறக்கடிக்க செய்யுமா இல்லையா? அது சைத்தானுடைய ஒரு தாக்கமா இல்லையா? தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சைத்தானுடைய தாக்கத்துக்கு உட்படுவார்கள் என்று குர்ஆன் வந்து பட்டியல் போட்டு சொல்லுது. அந்த செய்தி என்ன சொல்லுது? ரசூல்லாவுடைய கரீம், ரசூல்லாவுக்கு கட்டுப்பட்டு சதாத் அவர்களுடைய வாதம் படி முஸ்லிமே ஆகி சொர்க்கத்துக்கு போக போறார் என்று சொல்லுதண்டா, அந்த செய்தி சரியான செய்தியா? தூக்கி கடாசுங்க, குப்பையில போடுங்க. அந்த செய்தி குர்ஆனுக்கு மாற்றமான செய்தி என்பதுல எல்முனை அளவும் சந்தேகம் இல்லை என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அது மட்டும் அன்பிற்குரியவர்களே, இந்த மாதிரி ரசூலா பாவத்துக்கு அப்பால் பட்ட நிலையில, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைத்தானுடைய தாக்கமே ஏற்படாத நிலையில ரசூலாவை முன்மாதிரி ஆக்கினா, இது ரசூலாவை ஒரு கண்ணியத்துக்கு கொண்டு வர மாதிரி ஒரு செயலா, ரசூலாவை இன்னும் இழிவுபடுத்துற மாதிரி செய்யலாம், இது ஒரு சும்மா ஒரு ரோபோவை ஒரு முன்மாதிரியா பின்பற்ற சொன்ன மாதிரி தான் இருக்குது. பாவம் சைத்தாண்ட துண்டை நீக்கியாச்சு, சைத்தாண்ட தாக்கமும் ஏற்படாதென்று சொல்லியாச்சு, இப்ப நீங்க அடுத்தவங்களுக்கு முன்மாதிரியா இருங்கடா. இது என்ன அர்த்தம்? ஒருத்த மறுமையில கேட்பான், இறைவா நீ முகமது நபியை தெரிவு செஞ்சு அவருக்கு சைத்தாண்ட துண்டை எடுத்து போட்டு, சைத்தாண்ட தாக்கத்தை விட்டு அவரை பாதுகாத்துட்டு, சைத்தாண்ட தீங்கே இல்லாம அவரை வாழ வச்சு முன்மாதிரி ஆக்கின மாதிரி எனக்கும் செய்திருந்தால் நானும் நல்ல தூதரா இருந்திருப்பவே என்று ஒருத்தன் கேட்டா என்ன பதில்? அதே மாதிரி இந்த மாதிரி ஒருத்தரை நினைமிக்கிறதுக்கு பதிலா ஒரு மலக்கே இறக்கி வைக்கிறே என்று கேட்டால் என்ன பதில்? மனிதர்களை மனிதர்களுடைய தன்மையில் வைத்துதான் நல்லா சோதனைக்கு கொண்டு வருவான். அவர் தன்னுடைய வாழ்க்கை இயல்பாக வாழ்ந்து பிறரிடமிருந்து அவர் தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டு அப்பளுக்கற்ற வாழ்க்கையிலே தன்னுடைய தியாகமும் உழைப்பும் இருப்பதனால் தான் அவர் மனிதர்களில் புனிதராக மாறுவார் என்பது இஸ்லாத்துடைய அடிப்படை. இந்த அடிப்படைக்கு மாற்றமாக எல்லாத்தையும் எடுத்து கலட்டி எக்ஸ்ட்ரா பிட்டிங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவர் அப்படியே ரொபோவாட்டம் மக்கள் மத்தியில் விட்டுட்டு முன்மாதிரி என்று சொன்னா என்ன முன்மாதிரி? இதை மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்களா? இப்ப உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தா, ஒருவனுடைய ஆண் உறுப்பை வெட்டி போட்டு அவன் விபச்சாரமே செய்யாம காலம் முழுக்க தூய்மையாக வாழ்ந்தான் என்று சொன்னா ஒருத்தன் என்ன சொல்லுவான்? டேய், ஆண் உறுப்பே இல்ல, அவன் எப்படி விபச்சாரம் செய்யறது? அவன் விபச்சாரத்துல அடிப்படையான பாவம் செய்யறதுக்குரிய மேட்டரே இல்லாத நேரத்துல அவன் தூய்மையான ஒரு மனிதனாக இருந்தான் என்று சொன்னா, ஒருத்தன் காட்டுக்குள்ள போய் நான் திருடாமல் வாழுகிறேன் என்று சொன்னா, காட்டுக்குள்ள திருடுறதுக்கு எவனடா பொருள் இருக்குது? மரம் மட்டைகள் எல்லாருக்கும் சொந்தமானது தானே, எடுத்து சாப்பிடலாம் தானே, காட்டுக்குள்ள போய் திருட மாட்டேன்டா என்ன அர்த்தம்? இதுல எந்த முன்மாதிரியும் இல்லை என்ற இந்த நியாயம் கூட புரியாமல் நபிகள் நாயகத்தின் உள்ளத்தில் இருந்து சைத்தான துண்டை எடுத்தாச்சு, ரசூலா சைத்தானிடம் இருந்து பாதுகாப்பு பெற்றாச்சு என்று சொன்னா, இது ஏற்புடைய ஒரு வாதம் இல்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது. இந்த செய்திக்கும் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செய்திக்கும் இந்த சம்பந்தமும் இல்லை என்பதும் மேலதிகமாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். இன்னும் சொல்ல போனால் சதாத் அவர்கள் அடுத்ததாக மிக ஆபத்தான ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். என்ன சொல்கிறார்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைத்தானுக்கு கட்டுப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதரே அல்ல அப்படியே சொல்கிறார். அவருடைய வாசகம்
அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சைத்தானுக்கு கட்டுப்பட்டு உணர்த்தி வசப்பட்டு பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் அல்ல, பாவம் செய்யற விஷயத்துல அவங்க தூய்மையானவங்க, மற்ற எல்லா நபிமார்களுக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு என்கிறார். அவர் என்ன சொல்றாரு, அவருடைய குரல்லே கேளுங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சைத்தானுக்கு ஆட்பட்டு உணர்த்தி வசப்பட்டு பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் அல்ல, பாவம் செய்யற விஷயத்தில் அவங்க தூய்மையா, மற்ற எல்லா நபிமாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இது. அன்பிற்குரியவர்களே, இது எவ்வளவு தவறான ஒரு செய்தி என்று பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க கொண்டு போயிட்டு வைக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இயேசுநாதரை பாவத்துக்கு அப்பால் பட்டவர் என்று கொண்டு போயிட்டு வச்சு, அவரை கடவுளுடைய அந்தஸ்து கொடுத்து, அவரை தெய்வ மகன் என்று, பிறகு அவரே தான் கர்த்தர் என்று சொல்லி அவரை வழிபட்ட மாதிரி ஒரு நிலை இல்லையா? நபிகள் நாயகம் பாவத்துக்கே அப்பால் பட்டவர், எந்த பாவமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய மாட்டார்கள் என்றா, இதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடா? இப்படித்தான் இஸ்லாம் சொல்லித்தான் ரசூல்லா வந்து பாவத்துக்கு அப்பாற்பட்ட மனிதராகத்தான் இஸ்லாம் காட்டித்தான்? எந்த அளவுக்கு இவர்கள் தவறான ஒரு அக்கீதாக்கு மாற்றமான வழிகட்ட தரிகாக்களுடைய கொள்கைகளை உள்வாங்கி கொண்டு பேசுகிறார் என்பதை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாவத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதராக சித்தரிப்பது இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றம், இஸ்லாமிய கொள்கைக்கு மாற்றம், அல் குர்ஆனுக்கு மாற்றம். இதை இவர்கள் கொஞ்சமும் கூட புரியாமல் நபிகள் நாயகம் பாவத்துக்கு அப்பாற்பட்டதாக முன்வைக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த உம்மு ஹராம் பின் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா உடைய செய்திக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா என்ன சொல்ல வர்றாங்க தெரியுமா, ரசூலுல்லாஹ் உம்மு ஹராம் ரலியல்லாஹு வீட்டுக்கு போனாங்க, தனிமையிலே இருந்துதான் வச்சுக்கொண்டாலும் பாவம் செய்ய மாட்டாங்க, பாவம் செஞ்சதாக அந்த ஹதீஸ்ல வரல, அவங்க விபச்சாரம் செஞ்சதா வரல, விபச்சாரத்தை செய்யறது தான் இவங்க எதிர்பார்க்கிறாங்க, விபச்சாரம் செய்யறது தான் பாவம், அது மட்டும்தான் பாவமா? விபச்சாரத்துக்கு நெருங்குதல் என்றது ஒன்று இருக்குது இஸ்லாத்துல, விபச்சாரத்துக்கு நெருங்குதல் கூடாது என்று இஸ்லாம் சொல்லுது. தனிமையில் இருப்பது பாவம், அந்நிய பெண்ணை தொடுவது பாவம், அந்நிய பெண்ணுடைய மடியில் படுப்பது பாவம், அந்நிய பெண்ணுடைய பக்கத்தில் உறங்குவது பாவம், அந்நிய பெண்ணுடைய மேனியில் சாய்வது பாவம், இது பாவம் இல்லையா? இது இஸ்லாத்துல தடுக்கப்பட்ட ஒரு காரியம் இல்லையா? இந்த மாதிரி விஷயங்களை சதாத் அவர்கள் பாவம் இல்லை என்று சொல்ல வருகிறாரா? ஒரு அந்நிய பெண்ணோடு தனித்திருப்பது பாவம் இல்லை என்பதுதான் சதாத் அவர்களுடைய, அதே போன்று சலப்புகளுடைய நிலைப்பாடா? அதை தெளிவா சொல்லுங்க. எது பாவம்? பாவம் என்பதற்கு வரை விளக்கணம் என்ன? தொடுதல் என்பதுல பாவம் இருக்குமா இல்லையா? இருக்கும். அப்ப இந்த பாவத்தை விளங்காம இவங்க இது பாவமே இல்லைன்ற மாதிரி, ரசூல பாவமே செய்யல, ரசூல தொட்டாலும் பாவம் இல்லைன்ற மாதிரி ஆக்க வர்றாங்க. ரசூல பாவமே செய்யாதவங்க, எனவே இந்த தொடுதலும் பாவம் இல்லை, இதுதான் உங்க கருத்து? தொடுதலும் பாவம் இல்லை என்றால் அதை பகிரங்கமாக அறிவீங்கள். அந்நிய பெண்ணை தொடுதல், தொடுவது பாவம் இல்லை, நபிகள் நாயகம் அந்நிய பெண்ணை தொட்டதும் பாவம் இல்லை என்று அறிவீங்க, அறிவிப்பீர்களா? அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 17வது அத்தியாயத்துல 32வது வசனத்துல வலா தக்ரபுஸ்ஸினா, விபச்சாரத்திற்கு நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். விபச்சாரம் எல்லாம் செய்ய வேணாம் என்று அல்லாஹ் சொல்லாம, அதுக்கு நெருங்காதே, அதுக்குரிய வழிகளுக்கே நீ கிட்ட போயிடாதே, போனா உணர்த்தி வசப்பட்டு விடுவாய், தவறிழைத்து விடுவாய். அதனால விபச்சாரத்துக்குரிய கேட்டை மூடுறான், கேட்டு கிட்டே போக வேணான்றான், அந்த லைனுக்கே போயிடாதீங்கன்றான், போனா மனுஷனால தப்பிக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லிட்டு விபச்சாரத்துல பல வகைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தி காட்டுறாங்க. இன்னல்லாஹ கதப அலா இப்னு ஆதம ஹல்லவு மினஸ்ஸினா, அல்லாஹ் ஆதமுடைய மகனுடைய விஷயத்தில் விபச்சாரத்தின் பங்கை எழுதிவிட்டான், அதுரக்க தாலிக்க லா மஹாலத, அவன் கண்டிப்பாக அதை அடைந்தே தீர்வான், அதிலிருந்து அவனுக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. ஃபஸினல் ஐனி அன்னலரு, கண்ணின் விபச்சாரம் பார்ப்பது, வஸினல் லிசானி அல்மந்திகு, நாவின் விபச்சாரம் பேசுவது, வன்னஃப்சு தமன்னா வதஸ்தஹி, உள்ளம் விரும்பும் ஆசைப்படும், வல் ஃபர்ஜு யுஸத்திகு தாலிக குல்லுஹு வயுகத்திபுஹு, ஆனால் அவனுடைய உறுப்பு அதை முழுசாக உண்மைப்படுத்தும் அல்லது அதை பொய்யாக்கி விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணால் பார்ப்பதும் விபச்சாரத்தில் ஒரு பங்கு, கையால் தொடுவதும் விபச்சாரத்தில் ஒரு பங்கு, நாவால் பேசுவதும் விபச்சாரத்தில் ஒரு பங்கு. இப்போ பேன் பார்த்தல் என்ற செய்தி நடந்திருந்தால் அது விபச்சாரத்தில் ஒரு பங்கா வருமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். நீங்க ரசூலாவை எங்க கொண்டு போயிட்டு வைக்கிறீங்க? ரசூலாவை எந்த பாவம் செஞ்சதாக சொல்ல வர்றீங்க? பாவத்துக்கு அப்பால் பட்டவர் ஒரு புறம் சொல்லிக் கொண்டு ரசூலா பாவம் செஞ்சதாக இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு சொல்றீங்களே, நீங்க உங்களுக்கு முரண்படுறது விளங்குதா? ரசூலா பாவத்துக்கு அப்பால் பட்டவரா இருந்தா உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செய்தியை நீங்கள் மறுக்க வேண்டும். இப்படி தொட்டதா வருது, அதுவும் விபச்சாரத்தில் ஒரு பங்கு, மடியில படுத்ததா வருது, அதுவும் விபச்சாரத்தில் ஒரு பங்கு, பேன் பார்த்ததா வருது, அதுவும் விபச்சாரத்தில் ஒரு பங்கு, நெருங்கினதா வருது, தனிமையில இருந்ததா வருது, விபச்சாரத்தில் ஒரு பங்கு. அப்ப விபச்சாரத்துல பங்கு ரசூலாவுக்கு நிகழ்ந்திருப்பதாக உம்மு ஹராம் ரலியல்லாஹு அந்த செய்தி கட்டுக்கதை சொல்லுதுன்னா இது கட்டுக்கதை தான். ரசூலா இப்படி செய்ய மாட்டாங்க, ரசூலா விபச்சாரம் போன்ற பாவங்கள்ல இருந்து பாதுகாக்கப்பட்டவர் என்று தானே சொல்ல வேண்டும். ஒரு பக்கத்துல பாவத்துக்கு அப்பால் பட்டவர் என்று சொல்லிக்கொண்டு மறுபக்கத்துல விபச்சாரத்துல பங்கு ரசூலாவிடம் நிகழ்ந்ததாக உம்மு ஹராம் ரலியல்லாஹு அவர்களுடைய சம்பவங்களை ஏற்றுக்கொண்டு சொல்வதனூடாக தனக்கு தானே முரண்பட்டு தலை குழம்பி முன்னுக்கு பின் முரணாக பேசிக் கொண்டிருப்பவர்கள் யார்?
சிந்தியுங்கள். உங்களுக்கு கொஞ்சமாவது சிந்தனை இருந்தா இப்படி பேச மாட்டீங்க. அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆனுடைய அடிப்படையில இந்த நபி இந்த கட்டுக்கதையை நாங்கள் மறுக்கிறோம். ரசூலா இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபட மாட்டாங்க, இதுல விபச்சாரத்துல பங்கு வந்து சேருது, அதனால ரசூலா இதை செய்ய மாட்டாங்கன்னு உம்மு ஹராம் பின் மில்ஹான் ரலி அல்லா அவங்களோட வீட்டுக்கு ரசூலா போனது தனிமையில் இருந்ததெல்லாம் நாங்கள் மறுக்கிறோம். அது இல்லைன்னு சொல்றோம் ரசூலாவுடைய கண்ணியத்தின் மீது. அதே நேரத்தில் ரசூலா பாவமே செய்யாதவர்களா, எந்த பாவமும் ரசூலாவுக்கு நிகழாதா என்று கேட்டால், அப்படி பாவங்களுக்கு அப்பாற்பட்டவராக தூய்மையாக்கப்பட்டவராக நபியை கருதுவது, நபியை நினைப்பது அல் குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் சூரத்து முஹம்மது ரசூலாவுடைய பேர்ல உள்ள அத்தியாயத்துல 19வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ், நபியை அறிந்து கொள்ளுங்கள், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வஸ்தஃஃபிர் லிதம்பிக வலில் முஃமினீன வல் முஃமினாத், நபியே உங்களுடைய பாவத்துக்காகவும் மூமினான ஆண்களுடைய மூமினான பெண்களுடைய பாவத்துக்காகவும் இஸ்திஃபார் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தஆலா எதுக்கு வஸ்தஃஃபிர் லிதம்பிக, நபியே உங்களோட பாவத்துக்கு நீங்க மன்னிப்பு கேளுங்கன்னு அல்லாஹ் ஏன் சொல்றான், ரசூலா பாவம் செய்யக்கூடிய நிலையில் இருப்பவர்கள், ஏனைய மனிதர்களை போன்று அசிங்கமான மானக்கேடான அருவறுக்கத்தக்க பெரும் பாவங்கள் நிகழாவிட்டாலும் பாவம் நபிகள் நாயகத்திடமும் நிகழும். ஏனென்றால் அவரும் ஒரு மனிதர், மனிதர் என்ற வகையில் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான். யூஹா இலை அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், எனக்கு அறிவிக்கப்படுகிறது உங்களுடைய இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான் என்று அறிவிக்கப்படுகிறது. இதுலதான் வித்தியாசம். 18வது அத்தியாயத்தில் 110வது வசனம், மனிதத்தன்மையில் அல்லாஹுவின் தூதர் நம்மளை போன்றவர்கள், ஆனால் ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக உச்சத்தில் இருப்பவர்களாக இருப்பார்கள். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சிறு பாவங்கள் நடக்கும், பாவத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை. அதே போன்று சூரத்துல் மசதுல 110வது அத்தியாயத்துல 3வது வசனத்துல, ஃபஸ்ஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், இறைவனுடைய புகழை கொண்டு நீ போற்றுவீராக, வஸ்தஃஃபிருஹு, அவனிடம் பாவ மன்னிப்பை தேடுவீராக, இன்னவோ காண தௌவாபா, அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப ரசூல்லாவுக்கு பாவ மன்னிப்பு தேட சொல்றான். ரசூல்லா சொல்றாங்க, நான் ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேல இஸ்திஃபார் செய்கிறேன், 70 தடவைக்கு மேல இஸ்திஃபார் செய்கிறேன், அஸ்தஃஃபிருல்லாஹ் வஅதுபு இலைஹி என்று சொல்கிறேன் என்று ரசூலா சொல்றாங்க. ஏன் சொல்ல சொல்றான், மனித தன்மையில் நிகழக்கூடிய தவறுகளுக்கு பரிகாரமாக பாவ மன்னிப்பு கேட்பதற்காகத்தான் அல்லாஹ் சொல்கிறான். இதே போன்று சூரத்து தௌபால 117வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், லக்கது தாபல்லாஹு அலன் நபி வல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர்களையும் அன்சார்களையும் இந்த நபியையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். மூன்று சாரரா அல்லாஹ் மன்னிக்கிறான், நபியை மன்னிக்கிறான், முஹாஜிர்களை மன்னிக்கிறான், அன்சாரிகளை மன்னிக்கிறான். அப்ப நபி ஏதாவது தவறு செஞ்சிருக்கிறாரா இல்லையா, முஹாஜிர்கள் அன்சார்களும் ஒரு தவறு செய்திருக்கிறார்களா இல்லையா, மூன்று சாரரை எல்லாம் மன்னிக்கிறத சொல்றான். அப்ப ஒரு பாவம் நடந்திருக்குது. அல்லதீன தபாவு ஃபி ஸாஅத்தில் உஸ்ரத்தி மின் பஅதி மா காத யஸீ குலூபு ஃபரீக்கின் மின்ஹும், அவங்கள ஒரு சாரர் தன்னுடைய உள்ளம் தடம்புரல நினைத்த போதும் இந்த நபியை சிரமமான காலகட்டத்தில் அவர்கள் பின்பற்றினார்கள், சும்மா தாப அலைஹிம், பிறகு அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான், இன்னஹு பிஹிம் ரவூஃபுர் ரஹீம், அல்லாஹ் அவர்கள் விஷயத்துல கருணையாளனாக அன்புள்ளவனா இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அந்த தபூக் போர்க்களத்துல பங்கு பெறாத நபித்தோழர்கள் 3 பேரை ஊர் நீக்கம் செய்யப்பட்ட ஒரு நிலை இருந்தது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அறிவித்தார்கள். நபிகள் நாயகத்தின் உத்தரவின் பிரகாரம் 30 நாட்களும் பிறகு 10 நாட்களை சேர்த்து 40 நாட்களும் அந்த நபித்தோழர்கள் 3 பேர் போருக்கு பங்கு பெறல. நியாயமான காரணம் இருக்கல, தப்புதான் செய்யறாங்க, ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஏனைய நபித்தோழர்களும் சேர்ந்து அவர்களை ஊர் நீக்கம் செய்கிறார்கள், சமூக பகிஷ்காரம் செய்கிறார்கள். இது தப்பு, இது தவறு, ஒரு மூமினை ஊர் நீக்கம் செய்யக்கூடாது, ஒரு மூமினை சமூக பரிஷ்காரம் செய்யக்கூடாது, அவர்களை ஊரிலேயே ஒதுக்க கூடாது. இன்னைக்கு ஒவ்வொரு சுன்னத் ஜமாத் ஊர்கள்ல ஒவ்வொருத்தர் ஊர் நீக்கம் செய்யறாங்களே, இதெல்லாம் தப்பு என்பதற்குரிய ஒரு வசனமாக ஊர் நீக்கம் செஞ்ச அந்த தவறுக்கு அந்த பாவத்துக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுத்துட்டான் என்று அல்லாஹ் அந்த தவறு என்பதை உணர்த்து வைக்கக்கூடிய செய்தியை நாங்க குர்ஆன்ல பாக்குறோம். ரசூல தப்பே செய்ய மாட்டாங்கன்னு சதாத் அவர்கள் கூறுகிறார். இதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறு, ஒரு நபித்தோழர் எப்படி ஊர் நீக்கம் செய்யலாம், அவருடைய மானம் கண்ணியம் அவருடைய குடும்பம் எல்லாத்தையும் இழந்து எவ்வளவு அவர்கள் சங்கடப்பட்டார்கள் கவலைப்பட்டார்கள் என்று அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்துல சொல்றான். 118வது 118ல் அல்லாஹ் சொல்றான், போருக்கு போகாமல் ஊரிலே ஒதுங்கி இருந்தார்களே அவர்களையும் எல்லாம் மன்னிக்கிறான், அதுவும் தப்புதான், அதையும் எல்லாம் மன்னிக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்று சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்பதை சதாத் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று 8வது அத்தியாயத்தில் 68வது வசனத்துல, மா கானல் நபி யகூன லஹு அஸ்ரா, நபிக்கு கைதிகளை பிடிப்பதற்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை, ஹத்தா யுஸ்தின ஃபில் அர்லி துரீதுன அரலல் துனியா, இந்த துனியாவின் பொருட்களை நாடி அவர்களை முழுமையாக கருவறுக்காமல் கைதிகளாக பிடித்து வைத்திருக்கிறீர்களே, இதற்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான்.
அந்த வசனத்துல அடுத்த வசனம் 68 லவுலா கிதாபு மினல்லாஹி சபக்க, அல்லாவிடம் இருந்து முந்தி கொள்ளப்பட்ட ஒரு விதி மாத்திரம் இல்லாவிட்டால் லமஸ்ஸக்கும் ஃபீமா அஹத்தும் அதாபுன் அலீம், நீங்க செஞ்ச காரியத்துக்காக ரொம்ப கடுமையான முறையில் வேதனை செய்யப்பட்டிருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப கைதிகளை வைத்து இழப்பீடு தொகையை நீங்கள் வாங்கி கொண்டு கைதிகளை விடுவித்த செய்தியை அல்லாஹு தஆலா கண்டிக்க கூடிய செய்தியை நாங்க பார்க்கிறோம். அப்ப இது பாவம் இல்லையா? அதே போன்று போருக்கு செல்லாமல் சில பேர் ஊர்ல தங்கி இருக்கிறது அனுமதி கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்கறாங்க, அத அல்லாஹ் கண்டிக்கிறான். 9வது அத்தியாயத்துல 43வது வசனத்துல அஃபா அல்லாஹ் அன்க, நபி அல்லாஹ் உம்மை மன்னித்து விட்டார், லிமா அதின் தலஹும், அவர்களுக்கு ஏன் அனுமதி கொடுத்தாய்? அல்லாஹ் தஆலா தப்பு என்கிறான், பாவம் என்கிறான், அதனாலதான் அல்லாஹ் மன்னித்ததாக சொல்கிறார். அப்ப நபிகள் நாயகத்திடம் இந்த தவறும் நிகழும் என்பது இதற்கு இதோட ஆதாரமாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹு தஆலா இன்ஷா அல்லாஹ் கூறாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்ன நேரத்துல 18வது அத்தியாயத்துல 24வது வசனத்துல வலா தகூலன லிஸைன் இன்னி ஃபாயிலுன் தாலிகாதா, நாளைய தினம் இதை செய்வேன் என்று நீங்கள் வெறுமனே சொல்லாதீர்கள், இல்லா ஐயஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சேர்த்து கொள்ளாமலே தவிர, வதுகுர் நப்ப கைதா நசீத்த, உங்களுக்கு மறக்கடிக்கப்பட்டால் நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்றால், வக்குல் அசா ஐயஹ்தியனி ரப்பி லி அக்ரப மின் ஹாதா ரசதா, இதைவிட ஒரு நெருக்கமான ஒரு நேர்வழியை அல்லாஹ் நமக்கு காட்டக்கூடும் என்று நபியை சொல்லுங்க என்றெல்லாம் பரிகாரத்தை சொல்றான். இன்ஷா அல்லாஹ் சொல்லாம சொன்னது தப்புதான், மறந்துட்டீங்க, சைத்தான உங்களை மறக்கடிக்க வச்சுட்டான், அது தப்புதான், சைத்தாண்ட தாக்கம் இங்க வந்துருச்சு, மன்னிப்பு கேளுங்க, இனிமேல் இப்படி செய்யாதீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த திருமண விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தீர்ப்பு சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வைஸ் தகூலு லில்லதீன அன்அம அல்லாஹு அலைஹி வ அன்அம்த அலைஹி, அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தாரோ, நட்கொடைகளை நீனும் யாருக்கு வழங்கி கொண்டிருந்தீர்களோ, அவரிடம் நீ கூறிய செய்தி அம்சிக் அலைக்க ஜௌஜக, உன் மனைவி உன்னோட சேர்த்து வச்சுக்கோ, வத்தக் இல்லாஹ, அல்லாஹ்வை அஞ்சிக்கோன்னு நீ நபியே சொன்னீங்களே, அதை அல்லாஹ் எண்ணி பார்க்க சொல்கிறான். சொல்லிவிட்டு வத்துஹ்ஃபி ஃபி நஃப்ஸிக, நபியே உம்முடைய உள்ளத்தில் ஒரு விஷயத்தை நீ மறைத்து கொண்டீர், மல்லாஹு முபதிஹி, அல்லாஹ் அதை வெளிப்படுத்தியே தீர்வான், வத்தஹ்சன்னாஸ, நீ மனிதர்களுக்கு அஞ்சினீர், வல்லாஹு அஹக்கு அன் தஹ்சாஹு, வஞ்சுவதற்கும் அடிபணுவதற்கும் தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனே என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி மக்களுக்கு பயந்து சில விஷயங்களை ரசூலா வெளிப்படையா சொல்லல என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான். இது எவ்வளவு பெரிய டேஞ்சரஸான மேட்டர் இது! ஒரு விஷயத்தை இதுதான் சரியான தீர்ப்பு என்று விளங்கியும் நாலு பேர் வித்தியாசமா நினைச்சிருவான் என்று சொல்லி அந்த தீர்ப்பை சொல்லாம மனசுக்குள்ள வச்சுக்கொண்டு ரசூலா மூடி மறைச்சதை அல்லாஹ் கண்டிக்கிறான். இது பாவம் இல்லையா, தப்பு இல்லையா? பிற மனிதர்களுக்கு அஞ்சு ஒரு செய்தியை சொல்லாம இருந்தது ஒரு பாவம் இல்லையா, ஒரு டேஞ்சரஸான பாவம் இல்லையா? நபிகள் நாயகம் பாவத்துக்கு அப்பால் பட்டவராக சொல்ல வேண்டாம். தேன் சம்பந்தப்பட்ட விஷயம் 66வது அத்தியாயத்துல 1வது வசனத்துல ரசூலா மனைவிமார்களை திருப்தி படுத்துறதுக்காக தேன் ஹராம் என்றாங்க, அதை அல்லாஹ் கண்டிக்கிற செய்தியை பார்க்கிறோம். ஒரு குருடர் வந்ததற்காக வேண்டிய ரசூலா கடுகெடுத்த செய்தியை சூரத்து அபஸா 80வது அத்தியாயத்துல 1 முதல் 10 வரும் வசனங்கள் அல்லாஹ் சொல்றான். அதுலயும் ரசூலா ஒரு தப்பு செய்யறாங்க, தவறு செய்யறாங்க, அடிப்படையான சமத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல மிகப்பெரிய ஒரு தவறு செய்யறாங்க, மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா அதை மன்னிக்கிறதா சொல்றான், இனிமே இப்படி செய்ய வேணாம் என்று அல்லாஹ் கண்டித்ததாக சொல்கிறார். இதெல்லாம் இருக்க நீங்க எப்படி சுன்னத் ஜமாத்தை சேர்ந்தவர் ஒருவரை போன்று சலஃபு சாலீன்களுடைய கொள்கையும் என்னென்று தெரியாம, அல்லது சலஃபுகள் இந்த கொள்கைக்கு மாறிட்டாங்களோ என்று நமக்கு தெரியல, ரசூல்லா பாவத்துக்கு அப்பால் பட்டவர் என்று சொல்லி இயேசுநாதருடைய இடத்துல ரசூல்லாவை கொண்டு போயிட்டு வைக்க பாக்குறீங்களே, சிலாபத்து சதாத்தின் கொள்கை உறுதி இதுதானா, கொள்கை தெளிவு இதுதானா, கொள்கை நிலைப்பாடு இதுதானா, இதுதான் உங்களை பின்பற்றுபவர்களுக்கெல்லாம் நீங்க காட்டக்கூடிய நேர்வழியா? அல்லாஹ் பாதுகாக்கணும், மிக தூரமான வழிகேட்டுக்கு இவர்கள் சென்று விட்டார்கள் என்பதற்கு இந்த நிலைப்பாடுகளே ஆதாரமா இருக்குது. இவ்வளவும் இந்த விஷயத்துக்குள்ள அவர் இன்னும் வரல, மேலோட்டமாக போன்ற பீடிகையில அந்த கட்டுக்கதையை பாதுகாக்கிறதுக்காக சொல்ற விஷயங்களுக்கான விளக்கமா சொல்றோம். அகீதா சம்பந்தப்பட்ட விஷயம் என்றதுனால இதுக்கு நாங்க பதில் சொல்லிடுறோம். இப்ப விஷயத்துக்குள்ள நாங்க போவோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, 3வது பிரதான மாதமாக சதாத் அவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னா, இந்த செய்தி உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போயிட்டு வந்த செய்தி எல்லாம் ஹிஜாப் வசனம் அருளப்படுவதற்கு முந்திய செய்தி, ஹிஜாப் வசனம் அருளப்படுவதற்கு முந்திதான் இந்த சம்பவம் நடந்துச்சு. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராம் ரலியல்லாஹு வீட்டுக்கு அவங்க தனிமையில் இருக்கும்போது சென்றிருந்தாலும், அவங்கள மடியில படுத்து இருந்தாலும், அவங்க பேன் பார்த்து இருந்தாலும் அது தப்பு இல்லை, காரணம் ஹிஜாப் வசனம் அருளப்படுவதற்கு முந்தி நடந்துச்சு என்று ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். அவர் என்ன வாதத்தை முன்வைக்கிறார் என்பதை பாருங்கள். இப்ப மறுபடியும் இவங்க அந்நிய பெண் தான் என்று எடுத்துக்கொண்டு இன்னொரு மறுப்பும் நாங்க கொடுக்கலாம். இது முக்கியமான ஒரு மறுப்பு. இதுவும் என்னென்னு கேட்டால், இந்த உம்முஹராம் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போன இந்த காலப்பகுதி, போன இந்த சம்பவம் எப்ப நடக்குதுன்னு கேட்டால், இது ஹிஜாபுடைய சட்டங்களுக்கு முற்பட்ட நிகழ்வு. இதை நல்லா கவனிக்கணும். ஹிஜாபுடைய சட்டங்கள் எப்ப அருளப்பட்டுச்சோ அதுக்கு பிறகுதான்
ஒரு அந்நிய பெண்ணோடு தனித்திருப்பது ஹராம், அந்நிய பெண்ணோடு தனித்திருப்பது கூடாது, அந்நிய பெண்ணோடு நீங்கள் தனித்திருந்தால் மூணாவதாக ஷைத்தான் இருக்கிறான். இந்த விஷயம் எல்லாம், இந்த எல்லா சட்டங்களும் வந்தது எப்போன்னு கேட்டால் ஹிஜாபுடைய சட்டத்துக்கு பிறகு. ஹிஜாபுடைய சட்டத்துக்கு முந்தி இப்படி இருக்கல, அந்நிய பெண்களோடு தனித்திருக்கிறது தப்பாக வந்து மார்க்கம் சொல்லையும் இல்லை, ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லையும் இல்லை, அல்லாஹ் சொல்லையும் இல்லை. இந்த நிகழ்வு, முஹரமுடைய நிகழ்வு வந்து ஹிஜாபுக்கு முற்பட்ட நிகழ்வு. இப்போ அதை நாங்கள் வரிசையாக எப்படின்னு பார்ப்போம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வாதம் சரியான வாதமா? உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு ரசூலா போனாங்க, தனிமையில் இருந்தாங்க, ஒரு அந்நிய பெண்ணோட நடந்து கொள்ள வேண்டிய முறைக்கு மாற்றமாக நடந்து கொண்டாங்க என்ற மாதிரி வருகின்ற செய்தியை நாங்கள் தவறான செய்தி என்கிறோம், கட்டுக்கதை என்கிறோம், அல்லாஹுவின் தூதர் இப்படி நடந்திருக்க மாட்டார்கள் என்கிறோம். அதை நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஹிஜாபுக்கு முன் அருளப்பட்ட சட்டம், ஹிஜாப் என்ற வசனம் அருளப்படுவதற்கு முந்தின நிலை, அந்த நிலையில வந்து அந்நிய பெண்களோட சகஜமா பழகலாம், சகஜமா தொட்டு பழகலாம் என்ற மாதிரி ஒரு கருத்தை சதாத் அவர்கள் விதைக்கிறார்கள். இது சதாத் அவர்களுடைய கருத்து அல்ல, இதற்கு முன் சென்ற அறிஞர்கள் இதை நியாயப்படுத்துறதுக்காக பல விதங்கள்ல பல வழிமுறைகளை கையாளுறாங்க. அதுல ஒரு வழிமுறை தான் இது, ஹிஜாபுக்கு முன் என்ற ஒரு வாதத்தை வச்சு ஹிஜாபுக்கு முன் இதெல்லாம் பரவாயில்லை, அதாவது ஹிஜாப் வசனம் அருளப்படுறதுக்கு முன்னாடி ஒரு அந்நிய பெண்ணை தொடலாம், தனிமையில இருக்கலாம், அவனை மடியில படுக்கலாம், அதெல்லாம் விபச்சாரத்துல எல்லாம் வராது என்ற மாதிரி இதை வந்து சித்தரிக்கிறாங்க. இந்த வாதம் சரியானதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்கள், இந்த வாதம் மிக மிக ஒரு தவறான வாதம். ஹிஜாப் என்ற வசனத்துக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஹிஜாப் என்ற வசனம் எதை பத்தி பேசப்படுது? அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை தான் அதுல பேசப்படுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஒரு திரைக்குள்ள இருக்கணும் என்பது பேசக்கூடிய ஒரு வசனமாகத்தான் ஹிஜாபுடைய வசனம் இருக்குது. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல 33வது அத்தியாயத்துல 53வது வசனத்துல எப்படி சொல்றான், யா அய்யுவல்லதீன ஆமனு லா தத்குலு புயூதன் நபீ, நம்பிக்கை கொண்டவர்களே நபியுடைய வீட்டுக்குள்ள நீங்க நுழையாதீர்கள், இல்லா யூதனலக்கும் இல்லா தாமின், உங்களுக்கு உணவுக்காக அழைத்தால் தான் நீங்கள் போக வேண்டும் என்று அல்லாஹ் வசனத்தை ஆரம்பிக்கிறான். யாருடைய வீடை பத்தி பேசப்படுது? புயூதன் நபீ, நபியுடைய வீடுகள். நபியுடைய வீடுகள்ல யார் இருப்பாங்க? நபியின் மனைவிமார்கள் தான் இருப்பார்கள். அப்ப நபியின் மனைவிமார்கள் எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்களோட வீடு சம்பந்தமாக பேசப்படுற வசனத்துல கடைசியில் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நீங்கள் அவர்களிடம், யாரிடம்? நபியின் மனைவியரிடம் ஏதாவது ஒரு பொருளை கேட்பதாக இருந்தால் ஒரு திரைக்கு பின்னால் இருந்து அவர்களிடம் கேளுங்கள். அப்ப இந்த திரைக்கு பின்னாடி இருந்து கேட்கணும் என்றது யாருக்குரிய சட்டம்? நபியின் மனைவிமார்களுக்குரிய சட்டம். நபியின் மனைவிமார்கள் தான் நபியின் வீட்டில் இருப்பார்கள். அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதுல தெளிவாக அந்த வீட்டில் இருக்கும் பெண்களிடம் நீங்கள் ஏதாவது கேட்பதாக இருந்தா, மத்தா அன் ஒரு பொருளை கேட்பதாக இருந்தால் அந்த வீட்டில் இருக்கும் பெண்களிடம் கேளுங்கள், மிவ்வராய் ஹிஜாபின், ஒரு திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்க அல்லாஹ் சொல்றான். அப்ப இது நபியின் மனைவிமார்களுக்குரிய ஒரு சட்டம் என்றது தெளிவா விளங்குதா இல்லையா? அந்த வசனத்துல தொடர்ச்சியா அல்லாஹ் சொல்றான், வமா கானலக்கும் அன் தூது ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரை நோவினைப்படுத்துவது உங்களுக்கு தகாது, வலா அன் தங்கிஹு அஸ்வாஜஹு மின் பஅதிஹி அபதா, அவருக்கு பின்னால் அவருடைய மனைவிமார்களை நீங்கள் திருமணம் செய்வதும் கூடாது. இப்ப யாரை பத்தி இங்க பேசப்படுது? நபியின் மனைவிமார்களை பத்தி பேசப்படுது. திரை ஹிஜாப் என்ற சட்டம் யாருக்குரிய சட்டம்? நபியின் மனைவிமார்களுக்குரிய சட்டம். நபியின் மனைவிமார்கள் ஒரு திரைக்குள்ள வாழணும் என்றது பிரத்யேகமாக இஸ்லாத்தில் போடப்பட்ட சட்டமே தவிர எல்லா மூமினான பெண்களும் ஒரு திரைக்குள்ள இருக்கணும் என்று இஸ்லாம் சொல்லிச்சா? அப்ப இதை கொண்டு வந்து உம்மு ஹராம் ரலியல்லாஹு அவர்களுடைய சம்பவத்துக்கு எப்படி நீங்க ஜாயின் பண்ணலாம்? உம்மு ஹராம் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல்லாவுடைய மனைவியா? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல்லாவுடைய மனைவியா? உம்மு ஹராமும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் இல்லாத நேரத்தில் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு செய்திக்கு இந்த ஹிஜாபுடைய வசனத்தை எப்படி கொண்டாந்து கோர்க்கலாம்? சதா தவர்கள் நீங்கள் கோர்த்ததும் தவறு. நீங்க எந்த அறிஞர்களுடைய கூற்றுக்களை எடுத்து ஆதாரமாக பேசுகிறீர்களோ அந்த அறிஞர்கள் அதை கோர்த்து வைத்திருப்பதும் தவறு என்கிறோம். சிந்திக்காமல் பேசுகிறீர்கள். ஒரு அறிஞர் ஒரு சலப்பு சொல்லிவிட்டா அப்படியே எடுத்து அள்ளி கொண்டு வீசுறது. என்ன ஏது நேர்மை நீதி, அதன் உள்ள கருத்து உள்ளடக்கம் என்ன சொல்கிறது என்று எதையும் பார்ப்பதில்லை. அறிஞர்கள் சொல்லிவிட்டார்கள், அதற்கு மாற்றமாக நாம் சொல்லலாமா? சலஃபு ஸாலிஹீன்களுடைய கருத்துக்களுக்கு மாற்றமாக நாங்கள் சொன்னால் அது இஸ்லாமாகுமா? நாங்கள் எப்படி அவர்களுக்கு மாற்றமாக சொல்வது என்ற ஒரு சலஃபுகளை தக்கலை செய்யக்கூடிய கூட்டம் தான் இந்த ஹிஜாபுடைய சட்டத்துக்கு முன்ன நடந்துச்சு பின்னுக்கு நடந்துச்சு என்ற வாதத்தை முன்வைக்கலாம். அந்த தக்லீத்வாதியாக சகோதரர் சதாத் அவர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அடிப்படையான வாதம் என்ன?
இது ஹிஜாப் சட்டத்துக்கு முன்னுக்கா பின்னுக்கான்றதுதானே வாதம். இது ஹிஜாபுக்கு முன்னுக்கு நடந்துச்சா பின்னுக்கு நடந்துச்சான்றத நாங்க அடிப்படையான சர்ச்சையாக இருப்பதனால நாங்க அதை தெளிவாக புரிஞ்சு கொள்ளணுமா இல்லையா? எதை நாங்க விவாத பொருளாக ஆக்கி கொண்டிருக்கிறோம்? உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சம்பவம். இந்த சம்பவம் ஹிஜாபுக்கு பின் நடந்த ஒரு சம்பவமா இல்லையா? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சம்பந்தப்படுகின்ற ஒரு செய்தியில் இது ஹிஜாபுக்கு பின் நடந்த சம்பவமாக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்குதா இல்லையா? இருக்கிறது. ஹிஜாபுக்கு முன் ஹிஜாபுக்கு பின் என்ற வாதத்தை எப்படி முன்வைக்கலாம்? இப்னு அஜர் அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா? இப்னுல் அரபி அவர்கள் இது ஹிஜாபுக்கு முன் நடந்த செய்தியாக சொல்ல வருகிறார். இப்னு அஜர் அவர்களுடைய ஃபத்வுல் பாரியில இப்னுல் அரபி சும்மா கால இப்னுல் அரபி என்ன சொல்கிறார் சொன்னா, வயஹ்தமிலு அன் யகூன தாலிக கபல் அல் ஹிஜாபி, இது ஹிஜாபுக்கு முன் நடந்த சம்பவம் என்று இப்னுல் அரபி அவர்கள் சொல்கிறார்கள். வருத்த பி அன் தாலிக கான பஅத அல் ஹிஜாபி ஜஸ்மன், சில பேர் இது உறுதியாக ஹிஜாபுக்கு பின் நடந்த சம்பவம் தான் என்று சொல்லி இருக்கிறார்கள். வகத் கத்தம்து ஃபி அவ்வலில் கலாமி அலா சர்ஹி அன்ன தாலிக கான பஅத அல் ஹஜ்ஜத்தில் வதாயி, என்னுடைய விளக்க உரையில் முதல் சொல்லாக நான் எதை பதிவு செய்திருக்கிறேன் தெரியுமா? இது ஹிஜாபுக்கு பின் நடந்த சம்பவம் என்று தான் நான் பதிவு செய்திருக்கிறேன். குறித்த உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சம்பவம் ஹிஜாபுக்கு பின் நடந்த சம்பவம் என்று இப்னு அஜர் அவர்கள் சொல்கிறார்கள். இப்னுல் அரபி என்பவர் முன்னென்று சொல்கிறார், ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று எடுத்துக்காட்டி இப்னு அஜர் அவர்கள் சொல்கிறார், நானே முன்னுக்கு விளக்கத்துல என்ன சொல்லியிருக்கிறேன், இது ஹிஜாபுக்கு பின் நடந்த சம்பவம். அப்ப உங்களுடைய வாதப்படி இது ஹிஜாபுக்கு முன் நடந்த சம்பவம், அதனால ரசூலா செஞ்சது தப்பில்லைன்றது அடிபட்டு போகுதா இல்லையா? நீங்க என்ன சொன்னீங்க, ஹிஜாபுக்கு முன்னாடி ரசூலா இப்படி தனிச்சிருந்தாலும் தப்பு இல்லை, நீங்க இப்ப ஹிஜாபுக்கு பின்னாடி நடந்ததை இப்னு அஜர் அவர்கள் சொல்கிறார்கள், இப்ப தப்பெண்டாகிறது. இப்னு அஜர் அவர்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த சம்பவம் ஹஜ்ஜத்துல் வதால நடந்ததாகத்தான் பெரும்பாலும் அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஹஜ்ஜத்துல் வதாவுக்கு பிறகு நடந்தது. ஃபத்துல் பாரில் இப்னு அஜர் அவர்கள் அதை எடுத்து காட்டுகிறார். சும்மா ராயித்து ஃபி ரிவாயத்தி முஹம்மது இப்னு சாதின், நான் முஹம்மது இப்னு சாயித் ரிவாயத்தை பார்க்கிறேன், அதுல என்ன நடக்குது, மா யுஸீலுல் லபஸ, அதுல இருக்கிற குழப்பங்கள் அதை நீக்குகிறது. ஃபஇன்னஹு அக்ரஜ பி சனதின் ஸஹீஹின், அவர் ஒரு சஹியான சனதை கொண்டு அதை எடுத்து காட்டுகிறார். அன் சாபித்தி நான் அனசின், சாபித் மூலமாக அனஸ் சொன்ன செய்தியை எடுத்து காட்டுகிறார். அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம்மா ஹலக ஸாயிரஹு பிமினா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவிலே தன்னுடைய தலைமுடியை மலித்த நேரத்தில் அஹத அபு தல்ஹத ஸாயிரஹு, அபு தல்ஹா அவருடைய ஒரு தலைமுடியை எடுத்துக்கொண்டார். ஃபாதா பிஹி உம்மு சுலைம், உம்மு சுலைம் அவர்களுக்கு அதை கொண்டு வந்து கொடுத்தார். ஃபஜஅலத்ஹு ஃபி சுக்கிஹா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவனுடைய சுருட்டு பைக்குள்ளே அதை போட்டுக் கொண்டார்கள் என்று வருகிறது. இந்த வேர்வையை சேர்த்த கதை, சுருட்டு பைக்குள்ள போட்ட கதை, இதெல்லாம் ஹிஜாபுக்கு பின்னுக்கு நடக்குது. இப்ப உம்மு சுலைம் அவர்கள் ரசூல்லாவுடைய மேனியை தொட்டு வேர்வையை எடுத்துக்கொண்டது, ரசூல்லாவுடைய தலைமுடியை கொண்டு வந்து போட்டுக் கொண்டது, இதெல்லாம் ஹிஜாபுக்கு பின்னுக்கு நடக்குது. இப்ப என்ன சொல்ல வர்றீங்க, அது ஹிஜாபுக்கு பின் நடந்த சம்பவம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்நிய பெண்ணோட தான் இப்ப இருந்திருக்கிறாங்க, அப்படி எடுத்தது தப்பு தான் என்று நீங்கள் அறிவிப்பீர்களா? அறிவிக்க மாட்டீர்கள். அதுல வேற ஏதாவது ஒரு கரணம் அடிச்சு வேற ஏதாவது விளக்கத்துக்கு ஓடுவீங்க. அப்ப இது ஹிஜாபுக்கு பின் நடந்ததாக இப்னு அஜர் அவர்கள் தெளிவாக செய்தி ஆதாரம் எடுத்து காட்டுவதை பார்க்கிறோம். அந்த கூற்றுல தொடர்ச்சியாக சொல்ற அன்னல் கிஸ்ஸத்தல் மதுகூரத்த, இந்த சொல்லப்பட்ட இந்த சம்பவம் உம்மு சுலைமுடைய சம்பவம், கானத் பாத ஹஜ்ஜத்தில் வதாயி, இது ஹஜ்ஜத்துல் வதாவுக்கு பிறகு நடந்தது. லி அன்னஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம இன்னமா ஹலக ரஸௌ பிமினன் ஃபீஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தலைமுடியை மலித்து கொண்டது மினாவில் தான், அதனால இது ஹஜ்ஜத்துல் விதாக்கு பிறகு நடந்த சம்பவம் தான் என்று இப்னு அஜர் அவர்கள் உறுதிப்பட சொல்கிறார்கள். இப்ப ஹிஜாபுக்கு பின் நடந்த சம்பவம் என்று தெளிவா விளங்குது. இப்ப என்ன சொல்லுவீங்க, இது ஹிஜாபுக்கு பின் நடந்ததுனால தப்பான செய்தி என்று அறிவிக்க தயாரா? அறிவிப்பீர்களா? உங்களுடைய வாதம் ஹிஜாபுக்கு முன் நடந்ததா சொன்னது, நாங்க இல்ல அது பிந்திதான் நடந்தது என்று நாம் நிறுவி இருக்கிறோம், அறிஞர்களுடைய கூற்றுக்களை காட்டியிருக்கிறோம், அதற்கு ஆதாரமான செய்திகளை காட்டியிருக்கிறோம். இப்ப நீங்க என்ன சொல்லணும், உங்களோட வாதத்தை வாபஸ் வாங்கணும், இது ஹிஜாபுக்கு முன் நடந்த சம்பவம் என்ற வாதத்தை வாபஸ் வாங்குவீர்களா? அடுத்ததான் நீங்க பாருங்க, இது ஹிஜாபுக்கு முன்னா பின்னான்றது ஒரு சர்ச்சையா? சர்ச்சை எது, வீட்டுக்கு எப்ப போனாங்கன்றதா, வீட்டுல எப்படி நடந்தாங்கன்றதா? வீட்டுல எப்படி நடந்தாங்கன்றது தானே சர்ச்சை. உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ரசூலுல்லாஹ்வுடைய ரத்த உறவோ பால் குடி உறவோ என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத நிலையில் அவர்கள் எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய தலையில பேன் பார்ப்பாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மேனியை தொட்டு எப்படி வேர்வையை சேர்ப்பாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தலைமுடியெல்லாம் எப்படி சேர்த்துக் கொள்வாங்க, ரசூலுல்லாஹ் உம்மு ஹராம் அவர்களுடைய மடியில எப்படி படுப்பாங்க, உம்மு ஹராமுக்கு நெருக்கமாக எப்படி உறங்குவாங்க என்பது கேள்வி.
இது எப்ப நடந்தா என்ன? ஏன் ஹிஜாபுக்கு முன்னாடி அந்நிய ஆண்களோட எல்லாம் நெருக்கமா பழகலாமா பெண்களுக்கு, முஸ்லிம் பெண்களுக்கு? அப்படிதான் இஸ்லாம் சொல்லிச்சா, ஹிஜாபுக்கு முந்தி நீங்க எல்லா அந்நிய ஆண்களோட கையை தொடுங்க, மேனிய தொடுங்க, வேர்வே சேர்த்துக்கோங்க என்று இஸ்லாம் அனுமதிச்ச மாதிரி ஏன் நீங்கள் சித்தரிக்கிறீர்கள்? இது விபச்சாரத்துடைய வாசனை திறக்கிற ஒரு வழி இல்லையா? இதுக்கும் ஹிஜாபுக்கு முன்னடந்தென்று வைத்துக் கொண்டாலும் இந்த மாதிரி பாவம் செய்ய மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? இஸ்லாத்தை வந்து ஒரு விசித்திரமான மார்க்கமாக காட்டுறீங்க. ஹிஜாபுக்கு முன்னாடி எல்லாரும் பாவம் செய்யறான்னு சொன்ன மாதிரியும், ஹிஜாபுக்கு முன்னாடி மட்டும் ஒழுக்கமா இருங்கன்னு சொன்ன மாதிரியும் காட்டுறீங்க. இஸ்லாம் ஒழுக்கத்தை சொல்லித்தர வந்த மார்க்கம். ஆரம்பத்திலே அபு சுஃபியான் அவர்கள் ரசூல்லாவை பற்றி நஜ்ஜாசி மன்னரிடம் சொல்லும் போது அவர் ஒழுக்கத்தை கற்றுத் தருகிறார், நல்லதை சொல்லித் தருகிறார் என்று சொன்னார்கள். ஆரம்பத்திலிருந்து ஒழுக்கம் இஸ்லாத்துல இருக்குது. ஹிஜாபுக்கு பின்னாடிதான் ஒழுக்கமா இருக்க சொன்ன மாதிரியும், முன்னாடி கண்டமாய் சேர்ந்து பழகுங்கடா, நாசமா போகடான்னு சொன்ன மாதிரியும் நீங்க சித்தரிக்கிறீங்க. இது எவ்வளவு இஸ்லாத்தை குழித்தோண்டி புதைக்கிற ஒரு செயல், இஸ்லாத்துக்கு எவ்வளவு ஒரு இலக்கு இந்த வாதத்தின் மூலம் ஏற்படுகிறது. அடுத்ததாக உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் எப்படி எல்லாம் போற வழக்கம் இருந்தாங்க, ஒரு தடவை ரெண்டு தடவை போனாங்களா? கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுகுலு அலா உம்மி ஹராமின் பின்தி மில்ஹான். ரசூலுல்லாஹ் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு அடிக்கடி செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள், செல்லும் வழக்கம் இருந்தது. இந்த செல்லும் வழக்கம் ஹிஜாபுக்கு முன் இருந்தது, ஹிஜாபுக்கு பின் இருக்கவில்லை என்று ஆதாரம் காட்ட முடியுமா? ரசூலுல்லாஹ் கான என்று வருகிறது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுகுலு, கான யதுகுலு என்றா என்ன? வழக்கமா போனாங்க என்று வருது. அப்ப வழக்கமா போனாங்க என்று சொன்னா இது ஹிஜாபுக்கு முன் வழக்கமா போனாங்க, ஹிஜாபுக்கு பின் போகவில்லை என்பதை எப்படி பிரிச்சீங்க? புகாரில் வரக்கூடிய 2788வது செய்தியை நீங்க பிரிச்சு காட்டுறதுக்கு ஆதாரம் காட்டணும். உங்களுக்கு ஆதாரம் காட்ட முடியாது. ஏன்னா அப்படி இல்லை, உங்களோட கட்டுக்கதை பிரகாரம் நபிகள் நாயகம் காலம் முழுவதும் அங்க சென்றிருப்பதாகத்தான் வருகிறது. கான யதுகுலு, ரசூலுல்லாஹ் செல்லக்கூடிய வழக்கம் உள்ளவராக இருந்தார் என்று வருகிறது. நாங்க இந்த கட்டுக்கதையை ஏற்றுக்கொள்ள, உங்க வாதப்படி ரசூலுல்லாஹ் சென்றதாக வருகிறது, நாங்கள் இதை கட்டுக்கதை என்று மறுக்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கமா சென்றாங்கடா, ஹிஜாபுக்கு பின் செல்லவில்லை என்று ஹதீஸ்ல வந்துச்சா? வரல. அதனால இது வழக்கமா சென்ற ஒரு நிலைதான் நீடித்திருக்கிறது என்பது உங்களுடைய கட்டுக்கதை பிரகாரம் தெரிகிறது. இதற்கு சதாத் அவர்கள் சில கொசுறு வாதங்களை முன்வைக்கிறார். இந்த கொசுறு வாதங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடிப்படையான வாதம் ஹிஜாபுக்கு முன்னா பின்னா என்பது அல்ல, ரசூலுல்லாஹ் அந்நிய பெண்ணோடு எப்படி நடந்தார்கள். ஒன்று, அந்த உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ரசூலுல்லாஹ்வுக்கு மஹரம் என்பதற்கு ஆதாரம் வேணும். அவங்க மகரம் என்பதற்கு தெளிவான ஆதாரம் இல்லாத நேரத்துல அந்நிய பெண்ணெண்டு ஆகிவிடுவார்கள். அந்நிய பெண்ணெண்டு ஆகிவிட்டார், எப்படி தொட்டு பழகலாம், எப்படி தனிமையில் இருக்கலாம், எப்படி அவர்களோடு உரசும் நிலையில் நடந்து கொள்ளலாம் என்பதுதான் கேள்வி. அதற்கு பதில் சொல்லணும். அதுக்கு பதில் சொல்லாம ஹிஜாபுக்கு முன் என்று சொல்லி சில சம்பந்தம் இல்லாத செய்திகளை முன்வைக்கிறார். அதுல ஒரு சில செய்திகளுக்கு பதில் சொல்லணும் என்றா, ரசூலுல்லாஹ் ஒரு தவறான மனிதர் போன்று சித்தரிக்கின்ற காரணத்தினால் சில செய்திகளுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதுல அவர் என்ன சொல்கிறார்? அஸ்மா பின் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒட்டகத்துல டபுள்ஸ் போட்டு போனாங்க. அப்ப தன்னுடைய மைனி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரி அஸ்மா பின் அபிபக்கர் அவர்களை ரசூல ஒட்டகத்துல தனக்கு பின்னாடி ஏத்தி கொண்டு போனாரா இல்லையா? இது தனிமையா இல்லையா? இப்ப டபுள்ஸ் போகும்போது தொடும் நிலை ஏற்படுமா இல்லையா? இதுதானே சொல்ல வர்றீங்க? அந்த வாதத்தை சதாத் அவர்கள் முன்வைக்கிறார்கள், அதை நீங்க கேளுங்க. இப்ப இந்த ஹிஜாபுக்கு முற்பட்ட காலத்துல அந்நிய பெண்ணு தனித்திருப்ப தவறு இல்லை என்றதுக்கு வந்து நாங்க நிறைய சில சான்றுகளை கூட பாத்துக்கலாம். உங்களுக்கு ஹதீஸ்லயே பாக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸ் புகாரில வரக்கூடிய 5224வது ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல எப்படி ஒன்று கேட்டா, அஸ்மார் அலில்லா ஒன்ஹா ஆயிஷா அலில்லா ஒன்னாங்க தாத்தா ஜுபைர் அலில்லா ஒன்னாங்க மனைவி, இவங்க வந்து மதீனாக்கு வந்த புதுசு, அந்த ஹிஜாப் சட்டங்கள் அருளப்படாத காலம். இவங்களுக்கு வந்து இவட கணவனுக்கு ஒரு தோட்டம் இருந்துச்சு, மதீனாலேருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு அங்கால ஒரு தோட்டம். அந்த தோட்டத்துக்கு இவங்க எந்த நாளும் நடந்து போவாங்க வேலை செய்கிறதுக்கு. போயிட்டு அங்கேருந்து பேரிச்சம் கொட்டைகளை நிறச்சி பாஸ்கட்டில் நிறச்சி தள்ள வச்சுக்கொண்டு வருவாங்க வீட்டுக்கு. டெய்லி நடந்து போகிறது நடந்து வர்றது. இப்போ அவங்க அறிவிக்கிற ஹதீஸ் இது. ஒரு நாள் இப்படி பேரிச்சம் கொட்டைகளை தலையில் வச்சு நடந்து வந்து கொண்டிருக்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இன்னும் சில சஹாபாக்கள் சகிதம் ரசூலுல்லாஹ் ஒரு ஒட்டகத்தில் இன்னும் சஹாபாக்களோட வந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ இவங்க அசுமாரிலான யாரு? இவங்கட மனைவியிட தாத்தா மைனி. அப்போ அவங்க இவங்களுக்கு மகரம் இல்லை. அப்போ திருமண உருவாவில் வந்த மைனி முறை மகரம் இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இவங்கள கண்ட வாக்கிலே கிட்ட போய் ஒட்டகத்தை கொண்டு போயிட்டு ஒட்டகத்துக்கு எக் எஹன் அடிக்கிறாங்க, அது இது பண்ணுறாங்க, சத்தம் காட்டினா ஒட்டகத்தை உட்கார சொல்லி உட்கார வைக்கிறாங்க. எதுக்கு? அஸ்மார் அலிலானவங்கள பின்னுக்கால டபுள் சேர்த்தி கொண்டு வாரத்துக்கு.
இவங்க நடந்து வராங்க பாவம், பின்னுகால ஏற்றிக்கொண்டு போவோம். இப்போ நாங்கள் மொட்டை பைக்கில் இன்னொரு பெண்ணை ஏற்றிக்கொண்டு வர மாதிரி ஒட்டகத்தில் நிப்பாட்டுறாங்க ஏற்றுறதுக்கு. இப்போ அஸ்மாரிலானவங்க வந்து அவங்க வெக்கப்படுறாங்க. அடுத்தது சுபைர் அவர் கொஞ்சம் வந்து அவரோட கணவன் கொஞ்சம் ரோசக்காரன்றபடியால் ஏதாவது சொல்லிடுவாரோ ஒன்று பார்த்து அவங்க ஏற மாட்டாங்க, வெக்கத்தோடு பின்னுக்காயிடுவாங்க. அப்போ ரசகுல்லா புரிஞ்சுக்கொள்வாங்க அவங்க வெக்கப்படுறாங்கன்ட்டு, ரசகுல்லா போய் ஒட்டகத்தை எழுப்பிக்கணும் அவங்க பேத்துருவாங்க. இப்போ இது எப்போ நடக்குது? ஹிஜாபுக்கு முந்தி, ஹிஜாபுக்கு பிந்திய, ஹிஜாபுடைய சட்டங்களுக்கு பிந்தியாக இருந்துக்கு இப்படி ஒரு சம்பவத்தை ரசகுல்லா செஞ்சிக்கவே மாட்டாங்க. அன்பிற்குரியவர்களே, இப்படி சொல்லி அதாவது அஸ்மா பின் தபிபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் பின்னாடி டபுள்ஸ் போட்டு போனாங்க ஒட்டகத்துல. எனவே என்ன சொல்ல வர்றாரு, ஹிஜாபுக்கு முன்னாடி அந்நிய பெண்களோட மைனியோட எல்லாம் தொட்டு பழகிறது, கொஞ்சம் நெருக்கமா உட்கார வைக்கிறதுக்கு, பின்னாடி ஏண்டா கிலோமீட்டர் கணக்குல தூரம் நிப்பாங்க, பக்கத்துல தானே உரசும் நிலை ஏற்படும் தானே என்றதானே சொல்ல வர்றாரு. அதே மாதிரிதான் உம்மு ஹராம் ரலியல்லாஹு சம்பவத்தையும் புரிஞ்சு கொள்ளணும் என்று சொல்வார் என்று சொன்னால், அல்லாஹுவின் தூதரை எப்படி காட்டுறாங்க, ஒழுக்கத்தின் உச்சத்தில் சிகரத்தில் இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய மனைவியின் சகோதரியோடு கொஞ்சி குலாவும் ஒரு நபராக காட்ட பார்க்கிறீர்களே, நீங்கள் அல்லாஹுவின் தூதர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இவ்வளவுதானா, கண்ணியம் இவ்வளவுதானா, மரியாதை இவ்வளவுதானா, இவ்வளவு ஒரு அபாண்டம், இவ்வளவு பெரிய ஒரு அவதூறு. அந்த செய்தியில எப்படி வருது, அஸ்மா பின் தபிபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சஹீஹுல் புகாரியில 5224 செய்தியில வருது. ஏழ்மையான குடும்பமா இருந்தாங்க, அஸ்மா பின் தபிபக்கரெல்லாம் நிறைய உதவி செய்வாங்க, குடும்பத்துக்காக நிறைய தியாகம் செய்வாங்க. அவங்க பேரிச்ச மர கொட்டைகளை பேரிச்ச பழங்களை சுமந்து கொண்டு வர்ற நேரத்தில் அவங்க சொல்றாங்க, ஃபஜீஉது யௌமன் வன்னவா அலா ரஸி, நான் ஒரு நாள் பேரிச்சம் கொட்டைகளை என்னுடைய தலையில் சுமந்து கொண்டு வந்து கொண்டிருந்தேன், ஃபலகீது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தேன், வ மாஉ நஃபரும் மினல் அன்சார், அந்த நேரத்தில் நபிகள் நாயகத்துடன் அன்சாரி தோழர்கள் சிலர் இருந்தார்கள், தனிமையிலையா இருந்தாங்க, அன்சாரி தோழர்கள் சில பேர் ரசூலாவுடன் வந்தார்கள், ஃபதானி, என்னை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள், சும்மா கால லியஹ்மிலனி ஹல்பஹு, பிறகு ஒட்டகத்துக்கு பின்னால் என்னை ஏற்றிக் கொள்வதற்காக வேண்டி ஒட்டகத்தை மண்டியிடச் செய்தார்கள், ஃபஸ்தஹயைது அன் அஸீரமா அர்ரிஜால், ஆண்களுடன் பயணிப்பதற்கு நான் வெட்கப்பட்டேன், ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணிப்பதற்கு அல்ல, பல பேரும் இருந்திருக்கிறார்கள், இத்தனை ஆம்பளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி நான் இப்படி போறது எனக்கு வெட்கமா இருந்துச்சு சொல்லி, அதே மாதிரி ஜுபைருடைய அந்த ரோசமும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதனால நான் இதை விரும்பல, நான் வெட்கப்படுறேன் விளங்கினோட ரசூலார்கள் கடந்து சென்று விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒட்டகத்துக்கு பின்னாடி தன்னுடைய மதனியான மச்சினியான அஸ்மா பின் தபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஏற்றிக்கொள்ள சென்றால் எப்படி ஏற்றுக்கொள்ள செல்வார்கள், ஒட்டி உரசும் விதத்திலா, இல்லை ஒரு தூரத்தை ஏற்படுத்தி, அந்நிய பெண்ணாக அவர்கள் இருப்பதனால் அவர்களோடு நெருக்கமாக பழகுவதற்கு இஸ்லாத்தில் தடை இருப்பதனால் அவர்களோடு ஒரு இடைவெளியை வெச்சுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், நாலு பேர் பார்க்கிற விதத்துல, நாலு பேருக்கு முன்னாடி அன்சார்கள் ஒரு சாரார் இருந்ததாக வருகிறது. அப்ப அன்சார்கள் ஒரு சாரார் இருக்கும் பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்துக்காக தயாராகிறாங்க. அப்ப அவங்க வெக்கப்பட்டாங்க, ரசூலா கடந்து போனாங்க. இது நீங்க எப்படி காட்ட பாக்குறீங்க, ஹிஜாபுக்கு முன்னாடி தன்னுடைய மதனியுடன் மச்சினியுடன் தன்னுடைய மனைவியின் சகோதரியுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டி உரசுவதற்கு தயாராக இருந்த மாதிரி ஒரு கேவலமா ரசூலுல்லாஹி சித்தரிக்க பாக்குறீங்க, இது ஒரு அநியாயம் இல்லையா, அல்லாஹுவின் தூதர் மீது இட்டுக்கட்டும் பாவம் இல்லையா, அல்லாஹுவின் தூதரை இழிவுபடுத்தும் ஒரு செயல் இல்லையா, சதாத் அவர்களும் அவருடைய வகைராக்களும் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ள வேண்டும், உங்களுடைய புத்தியில் இருந்து கொண்டு அல்லாஹுவின் தூதரை நீங்கள் சித்தரிக்க வேண்டாம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உள்ளவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணத்தை பற்றி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சஹீஹுல் புகாரியிலே 5288 செய்தியில் சொல்லும் பொழுது, வல்லாஹி மா மஸ்ஸத் யது ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யது மிர்அத்தின் கத்து, ரசூலுல்லாஹ் எந்த பெண்ணுடைய கரத்தையும் அல்லாஹ் மீது சத்தியமாக தொட்டதில்லை என்று சொல்கிறார்கள். இதுதான் ஒழுக்கம். ஒரு மனைவி கொடுக்கிற சர்டிபிகேட், அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்குது, எந்த பெண்ணுடைய கரத்தையும் ரசூலுல்லாஹ் தொட்டதில்லை, ஗ைர அன்னஹு பாயா உன்னபில் கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்ணுக்கு பையத் செய்வதாக இருந்தாலும் கலாமின் மூலமாக சொல்லின் மூலமாக தான் பையத் செய்வார்கள். அதை விட்டுட்டு ரசூலா கையெல்லாம் தொடமாட்டாங்கன்னு வருது. இப்படி ரசூலா ஒழுக்கமா இருந்தாங்க, மதனியுடைய கையை பிடிப்பாங்களா, மச்சினியுடைய கையை பிடிப்பாங்களா, மச்சினியோட பயணம் செய்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டி உரசி கொண்டு பயணம் செய்வதற்கு தயாராகுவாங்களா,
ரசூலாவை எப்படி நீங்க மரியாதையா வச்சிருக்கிறீங்க என்று உங்களோட வாதத்துல விளங்குது. இந்த பையத்துடைய செய்தியும் சதாத் அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா, இதுவும் இஜாப் சட்டத்துக்கு பின்னாடி நடந்த ஒரு செய்தியாக சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்பதை பாருங்கள். பையத்து செய்ய வரக்கூடிய எந்த பெண்கள்ட்ட கைகளையும் ரசூலா தொட்டதில்லைன்னு சொல்றாங்க, இதுவும் இஜாபுக்கு போறோம். ஹிஜாபுக்கு முந்தைய ரசூலோட கையும் அவங்க சஹாபி பெண்கள்ட்ட கையும் தொட்டதாகவே ஒரே பாத்திரத்தை உள் செய்யற நேரம் கைப்பட்டதாக ஹதீஸ் இருக்குதே, அதெல்லாம் ஹிஜாபுக்கு முந்தி ஹிஜாபுக்கு பிறகு. அப்ப இதுல எந்த முரண்பாடும் இல்லை. பையத் என்பதும் ஹிஜாபுக்கு பின்னாடி என்று சொல்கிறார் என்றா அவர் என்ன சொல்ல வருகிறார், ஹிஜாப் வசனம் அருளப்படுவதற்கு முன்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத் செய்யும் போது அந்நிய பெண்களுடைய கைகளை தொட்டதா சொல்ல வர்றாரா? அதான அர்த்தம், பையத் செய்யும் போதும் கைகளை தொடமாட்டார்கள் என்றா எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும், ரசூலுல்லாஹ் ஒரு காலமும் எந்த பெண்ணுடைய கரங்களையும் தொட்டதில்லை, இப்படித்தானே புரிஞ்சுக்கொள்ளணும். சதாத் அவர்கள் அதற்கு என்ன பதில் சொல்கிறார், பையத்துடைய அந்த செய்தியும் அந்த ஹதீஸும் ஹிஜாபுக்கு பின், அப்ப ஹிஜாபுக்கு பின் தான் அது நடந்துச்சுன்னு சொன்னா, ஹிஜாபுக்கு முந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிய பெண்களுடைய கரங்களை பையத் செய்யும் போது தொட்டி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு எல்லாம் கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தும் ஒரு கேவலங்கட்ட கூட்டமாக சதாத்தை சார்ந்தவர்கள் சலஃபுகள் இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறதா இல்லையா? ரசூலுல்லாஹ் இப்படித்தான் நடந்தாங்களா? ஹிஜாபுக்கு முன்னாடி பையத் செய்யும் போது ரசூலுல்லாஹ் அந்நிய பெண்களோட கையை தொட்டாங்களா? ஹிஜாபுக்கு முன்னாடி எல்லாம் அந்நிய பெண்களுடைய கரங்களை தீண்டி கொண்டு சீண்டி கொண்டு ஒட்டி உரசி கொண்டு தொட்டு பழகி கொண்டுதான் நபிகள் நாயகம் அவர்கள் இருந்தார்களா? மேலைய நாடுகள்ல எப்படி இன்னசன்ஸ் ஆஃப் முஸ்லிம் என்ற திரைப்படங்களை எடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு காமுகராக சித்தரித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அதுக்கு கொஞ்சமும் குறையாமல் அதையும் தாண்டி அவனை ஆதாரம் இல்லாம யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறான். இவர்கள் ஆதாரம் ஆதாரம் என்ற பெயரில் வகையில் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டு அல்லாஹுவின் தூதரை ஒரு தவறான ஒழுக்கங்கட்ட மனிதராக சித்தரிக்க பார்க்கிறீர்களே, உங்களை நினைக்கும் போது கண் எந்த அளவுக்கு ஆத்திரமும் கோபமும் எழுகிறது என்று சொன்னால், அல்லாஹுவின் தூதரை இப்படியும் துச்சமாக மதிக்கக்கூடியவர்கள் இந்த முஸ்லிம் சமூகத்தில் அதுவும் ஏகத்த போர்வையில் இருப்பார்கள் என்று நினைக்கும் போது ரொம்ப கவலையாக இருக்கிறது. இவர்கள் எல்லாம் அல்லாஹுவின் தூதர் மீது கொஞ்சமும் கிஞ்சிற்றும் அல்லாஹுவின் தூதர் மீது கண்ணியம் இல்லாதவர்கள் என்பது இதன் மூலம் தெரிகிறது. இந்த தொட்டு பார்க்கிற கதை நான் எல்லாம் இட்டு கட்டி யூகமெல்லாம் சொல்லல, சதாத் அவர்களுடைய அடுத்த முக்கிய பிரதான வாதமே அதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரோட காலத்துல ஆண்களும் பெண்களும் மகரம் இல்லாத ஆண்களும் பெண்களும் ஒரே பாத்திரத்தில் உழவு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஒரு செய்தியை சொட்டு காட்டுறார். புகாரில 193rd செய்தி. இந்த செய்தியை காட்டி சொல்றாரு, எல்லாரும் ஒரே பாத்திரத்துல உழவு செஞ்சாங்க. அந்த நேரத்தில் ஒரு சஹாபி பெண்மணி அறிவிக்கிறாங்க, இப்னு மாஜால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கை என்னுடைய கையை அடிக்கடி தொடும் உழவு செய்யும் போது. ரசூலுல்லாஹ் அந்நிய பெண்களுடைய கைகளை தொடுற மாதிரி பீடிகை போட்டுட்டு இப்போ ஒரு செய்தியை கொண்டு வந்த என்ன சொல்றாரு, ரசூலுல்லாஹ் உழவு செய்யும் போது அந்நிய பெண்களுடைய கைகளை தொட்டிருக்கிறார்கள், பட்டி இருக்கிறது தொட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அவர் சொல்வதை கேளுங்கள். புகாரில் அவர் 193rd ஹதீஸ் வந்து என்னன்னு கேட்டா, ஆரம்ப காலத்துல அப்படின்னு கேட்டா ஒரே பாத்திரத்துல தான் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஒழு செய்வாங்கன்னு சொல்லி. இப்போ அது இன்னும் விரிவாக இன்னொரு ஹதீஸ் ஒரு சஹாபி பெண் அறிவிக்கிறாங்க, இப்னு மாஜால வருது 382rd ஹதீஸ். அதில் அவங்க சொல்கிறாங்க, அந்த பெண் சஹாபி சொல்கிறாங்க, அந்த ஒரே பாத்திரத்தில் நாங்கள் எல்லாம் ஒழு செய்கிற நேரத்தில் என்னுடைய கையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையும் அடிக்கடி தொடும் டச் ஆகும். ஏன்னா சின்ன பாத்திரமாக இருக்கும், ஆண் பெண் ரெண்டு சாராரும் ஒரே நேரத்தில் அதுக்குள்ளே போட்டு ஒழு செஞ்சு கொண்டுட்டு இருப்பாங்க பல்லில் தொழுகிறதுக்கு. அப்போ அந்த நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை வந்து எந்த கையோட பல தடவை பட்டிருக்குது என்று அந்த சஹாபி பெண்மணி சொல்கிறாங்க. அன்பிற்குரியவர்களே கேட்டீங்களா, அப்ப என்ன சொல்றாரு, அந்நிய பெண்களை ஆண்கள் ஒரே பாத்திரத்துல உழவு செய்யற நேரத்துல உம்மு சுதைபா என்று சொல்லக்கூடிய பெண் என்ன அறிவிக்கிறாங்களாம், இப்னு மாஜால 376rd செய்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழவு செய்யும் போது அந்த கை அடிக்கடி படும், அப்ப அது படக்கூடிய நிலையில தான் நாங்க ஒட்டி உரசி கொண்டுதான் அந்த காலத்துல இருந்தோம் ஜாலியா இருந்தோம் என்ற மாதிரி தான் சொல்ல வர்றார். இவ்வளவு தவறான ஒரு வாதம். முதல்ல இந்த ஹிஜாப் வசனத்துக்கு முன்னாடிதான் இப்படி ஒரே பாத்திரத்தில் ஆண்களும் பெண்களும் உழவு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்களா? இந்த அடிப்படை மார்க்கறிவு கூட இவருக்கு இல்லையே, இது தெரியாம பேசுறாரு. புகாரில் வரக்கூடிய 186rd ஹதீஸ் என்ன சொல்லுது, கானர் ரிஜாலு வன் நிசா ஊ, நாங்கள் ஆண்களும் பெண்களும் எத்த வல்ல ஊன ஃபி ஜமானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம ஜமீஅன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜமானில் காலத்தில் நாங்கள் ஒன்றாக உழவு செய்யக்கூடியவர்களாக இருந்தோம். ஹிஜாப் சட்டத்துக்கு முன்னாடி ஒன்றாக உழவு செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் என்று ஹதீஸ்ல வரல,
ரசூல்லாவுடைய ஜமான்ல காலத்துல இந்த செய்தி பிறகு அறிவிக்கப்படுகிறது. ரசூல்லாவுடைய வஃபாத்துக்கு பிறகு அறிவிக்கப்படக்கூடிய செய்தியில எப்படி சொல்றாங்க, நாங்க ஒன்றாக கானர் ரிஜாலு வன்னிசா உயத்த வல்ல ஊன ஃபி ஜமானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமீஅன், நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஆண்களும் பெண்களும் ஒன்றாக உலூ செய்யக்கூடியவர்களாக இருந்தோம். அப்ப இது ரசூலுடைய காலத்துல இருந்த இறுதி வரைக்கும் இருந்த ஒரு நடைமுறையா இல்லையா? ஒரே பாத்திரத்துல ஆண்களும் பெண்களும் உலூ செஞ்சிருக்கிறாங்க. அப்ப உலூ செஞ்சிருக்கிறாங்கன்றது ஹிஜாபுக்கு முன்னு ஹிஜாபுக்கு பின்னண்டு பிரிக்கப்படுதா? இல்ல, இது கடைசி வரக்காட்டுல இருந்த சட்டம், இதுக்கு ஹிஜாபுக்கும் சம்பந்தமும் இல்ல. ஹிஜாப் என்பது ரசூலோட மனைவிமார்களுக்குரிய சட்டம், அவங்கதான் திரைக்குள்ள இருக்கணும், மற்ற பெண்களுக்குரிய சட்டமும் இல்ல. ஏனைய பெண்கள் ஹிமார் போடணும், ஜில்பா போடணும், அந்த ஜில்பா ஹிமார் சட்டத்தோட தான் உழுவும் செஞ்சாங்க. அப்படி உழுவு செய்யறது ஒரே பாத்திரத்துல நடந்துச்சு. இது ரசூலோட காலத்துல இறுதி வரைக்கும் இருந்த நிலை. இந்த நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி வச்சிருந்தாங்க, அந்நிய பெண்களுடைய கரங்கள் தொடக்கூடிய நிலையாக இவர் சொல்கிறாரே, அந்த மாதிரி ஒரு நிலையா இப்னு மாஜால 376வது செய்தியில உம்மு சுபைபத்த ஜுஹனியா என்று சொல்லக்கூடிய பெண் என்ன சொன்னாங்க தெரியுமா? காலத் ருப்ப மக்தலஃபத் யதி வயது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் வுலூஇ மின் இனாயின் வாஹிதின், நாங்க ஒரே பாத்திரத்துல உலூ செய்யும் போது சில வேளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரமும் என்னுடைய கரமும் இக்தலஃபத் மாறி மாறி செல்லும். இக்தலஃபத் என்று வருது, இக்தலஃபத் என்ற அடிக்கடி தொட்டு உரசுவதா, இக்தலஃபண்டா என்னன்னு தெரியாதா? கருத்து வேறுபாட்டுக்கு இக்திலாஃபண்டுவோமே, அதுல வரக்கூடிய சொல்தான இக்தலஃபத். இக்தலஃபத் சொன்னா மாறி மாறி, நபிகள் நாயகத்தின் கை செல்லும் போது என்னுடைய கை செல்லாது, என்னுடைய கை செல்லும் போது நபியுடைய கை செல்லாது. ஆனா என்ன நடந்துச்சு, ஒரு ஒரு சந்தர்ப்பத்துல ரசூல்லாவுடைய கையும் என்னுடைய கையும் மாறி மாறி ஒரே பாத்திரத்துல நாங்க உழவு செஞ்சோம். அந்த சந்தர்ப்பத்தை ரசூல்லாவுடன் சேர்ந்து நான் ஒன்றாக இருந்து உழவு செஞ்சோம் என்ற செய்தியை சொல்றாங்களே தவிர கை உரசிப்பட்டதை சொல்லவில்லை. வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையவர்களுக்கு அத்தாட்சிகள் இருப்பதா அல்லாஹ் சொல்றான். அப்ப மாறி மாறி வக்தி லாஃபில் லைலி வன்னஹார், மாறி வரும், இரவு இருக்கும் போது பகல் இருக்காது, பகல் இருக்கும் போது இரவு இருக்காது. இந்த மாதிரி ருப்பமஹ்தலஃபத் யதி வயது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய கையும் ரசூலுல்லாஹுடைய கையும் மாறி மாறி செல்லும் என்று தானே வருது. தொட்டு உரசி கொண்டிருந்த மாதிரி சித்தரிக்கிறீங்க, அல்லாஹுவின் தூதர் மீது இட்டு கட்டுறீங்க, அல்லாஹுவின் தூதர் ஒழுக்கம் கெட்டவரை போன்று ஹதீஸிலே பதிவாகி இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். நீங்கள் சொல்வதை போன்று ரசூலுல்லாஹுடைய கரங்கள் தொடக்கூடிய நிலையில அந்த ஹதீஸ் நீங்க தூக்கி கடாசனமா இல்லையா? என்றால் ரசூலுல்லாஹுடைய கை எந்த பெண்ணுடைய கையும் தொட்டதில்லை என்ற ஹதீஸ வச்சாவது இந்த ஹதீஸ தூக்கணுமா இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி வாசகம் இருந்திருந்தா அப்படியா வந்துச்சு, அப்படி வரல. அப்ப என்ன விளங்குது, நீங்க அல்லாஹுவின் தூதரை கேவலப்படுத்தினாலும் பரவாயில்ல, கட்டுக்கதைகளுக்கு முட்டுக் கொடுப்பதற்காக இருக்கிறீங்க என்பது மட்டும்தான் இதன் மூலம் தெரிகிறது. அடுத்தது அவர் முன்வைக்கக்கூடிய சான்றுகள் எல்லாம் நபி தோழர்களோட சம்பந்தப்பட்டது, ரசூலாவுடைய சம்பந்தப்பட்ட செய்திகளே இல்ல, அதுக்கு பதில் சொல்வது நம்ம திசை திருப்பி போயிடும், அதனால அதை தவிர்த்து கொள்கிறோம். அடுத்ததா முக்கிய பிரதானமான வாதமாக அவர் என்ன வைக்கிறாருண்டா, உம்மு ஹராம் ரலியல்லாஹுன்ற வீட்டுக்கு ரசூலா செல்லும் போது உம்மு ஹராம் ரலியல்லாஹுன்ற அவங்க தனிமையில இருக்கல, ரசூலா உம்மு ஹராம் ரலியல்லாஹுன்ற அவர்கள் மட்டும் இருக்கல, குறைந்தபட்சம் மூன்று பேராவது அந்த வீட்டில் இருந்திருக்கிறார்கள் என்பது அவருடைய வாதம். அந்த வாதத்தை அவர் எப்படி முன்வைக்கிறார் என்று பாருங்கள். தனிமை, தனிமையில பேத்து பேத்து சந்திச்சாரு, ரசூல்லா போய் சந்திச்சாங்க உம்முஹராம, உம்முஹராம் அந்த வீட்டில் தனியா இருந்தா கணவன் இல்லாத நேரம் என்னமோ அந்த கலவுல கள்ள தொடர்புக்கு போற மாதிரி ரசூல்லா போனதா சித்தரிக்கிறாங்களே, அதுவும் ஒரு பச்சை போய் அந்த வீட்டில் தனிமை இல்லை. இப்போ அதையும் நான் இன்ஷா ஆதாரங்களோட நான் உண்டா நிரூபிக்கின்னு வருவேன். அந்த வீட்டில் எத்தனை பேர் இருந்தாங்க, உம்முஹராம் இருந்தாங்க, உம்முஹராமுடைய கணவன் உபாதா பின் சாமித் இருந்தார். உபாதா பின் சாமித் யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருக்கிற நேரம், மக்கால வந்து கொடுமைகளுக்கு மத்தியில் தவ்வா செஞ்சு கொண்டு இருக்கிற நேரம், அவங்க வந்து இங்கே கஷ்டப்பட தேவையில்லை, நீங்கள் வந்து எங்களோட வாங்க, வந்திருந்து எங்கள் ஊரில் இருந்து வந்து நீங்கள் இங்கே எங்கள் ஊரில் தவ்வா செய்யுங்க, எங்களோட வந்துடுங்கன்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு ஒரு கூட்டம் வந்தாங்களே அகபா உடன்படிக்கை, ஹிஜ்ரத்துக்கு முற்பட்ட காலத்தில் அகபாவில் வந்து சந்திச்சு உடன்படிக்கைன்னு எடுத்தாங்களே மதீனா வாசிகள் வந்து, அந்த அகபா உடன்படிக்கைக்கும் பிரகாரம் தான் ரசூல்லா ஹிஜ்ரத் போகிறதுக்கே ஆரம்பி அந்த பிளான் அந்த இந்த தீர்மானம் எடுத்தாங்க. அந்த அகபா உடன்படிக்கைக்கு வந்த அந்த ஒரு சில பேர் வந்தாங்களே அதில் பிரதானமான ஒருத்தர் தான் உபாதா பின் சாமித். அப்போ எவ்வளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமான ஒருத்தராக இருப்பார் இவர், இவர் தான் உம்முஹராமோட கணவன். அப்போ உம்முஹராம் அந்த வீட்டில் இருக்கிறாங்க, உபாதா பின் சாமித் இருக்கிறார். உம்முஹராமுக்கு வந்து ஒரு அவங்க ஒரு அவர் அநாத சிறுவனை வளர்த்து வந்தாங்க.
இப்போ ஹராம் இப்னு மில்ஹான் வந்து கொல்லப்பட்டதுக்கு பிறகு அல்லது அதுக்கு முந்தியாக கூட இருக்கலாம், அதுக்கு முந்திலேருந்து கூட இருக்கலாம், புள்ள மாதிரி ஒரு அநாத சிறுவனை வந்து அந்த வீட்டில் அவங்க வளர்த்து வந்தாங்க. உம்மு ஹராம்கிட்ட ஒரு வளர்ப்பு பிள்ளை மாதிரி அநாத சிறுவன், அந்த அநாத சிறுவன் இதில் அந்த வீட்டில் இருந்தான் மூணு. சரி, இதுக்கெல்லாம் ஆதாரம் பின்னுக்கால சொல்லுவேன். சரியா, அடுத்தது அந்த வீட்டில் யார் இருந்தாங்க? உம்மு சுலைம் இருந்தாங்க நாலு. இப்போ உம்மு சுலைம் வந்து அந்த ஆரம்ப கால பகுதியில் வந்து ரசூல்லா போயிட்டு வந்த காலப்பகுதியிலாம் கூடுதலாக அங்கே தான் இருந்திக்கிறாங்க. பிற்காலத்தில் அபு தல்ஹா அவங்க என்ன செய்கிறாங்க, திருமணம் செய்கிறாங்க அந்த ஆரம்ப காலத்தில், கொஞ்சம் அந்த ஒட்டின காலத்திலேயே. அதுக்கப்புறம் அவங்க மாறி மாறி அபு தல்ஹாவோடையும் இருந்திருப்பாங்க, தாய் வீட்டிலையும் இருந்திருப்பாங்க. சரியா, அப்போ உம்மு உம்மு சுலைம் நாலு, அதுக்கு இருக்கிற ஆதாரம் காட்டுவேன்னா. அடுத்து அந்த வீட்டில் இவங்க உம்மு ஹராம் உம்மு சுலைம் அவங்களோட உம்மா தாய் அவங்களும் அந்த வீட்டில் இருந்தாங்க. அவங்க யாருன்றது பின்னால் வரும், நான் விவரம் சொல்லுவேன். சரியா, அஞ்சு, வேறு யார் இருந்தா அந்த வீட்டில்? இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு. அப்போ மொத்தம் அந்த வீட்டில் ஆறு பேர், ஆறில் ஆறுக்கு மேலே இருந்தாங்க. நான் அதுக்கு இன்னும் குறிப்பு பின்னால் சொல்லுவேன். இப்போதைக்கு நான் சொல்கிறேன், மினிமம் அந்த வீட்டில் ஆறு பேர். சரியா, இதுக்கு ஆதாரம் எல்லாம் பின்னால் வரும். அன்பிற்குரிய சகோதரர்களே, உம்மு ஹராம் பின் மில்ஹான் ரலியல்லாஹு வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போனதாக ஒரு ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸை நாங்கள் முன்வைக்கும் பொழுது நாங்கள் என்ன வாதத்தை வச்சோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டில் தனிமையில் இருந்தார்கள்னு சொன்னோம். அப்போ தனிமையில் இருந்ததாக இருந்தால் அந்த செய்தியில் பிறர் அந்த வீட்டில் இருந்ததாக எந்த ஒரு ஆதாரமும் வரலை. அந்த செய்தியில் நாங்கள் எந்த செய்தியை விமர்சனம் செய்கிறோமோ அந்த செய்தியில் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அவர்களோட இன்னார் 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 இருந்தார்கள் என்று வரலை. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் இதை அறிவிக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்களும் நான் அந்த நேரத்தில் வீட்டில் இருந்தேன் என்று கூட அவர் சொல்லல, பொத்தம் பொதுவாகத்தான் அறிவிக்கிறார். அப்ப உம்மு ஹராம் ரலியல்லாஹு அவர்கள் அந்த வீட்டில் தனிமையில் இருக்கும் நிலையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டுக்கு சென்றார்கள் என்று அந்த செய்தி கட்டுக்கதை சொல்லுது. எனவேதான் அவர்கள் தனிமையில் சந்திக்கலாமா என்று நாம் கேள்வி எழுப்பினோம். ஆனா இதுக்கு பதில் சொல்ற சதாத் அவர்கள் என்ன கொண்டு வர்றாரு? வேறு சில ஆதாரங்களை கொண்டு வந்து, இந்த செய்திக்கு சம்பந்தமே இல்லாத வேறு சில ஆதாரங்களை கொண்டு வந்து, குறைஞ்சபட்சம் அந்த வீட்டில் மூணு பேர் இருந்தாங்க என்று ஒரு பதிலை சொல்கிறார். அதுக்கு அவர் என்ன ஆதாரத்தை முதல்ல கொண்டு வர்றாரு? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தொழுகை நடத்தினாங்க. அந்த தொழுகையில ரசூலுல்லாஹ் இருந்தாங்க, அனஸ் ரலியல்லாஹு இருந்தாங்க, உம்மு சுலைமுடைய அந்த அவங்க வளர்த்த அநாதை குழந்தை இருந்தார்கள், உம்மு சுலைம் அவர்களும் இருந்தார்கள். இப்படி நாங்க நாலு பேர் இருந்தோம், எனவே குறைஞ்சபட்சம் மூணு பேராவது தான் ரசூலுடைய வீட்டில் இருக்கலாம் என்று அவர் வாதத்தை முன்வைக்கிறார். அந்த சான்று என்னன்றது அவருடைய வயலை கேளுங்க. அதான் இன்னொரு சம்பவம், ஒரு இரவு ஒரு நாள் ராகு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. இது வேறொரு நாள் வந்த நேரம் வந்து வந்து வீட்டுக்கு இருந்துட்டு அங்கே தோல்விச்சாங்க, தொழுதோ தோல்விச்சாங்க, நாங்கள் பின்னுக்காலம் தொழுதோம்னு அனஸ் சொல்கிறாரு. இது புகாரில் 727 செய்தி. இதில் தோல்விச்ச நேரம் வந்து பின்னுக்கா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னுக்காலம் தொழுதவங்க யார்? அனஸ் தொழுதிக்கிறாரு, அந்த அநாத சிறுவன் தொழுதிக்கிறாரு, உம்மு சுலைம் தொழுதிக்கிறாங்க, இவங்க அவ்வளோ பேரும் பின்னு தொழுதிக்கிறாங்க. இன்னொரு சம்பவம், இதே மாதிரி இன்னொரு நாள் வந்தாங்க. வந்த நேரம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிச்சிக்கிறாங்க அந்த வீட்டில். தொழுவிக்கிற நேரம் பின்னுக்கால அனஸ்ஸையும் தொழுதிக்கிறாரு, உம்மு சுலைம் தொழுதிக்கிறாங்க, உம்மு ஹராம் அநாதே சிறுவன், நாலு பேருக்கு மேலே பின்னுக்காலையும் தொழுதிக்கிறாங்க. ஒரு தனிமையும் இல்லை. சரி, இந்த வீட்டுக்கு வார நேரம் பண்ண இதுதான் நடக்குது. அந்த வீட்டில் வருவாங்க, சாப்பிடுவாங்க, சரி, இந்த மாதிரி தொழுவிச்சுட்டு போவாங்க. அடிக்கடி தொழுகிறதுக்காகவும் குடும்பத்தை சந்திக்கிறதுக்காகவும் போன அந்த அந்த சம்பவத்தை வச்சு என்னெல்லாம் ஆபாசம் கற்பிச்சிங்க பாப்பா. இந்த குறித்த செய்தியை நாங்கள் மறுத்தோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு வீட்டுக்கு போனாங்க, அனஸ் ரலியல்லாஹு இருந்தாங்க, அநாதை சிறுவன் இருந்தான், உம்மு சுலைம் அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் தொழுவிச்சாங்க. முன் வரிசையில ஆண்களும் பின் வரிசையில பெண்களும் இருக்கணும். அவங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் பெண்களுக்குரிய சஃபுல தனியா தான் நிக்கணும் என்ற சட்டம் எல்லாம் இந்த ஹதீஸை வச்சு தான் நாங்களும் சொல்றோம். இதை நாங்க மறுக்கலையே. இந்த செய்தியில மூணு பேர் இருந்ததுனால உம்மு ஹராம் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டிலையும் மூணு பேர் இருந்தார்கள் என்று எப்படி முடிவுக்கு வர்றீங்க? இது ரெண்டும் ஒரே செய்தியா? இவர் முன்வைக்கிற செய்தி புகாரில 727 செய்தியில சல்லைத்து அன வய தீமன் ஃபி பைத்தினா, நானும் என்னுடைய வீட்டில் இருந்த அநாதை சிறுவனும் ஹல்ஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுக்கு பின் சஃப்ல இருந்தோம் வரிசையில. உம்மி உம்மு சுலைம் ஹல்ஃபனா, எங்களுடைய தாயார் உம்மு சுலைம் அதற்கு பின் இருந்தார்கள். இதுதான் பெண்களுக்கு சஃபுடைய முறை என்றோம். ஒரு பெண்ணா இருந்தாலும் ஆண்களோட பக்கத்துல வந்து நிக்க இயலாது, பின்னாடி போகணும். இதை யாரு மறுத்தா? இந்த செய்திக்கும் உம்மு ஹராம் ரலியல்லாஹு செய்திக்கும் என்ன சம்பந்தம்? அது வேற செய்தி, இது வேற செய்தி. உம்மு ஹராம் ரலியல்லாஹு அவர்கள் எங்க வசித்து வந்தாங்க? அவங்க குபால இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் சென்று வருகின்ற நேரத்தில் முதலாவது ஒரு ஜும்மா நடத்தின இடம், பள்ளிவாசல் முதலாவது உருவாக்கின இடம் குபா. குபா வாசிகள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனாவுடைய வருகைக்காக நிறைய உதவி செய்தவர்கள். பனூ நஜ்ஜார் குலமும் அந்த குபா வாசிகளோட தான் இருந்தாங்க.
குபா பகுதியில. உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீடு எங்க இருந்துச்சு? குபாவில் இருந்தது. ஆனா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீடு எங்க இருந்துச்சு? மஸ்ஜிதுன் நபவிக்கு பக்கத்துல அபு தல்ஹாவுடைய தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்துலதான் வீடு இருந்துச்சு. ரசூல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமான, ரசூலுடைய பள்ளி வாசலுக்கு வீட்டுக்கு நெருக்கமா தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு இருந்துச்சு. அங்கதான் அனஸ் அவர்கள் இருந்தார்கள். அப்ப குபாவில உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு இருக்கும் பொழுது உம்மு சுலைம் ரலியல்லாஹு வீட்டுல போய் ரசூல்லா தொழுந்தத குபால உள்ள உம்மு ஹராமுடைய வீட்டுல தொடர்ந்ததுக்கு எப்படி நீங்க முடிச்சு போட்டு காட்டுவீங்க? எந்த விதத்திலும் அந்த வாதம் பொருத்தமானதா இல்லை. அந்த பேன் பார்த்த செய்தி வருகிறது. அந்த செய்தியில கூட கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹப இலா குபாயின், ரசூலுல்லா குபாவுக்கு செல்லும் வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். யதுஹுலு அலா உம்மி ஹராமின் பின்த் மில்ஹான், ரசூல் அங்க போற நேரம் எல்லாம் உம்மு ஹராம் பின்த் மில்ஹானுடைய வீட்டுக்கு போவாங்க. அப்ப குபால தான் உம்மு ஹராம் ரலியல்லாஹு இருந்தாங்க. உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குபாவில் இருந்ததாக தெளிவாக அந்த கட்டுக்கதையில வருது. அப்ப உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தது மதீனால மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்துல அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்ல. அது பைலுவான தோட்டம் எல்லாம் பக்கத்துலதான் இருந்துச்சு. அப்ப இவங்க வசிச்ச இடம் வேற, உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வசிச்ச இடம் வேற. இவர் காட்டுற ஆதாரத்துல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொழுந்த அந்த செய்தி சொல்கிறார்களே, அந்த செய்தி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல நடந்துச்சு. அதுக்கும் இந்த செய்திக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலேயே தொழுததாக ஒரு செய்தியை ஆதாரமாக காட்டுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. இன்னொரு சம்பவம் பாருங்க. உம்மு ஹராம் வீட்டுக்கு வந்து வார ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. இது அபூதாவுதுல 608வது ஹதீஸ். அவ ஒரு நாள் வார நேரம் வந்து வீட்டில் வந்து ஏற்க சாப்பாடு கொஞ்சம் இருந்துச்சு. எண்ணெயில ஊற போட்ட பேரிச்சம் மரங்கள் கொஞ்சம் இருந்துச்சு. அவளை கொஞ்சம் ரசூல்லா காசியோடு கொண்டு வைக்கிறாங்க, யார் ரசூல்லா தின்னுங்கன்னு சொல்லி. அவள் வச்ச நேரம் ரசூல் சொல்கிறாங்க, இன்னைக்கு எனக்கு இது வானை இது எடுத்து அப்படியே அந்த போட்டு வச்சிருங்க, பாத்திரத்தில் வச்சிருங்க, நான் நோம்புன்னு சொல்லி. அவள் அன்னைக்கு ரசூல்லா நோம்பு. அவள் நோம்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, எலும்புங்க நான் தொழுவிக்கிறேன்னு சொல்லி அன்னைக்கும் தொழுவி. வார நேரம்லாம் தொழுவிச்சுட்டு தான் பேத்திக்கிறாங்க, தொழுவை நடத்துகிறாங்க. பின்ன காலத்தில் தொழுதத்தின பேர் யார் யார்? அனஸ் தொழுதிக்கிறாரு, உம்மு ஹராம் தொழுதிக்கிறாங்க, உம்மு சுலைம் தொழுதிக்கிறாங்க. மூணு பேருக்கு மேல அந்த சிறுவனும் இந்திப்பான். இந்த செய்தி அபூதாவுதுல வருது, 608வது செய்தி. இந்த குறித்த அபூதாவுதுல 514வது செய்தி உம்மு ஹராம் ரலியல்லாஹு வீட்டை ரசூலை தொழுவிச்சதா வருது. அண்ணா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹலா அலா உம்மி ஹராமின், ரசூல உம்மு ஹராமுடைய வீட்டுக்கு போனாங்க. அப்படி போற ஒரு நேரத்துல வந்து ரசூலாவுக்கு ஃபதவு பிஸமனின் வ தம்ரின், ரசூலாவுக்கு பேரிச்சம் பழங்கள் எல்லாம் கொண்டு வரப்படுது. ரசூல வந்து ருத்து ஹாதா, இதை நீங்க கொண்டு போங்க என்று சொல்லி ரசூலா மறுக்கிறாங்க. ஃபைனி சாயிமுன், நான் நோம்பாளி என்று சொல்றாங்க. சும்மா காம ஃபசல்லா பினா ரக்காத்தைனி தத்தவு அன், எங்களுக்கு உபரியான இரண்டு ரக்காத்துகளை தொழுதார்கள். ஃபகாமத் உம்மு சுலைம் வ உம்மு ஹராம் ஹல்ஃபனா, எங்களுக்கு பின்னாடி உம்மு ஹராமும் உம்மு சுலைமும் இருந்து தொழுதார்கள். இந்த உம்மு ஹராம் அவர்களும் உம்மு சுலைம் அவர்களும் சகோதரிகள். அப்ப குபால இருக்கிற உம்மு ஹராம் ரலியல்லாஹு வீட்டுக்கு சில நேரம் உம்மு சுலைம் ரலியல்லாஹு போவாங்க. அதே மாதிரி மதீனால இருக்கிற உம்மு சுலைம் ரலியல்லாஹு வீட்டுக்கு குபால இருந்து உம்மு ஹராம் ரலியல்லாஹு வருவாங்க. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல அனஸ் ரலியல்லாஹு அவர்கள், அதே மாதிரி உம்மு ஹராம் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் எல்லாம் வீட்டுல இருக்கும் போது தொழுகை நடத்தினதா வருது. இதுல பிரச்சனை எதுவும் இல்லை. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் வேறு சில நபித்தோழர்களுடைய வீட்லையும் போய் தொழுகை நடத்தி இருக்கிறாங்க. இது மார்க்க ரீதியாக தவறு இல்லை. நாங்க எந்த செய்தி ஆதாரம் காட்டுறோம்? உம்மு ஹராம் ரலியல்லாஹு வீட்டுக்கு போனதாக வருகிறதே, அதுல 10 பேர் இருந்தாங்க வந்துச்சா? இந்த இடத்துல பலரும் இருந்தார்கள் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் அந்த செய்தியில இல்ல. ஒரு வாதத்துக்கு பலரும் இருந்ததாக வைத்துக் கொள்வோம். அனஸும் இருந்தாங்க, உம்மு சுலைமும் இருந்தாங்க, உம்மு ஹராம் அவர்களும் இருந்தாங்க, முலைக்காவும் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க, உபாதத் இப்னு சாமித்தும் இருந்தாரு. எல்லாம் இருந்தா தொட்டு பேன் பார்க்கலாமா? அவங்க மடியில ரசூல படுக்கலாமா? அவங்களுக்கு கிட்ட நெருக்கமா படுக்கலாமா? உம்மு ஹராம் ரலியல்லாஹு மீது சாய்ந்து கொள்ளலாமா? குடும்பமே கண் முன்னாடி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த காரியம் நடந்தா இது படுகேவலமான ஒரு செயல் இல்லையா? அடிப்படையான வாதம் என்ன? மஹ்ரமா இல்லையா? அவங்க மஹ்ரம் என்பதற்கு ஆதாரம் என்ன? ரத்த உறவா பால் குடியுறவா? இதுதானே வாதம், இதுதானே விவாத பொருள். இந்த விவாத பொருளுக்குரிய ஆதாரத்தை காட்டிட்டு தானுங்க மத்ததை பேசணும். இதை காட்டவே இல்லை. இதை காட்டாம அவங்க பல பேர் இருந்தாங்கன்னா பல பேருக்கு முன்னாடி பேன் பார்க்கலாமா? ஒரு அந்நிய பெண்ட தலையில போய் பல பேர்ட முன்னாடி பேன் பார்த்தா சும்மா இருப்பீங்களா? சிலாபத்தில் சதாத் அவர்கள் சும்மா இருப்பாரா? பல பேர் இருக்கும் நிலையில் சதாத் அவர்கள் ஒரு அந்நிய பெண்ணுடைய தலையில பேன் பார்த்தா சதாத்துடைய குடும்பத்தார் அதை ஆதரிப்பார்களா? என்ன சொல்றீங்க? மார்க்கத்தின் அடிப்படையிலிருந்து பேசணும். அடிப்படையை விட்டு மாறும் பொழுது இப்படிதான் திக்கி தடுமாறக்கூடிய நிலை உருவாகும்.
ஆனால் வியப்பான செய்தி என்னென்று சொன்னால், இப்னு ஹஜர் அவர்கள் உம்மு ஹராம் வெளியல்லாதவர்களுடைய செய்தியில உம்மு ஹராம் அவர்கள் தனிமையில் இருந்ததாகத்தான் சொல்கிறார். ஃபத்துல் பாரியில, இப்னு ஹஜர் அவர்களுடைய ஃபத்துல் பாரியில அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், வல்லதி வலஅலனா பில் அதில்லத்தில் கவியா, எங்களுக்கு தெல்ல தெளிவான உறுதியான ஆதாரங்கள் என்ன விளங்குது தெரியுமா, அன்னமின் ஹசாயிஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜவாஸல் ஹல்வதி பில் அஜ்னபியத்தி வன்னலரி இலைஹா, ஒரு அந்நிய பெண்ணுடன் தனித்திருப்பதும், ஜவாஸல் ஹல்வதி பில் அஜ்னபியத்தி, ஒரு அஜ்னபியத்தான பெண்ணுடன், அந்நியமான பெண்ணுடன் தனிமையில் இருப்பதும், வன்னலரி இலைஹா, அவளை பார்ப்பதும் தப்பு இல்லை. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறப்பான சட்டம் என்பதற்கு தான் பலமான ஆதாரம் கிடைக்கிறது. இப்னு ஹஜர் அவர்கள் என்ன சொன்னார், உம்மு ஹராம் அவர்கள் அந்த வீட்டில் இருக்கும் போது தனிமையில் இருந்தார்கள், அந்நிய பெண்ணாக இருந்தார்கள், ஜவாஸல் ஹல்வதி, ஒரு பெண்ணுடன் தனிமையில் இருப்பது அனுமதிக்கப்பட்டது, பில் அஜ்னபியத்தி, அந்த பெண் எப்படிப்பட்ட பெண், அந்நிய பெண், வன் நலரி இலைஹா, அந்த பெண்ணை பார்ப்பதும் பரவாயில்லை, அதற்கும் அனுமதி உண்டு. அப்ப உம்மு ஹராம் அவர்களோட தனிமையில் இருந்ததாகவும், அந்த பெண் அந்நிய பெண்ணாக இருந்ததாகவும், அந்த பெண்ணியை பார்ப்பது பரவாயில்லை என்று தான் இந்த செய்திக்கு இப்னு ஹஜர் அவர்கள் விளக்கம் சொல்றாரு. இதுல பல பேர், குறைந்தபட்சம் மூணு பேர் இருக்க வேண்டும் என்று சதாத் அவர்கள் சொன்ன வாதம் அடிபட்டு போகிறதே. இப்ப இப்னு ஹஜருக்கு மறுப்பு போடுவீங்களா? உடனே வீடியோ லைவ்ல வந்து என்ன போடணும், இப்னு ஹஜரே நீர் எப்படி சொல்லி இருக்கலாம் தனிமையில் இருந்ததாக, மூணு பேராவது குறைந்தபட்சம் இருந்திருக்கணுமா இல்லையா, சொல்வீர்களா? சொல்லி காட்டுங்க, நேர்மையானவர்களாக இருந்தால் சொல்லி காட்ட வேண்டும். அறிஞர் பிஜே அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து காட்டும் போது துள்ளி குதிச்சு வர்றவங்க, வரிஞ்சு கெட்டி வர்றவங்க, மத்த இமாம்கள் ஏதாவது சொன்ன தவறா சொன்ன சுட்டி காட்டு, உங்க பார்வையில அவர் சொன்னது தவறுதானே, இந்த இப்னு ஹஜர் அவருடைய கூற்று தவறுதானே, மறுத்து பேசுவீர்களா, எதிர்த்து கேள்வி கேட்பீர்களா, இப்னு ஹஜர் தவறாக சித்தரித்து விட்டார் என்று சொல்வீர்களா, நபிகள் நாயகத்தை இப்னு ஹஜர் அவர்கள் கேவலப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்வீர்களா? சொல்ல மாட்டீர்கள். தக்லீது, சிங்கல் லேயர் சலப்புகள், சலப்பு தக்லீதுகள், ஒரு வட்டத்தை தாண்டி போக மாட்டீங்க. ஆனால் அறிஞர் பிஜே அவர்கள் எந்த அடிப்படையில் இந்த வாதத்தை முன்வைத்தார், இந்த அறிஞர் இதுதான் விஷயம், ஹதீஸ்ல யாரும் இருந்ததா இல்ல, இப்ப என்ன செய்வது, இப்ப இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சு கொள்வது என்று தானே கேட்டார், நியாயமான முறையில தானே கேட்டாரு, வரிஞ்சு கட்டினீங்க, உங்களால் பதில் சொல்ல முடியாது, பதில் சொல்ல முடியாததுனால கால் புணர்வால் வருமானத்துக்கு வழி இல்லாம போகும் என்றதுனால தட்டுமாறிக்கொண்டு நீங்கள் உங்களுடைய இருப்பை காப்பாத்திக் கொள்றதுக்காக, இருப்பிடத்தை தக்க வச்சு கொள்றதுக்காக செய்யற ஒரு திருவிளையாடல் தான் இது என்பது இதன் மூலம் தெளிவாக தெரிகிறது. அதே போன்று இப்னு சாத் அவர்கள் என்ன கருத்து சொல்றாரு பாருங்க, ஃபத்துல் பாரியில இப்னு ஹஜர் அவர்கள் அதை மேற்கோள் காட்டுகிறார். குல்து லாக்கின் லைசஃபில் ஹதீசி மா என்ஃபி அன்னஹா கானத் ஹீனஹிதின் தாத்த ஜௌஜின், அந்த நேரத்துல உம்மு ஹராம் அவர்களுடைய கணவனும் இருந்தார்கள் என்பதற்கு ஆதாரம் இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. இல்லா அன்னஃபில் கலாமி இப்னு சாதின், ஆனா இப்னு சாதுடைய ஒரு கூற்று இருக்கிறது, மா யக்தலி அன்னஹா கானத் ஈனஹிதின் அசபன், இப்னு சாத் என்ன சொல்றாரு தெரியுமா, அந்த நேரம் கண்டிப்பாக உம்மு ஹராம் அவர்கள் தனிமையில் தான் இருந்தார்கள், கணவன் இல்லாத நிலையில் தான் இருந்தார்கள் என்று இப்னு சாத் அவர்கள் கூறுகிறார்கள். இப்ப இப்னு சாதுக்கு எதிராகவும் போர்க்கொடி தூக்குங்க. ரசூலுல்லா தனிமையில் ஒரு பெண்ணை சந்திக்க போனதாக அறிஞர் பிஜி அவர்கள் எடுத்து சொன்னா, போர்க்கொடி தூக்கியவர்கள் இப்னு சாதுக்கு எதிராகவும் போர்க்கொடி தூக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று திம்யாத்தி அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா, சும்மா கால் திம்யாத்தியு, திம்யாத்தி சொல்கிறார், அலா அன்னஹு லைஸ ஃபில் ஹதீஸி மா யதுல்லு அலல் ஹல்வதி பி உம்மி ஹராம், உம்மு ஹராம் தனியா தான் இருந்தாங்கன்றதுக்கு அந்த ஹதீஸ்ல ஆதாரம் இல்ல. ஆனா வல அல்ல தாலிக கானமா வலதின் அவ் ஹாதிமின் அவ் ஜௌஜின் அவ் தாபிஹின், அவர் சில வேளை தன்னுடைய மகனுடன், அதே போன்று தன்னுடைய பணியாளருடன், தன்னுடைய கணவருடன், அல்லது அதே போன்றவருடன் இருந்திருக்கலாம். குல்து, நான் என்ன சொல்றேன்டா, வஹுவ இஹ்திமாலுன் கவியுன், இதுதான் ஒரு வலுவான சாத்தியமுள்ள விஷயம், லா கின்னஹு லா யதுஃபுல் இஸ்கால மின் அஸ்லிஹி லி பகாயில் உலாமசதி ஃபி தஃப்லியத்தி ரஸி, ஆனா தலைய கோதி பேன் பார்த்ததுல வர சிக்கல இந்த ஆக்கள் இருந்தாங்கன்றதை நீக்காது. வகதன் நௌமி ஃபில் ஹிஜ்ரி, மடியில படுத்தது இந்த நிறைய பேர் இருந்தாங்க என்றதனை வச்சு அந்த சிக்கலை நீக்காது. நிறைய பேர் இருந்திருக்கலாம், எப்படி பேன் பார்க்கலாம், எப்படி மடியில் படுக்கலாம், அந்த சிக்கல் இன்னும் நீங்கவில்லை. அஹ்சனுல் அஜ்வபியத்தி, நல்ல பதில் என்ன தெரியுமா, சிறந்த பதில் என்ன தெரியுமா, தஅவல் உசூசியா, இது நபிக்குரிய தனி சட்டம், தனி சிறப்பு என்று சொல்வதுதான் நல்ல அழகான பதிலா இருக்குது. மற்றபடி நிறைய பேர் இருந்தாங்கன்னெல்லாம் நீங்க வாதம் செய்ய போனீங்கன்னு வைங்க, இருந்திருக்கலாம், சாத்தியமும் இருக்குதுதான்,
ஆனா பெண் பார்த்த பிரச்சனையை நீக்காது, மடியில படுத்தது நீக்காது. மடியில படுத்தணும் எப்படி இல்லாததெல்லாம் இட்டு கட்டுகிறீர்கள், எப்படி நீங்கள் அதிசிலே நீங்கள் இல்லாததை துணிந்து இட்டு கட்டக்கூடும், நீங்கள் இப்படித்தானே அதிச கேவலப்படுத்துவீங்கன்னு கொந்தளிச்சிங்களே, திம்மியாத்திக்கு எதிராக கொந்தளிங்க. அவர் தான் சொல்றாரு, மடியில் படுக்கும் சிக்கலை பல பேர் இருந்ததாக சொல்லும் கருத்து நீக்காது என்றார். பல பேர் இருந்தா இருந்துட்டு போட்டும், மடியில படுத்தது சரியான்னு கேட்கிறாரு. மடியில் என்று வரவில்லை, மடியில் என்று வரவில்லை, துள்ளி குதிச்சிங்களே, திம்மியாத்திக்கு எதிராக துள்ளி குதியுங்கள், திம்யாத்திக்கு எதிராக விமர்சனம் கடும் விமர்சனத்தை செய்யுங்கள், அவருடைய கூற்றுகளை இப்னு ஹஜர் அவர்கள் நீக்க வேண்டும், இப்னு ஃபதுல் பாரியில இருந்து நீக்கணும் என்று சொல்லுங்க, சொல்லுவீர்களா? அப்ப இதுதான் நிலை. யார் இருந்தாலும் பிரச்சனை இல்ல, இருந்ததாக சொன்னாலும் இந்த சிக்கல் இருக்குது, இதுதான் நாங்களும் கேட்கிறோம். பல பேர் இருந்துட்டே போட்டும், அந்த செய்தியில கட்டுக்கதில் இருந்ததா வரல, இருந்ததாக வைத்துக் கொண்டாலும் இந்த பேன் பார்த்தல் சரியா, மடியில படுத்தல் சரியா, நெருக்கமாக படுத்தல் சரியா, அந்நிய பெண் என்பதனால மஹரம் என்பதற்கு ஆதாரம் இல்லாததனால இந்த செய்தியில இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது, தொடர்ச்சியா நிக்குது என்று திம்யாத்தி அவர்கள் எதை சொல்கிறாரோ அதைத்தான் நாமும் சொல்கிறோம். இது சிக்கல் தான், இது அல்லாஹுவின் தூதரை இழிவுபடுத்துவதுதான், தூக்கி கடாச வேண்டியதுதான், அல்லாஹுவின் தூதருடைய கண்ணியம் தான் நமக்கு முக்கியம் என்று இந்த செய்தியை கட்டுக்கதைன்னு சொல்றோம். அடுத்ததாக சதாத் அவர்கள் மிக முக்கியமான வாதத்துக்கு இப்பதான் வர்றாரு. என்ன முக்கியமான வாதம்? உம்மு ஹராம் ரலியல்லாஹு அவர்கள் நபிக்கு அந்நிய பெண்ணா, மஹரம் என்றதை இப்ப நிறுவ வராரு. ரசூல்லாவுக்கு மஹரம் அவங்க, எப்படி மஹரம் என்பதை பற்றி சதாத் அவர்கள் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார், அதை கேளுங்க. அப்ப சாராம்சம் என்ன பாப்போமா? இப்ப உம்மு ஹராம்ட பாட்டி யாரப்ப? உம்மு ஹராம்ட உம்மா முலைக்கா. சரி, முலைக்காட உம்மா யாரு? சல்மா. எந்த சல்மா? அப்துல் முத்தலிப்ட உம்மா. அதே சல்மா தான் முளைக்கார உம்மா, மாப்பிள்ள தான் வித்தியாசம். அப்துல் முலைக்கு அப்துல் முத்தலிப்ட வாப்பா ஹாஷிம், முளைக்காட வாப்பா யாரு? மாலிக். அப்போ உம்முஹராம்ட பாட்டி யாரு? உம்முஹராம்ட வாப்பா உம்மா முளைக்கா, பாட்டி சல்மா. இப்போ கோர்த்து பார்ப்போம். அப்துல் முத்தலிப்ட உம்மா சல்மா, ரசூல்லாட பாட்டினார் அப்துல் முத்தலிப்ட உம்மா சல்மா, முளைக்காட உம்மாவும் அதே சல்மா. அப்ப அப்துல் முத்தலிபுக்கு முளைக்கா யார்? தங்கச்சி. சரி, அப்ப அப்துல் முத்தலிபுக்கு முளைக்கா தங்கச்சி என்றால் அப்துல் முத்தலிப்ட மகன் அப்துல்லாவுக்கு முளைக்கா யாரு? மாமி, அத்தை. அப்ப அப்துல்லாவுக்கு முளைக்கா மாமி என்றால் முளைக்காட மகள் உம்மு ஹராம் அப்துல்லாவுக்கு யாரு? மதினி, மதினி. சரி, அப்ப அப்துல்லாவுக்கு உம்மு ஹராம் மதினி என்றால் அப்துல்லாவின் மகன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உம்மு ஹராம் யாரு? மாமி. சரியா? அப்ப என்ன உறவு? இரத்த உறவு. என்ன இரத்த உறவு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உம்மு ஹராம் யாரு? மாமி. உம்மு ஹராம்ட மருமகன் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இப்ப சொல்லுங்க, மாமி மருமகனுக்கு பேன் பார்க்கறதுல என்ன ஆபாசம்? அதுவும் ஹிஜாபுடைய சட்டங்கள் இல்லாத காலத்தில், அனுமதிக்கப்பட்ட காலத்தில், அந்நிய பெண்ணோட தனிச்சிருப்பது அனுமதிக்கப்பட்டிருந்த காலத்தில் ஒரு மாமி மருமகனுக்கு பேன் பார்த்ததுல என்ன ஆபாசம்? ஒரு பேச்சுக்கு மடியில வச்சு தான் பார்த்தாங்கன்னு வைங்களே, மடியில வச்சு பார்த்தாலும் அந்த நேரம் என்னதான் ஆபாசம்? அத்தை மடி மெத்தை அடி ஆடி விளையாட ஆடுமான்னு பாட்டே இருக்குதே, பாட வேண்டியதானே, இதுல என்ன ஆபாசம்? சதாத் அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த சல்மா பின் தமர் என்று சொல்லி ஒரு பெண்மணி இருந்தாங்க, அவங்க ரொம்ப பெரிய ஒரு சீமாட்டியா இருந்தாங்க. எங்க? பனு நஜார் குலத்துல. பனு நஜார் குலத்துல அந்த குபாவை அண்டிய பகுதிகளில் வாழ்ந்தவர்கள். அவங்க தான் ஹிஜ்ரத்துக்கு முன்னா ஹிஜ்ரத்துக்கு வரும்போது ரசூல்லாவுக்கு நெருங்கிய உதவி செய்தவர்கள். அப்ப மக்காவாசிகள் பனு நஜார் குலத்தை தாண்டிதான் பயணங்கள் சாம் நாட்டுக்கெல்லாம் போவாங்க. அப்ப மக்கால பொறுப்பாளராக இருந்த இசாம் அவர்கள் பனு நஜார் குலத்தை தாண்டி சாம் நாட்டுக்கு வியாபாரத்துக்கு போற நேரம் திரும்ப வரும்போதெல்லாம் இந்த சல்மா பின் அமர் என்ற பெண்மணியை பார்க்கிறாங்க. அவங்க அழகான பெண்மணி, செல்வாக்கான பெண்மணி, செல்வந்தராக இருந்தாங்க, பேர் போனவங்களாக புகழ் வாழ்ந்தவங்களாக இருந்தாங்க. அவங்கள பார்த்த நேரத்துல இவரும் வந்து விழுந்துட்டாரு, திருமணத்துக்கு கோரிக்கை வைக்கிறாரு, திருமணம் முடிக்கிறாங்க. ஏற்கனவே சல்மா என்றவங்க கிட்டத்தட்ட ஒரு 4 திருமணம் முடிச்சு விவாகரத்தாவி அல்லது கணவன் மரணிச்சு இந்த நிலையில இருந்தவங்க. அப்ப ஹாசிம் என்றவர் திருமணம் முடிக்கிறார். முடிச்ச உடனே
என்ன நடக்குது, அவருக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட பேர் வந்து ஷைபா. ஹாசிமுடைய சகோதரர் ஹாசிம் மரணித்த பிறகு காபாட பொறுப்பாளராக வர்றாரு. காபாட பொறுப்பாளராக அவர் வந்த பிறகு அவருக்கு கேள்விப்படுது, இப்படி தன்னுடைய சகோதரனுக்கு ஒரு மகன் செய்பான் ஒரு மகன் இருந்ததா கேள்விப்பட்டோடனே அவர் உடனே பனு நஜார் குலத்தை சந்திச்சு தன்னுடைய விவரத்தை சொல்லி காபத்துள்ள அவன் நிர்வகிக்கிற பொறுப்புக்காக வேண்டி அவர் அழைச்சிட்டு வர்றாரு. அழைச்சிட்டு வரும்போது இவர் கூட வர்றதுனால இவருடைய அடிமை நினைச்சு அப்துல் முத்தலிப் என்று அவருக்கு பேர் வச்சாங்க. ஆனா சல்மா பின் தமருக்கும் ஹாசிமுக்கும் பிறந்த குழந்தைட பேரு செய்பா. அவரை முத்தலிப் அழைச்சி வந்ததுனால அப்துல் முத்தலிப் என்று அவருக்கு பேரு. அவருக்கு பிறந்த குழந்தை அப்துல்லா, அவருக்கு பிறந்த குழந்தை ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம். இது ஒரு வரலாறா? அடுத்ததா சொல்றாரு, சல்மா பின் தமர் என்றவங்க மாலிக் இப்னு அதி என்ற ஒருத்தரை திருமணம் செஞ்சிருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு பிறந்த குழந்தை முலைக்கா. இந்த முலைக்கா என்றவர் மில்ஹான் இப்னு ஹாலித் என்ற ஒருத்தரை திருமணம் முடிக்க அந்த முலைக்காக்கும் மில்ஹான் இப்னு ஹாலிதுக்கும் அஞ்சு குழந்தை பிறக்குது. ஒருத்தருட பேரு உம்மு ஹராம், இன்னொருத்தர் உம்மு சுலைம், இன்னொருத்தர் உம்மு அப்துல்லா, இன்னொருத்தர் சுலைம், இன்னொருத்தர் ஹராம். இப்ப சல்மா பின் அமருக்கும் மாலிக் இப்னு அதீக்கும் பிறந்த குழந்தை முலைக்கா. சல்மா பின் அமருக்கும் ஹாசிமுக்கும் பிறந்த குழந்தை அப்துல் முத்தலிப். இப்ப முலைக்காவும் அப்துல் முத்தலிப்பும் யாரு? உடன் பிறந்த சகோதர சகோதரிகள். இது சதாத்துடைய வாதம், நம்முடைய நிலைப்பாடு இல்ல, சதாத்துடைய வாதம். இப்ப முலைக்காவும் அப்துல் முத்தலிப்பும் யாரு? ஒரு தாயுடைய ரெண்டு கணவரா இருந்தாலும் ஒரு தாய், தாய் ஒன்றுதானே சல்மா பின் தமரு. இங்கால சல்மா பின் தமரு மாலிக் இப்னு அதி என்றவருக்கு முலைக்காவை பெத்தெடுக்கிறாங்க, அங்க சல்மா பின் தமர் என்றவங்க ஹாசிமுக்கு அப்துல் முத்தலிப்பை பெத்தெடுக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேரும் சகோதரனும் சகோதரியும். இப்ப முலைக்காக்கும் மில்ஹான் பின் ஹாலிதுக்கும் தான் உம்மு ஹராம் பிறக்கிறாங்க. அப்துல் முத்தலிஃபுக்கு அப்துல்லா பிறக்கிறாங்க. இப்ப அப்துல்லாவும் உம்மு ஹராமும் யாரு? சகோதரிகள் மாதிரியானவங்க. சகோதரிகள் அல்ல, அதாவது அண்ணனுடைய தங்கையுடைய பிள்ளைகள். அப்துல் முத்தலிஃபுடைய முலைக்காவுடைய பிள்ளைகள் என்றா சகோதரனுடைய சகோதரியுடைய பிள்ளைகள். அப்துல் முத்தலிஃபுடைய பிள்ளை அப்துல்லா, முலைக்காவுடைய பிள்ளை உம்மு ஹராம். இவங்க ரெண்டு பேர் சகோதரிகள் மாதிரி. சாச்சா பெரியம்மா, சித்தப்பா, சின்னம்மா இவங்களோட பிள்ளைகள். அம்மாவுக்கும் சின்னம்மாட பிள்ளைகள் மாதிரி, அப்பாவோட பிள்ளைகளும் சித்தப்பாட பிள்ளைகளும் மாதிரி. இந்த நிலையில் இருப்பவர்கள் சகோதரிகள் மாதிரி இருப்பாங்களே தவிர உண்மையான சகோதரிகள் அல்ல. இப்ப அப்துல்லாவுக்கு பிறக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உம்மு ஹராம் என்றது யாரு? அப்துல்லாட சகோதரி மாதிரி இருக்கிற உம்மு ஹராம். உண்மையான உடன் பிறந்த சகோதரி அல்ல, அது மாமி என்றா மாமி மாதிரி. உண்மையில சொல்ல போனா அப்துல்லாக்கு உம்மு ஹராம் சகோதரி அல்ல, மதனியுடைய நிலையில் இருக்கிறார். அவங்க கூட திருமணம் முடிக்கலாம். அப்துல்லாவும் உம்மு ஹராமும் கூட என்ன செய்யலாம், திருமணத்துக்கு தடுக்கப்பட்ட உறவு இல்ல, தடுக்கப்படாத உறவு. ஆனா சகோதரி மாதிரி இருந்ததுனால ரசூல்லாவுக்கு அவங்க மாமி மாதிரி, உண்மையான மாமி இல்ல, மாமியுடைய அந்தஸ்துல மாமி மாதிரி இருப்பாங்களே தவிர உண்மையான ரியலான மகரம் உண்டாக்கக்கூடிய மாமி அல்ல. இது சதாத்துடைய விளக்கத்திலிருந்து சொல்றோம். இப்ப சதாத்துடைய விளக்கத்தின் அடிப்படையில பார்த்தாலும் இந்த பரம்பரை பட்டியல ஃபேமிலி ட்ரீல உம்மு ஹராமும் அப்துல்லாவும் உண்மையான சகோதரர்களா? ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த சகோதரர்களா, சகோதரிகளா? இல்ல, அவர்கள் சகோதரர்கள் போன்று இருப்பவர்கள். அவர்களே நினைத்தாலும் தங்களுக்கு மத்தியில திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்ற நிலைதான் இருந்தது. அப்ப எப்படி ரசூல்லாவுக்கு மாமி என்ற உறவை சொல்லுவீங்க? ரசூல்லாவுக்கு மாமி என்ற உறவு இல்ல. இதுதான் சதாத்து. கிட்டத்தட்ட 20-30 நிமிஷமா கஷ்டப்பட்டு சொன்ன விளக்கத்துடைய சாராம்சம். அதுவும் அடிபட்டு போகுதா? அப்துல்லாக்கு சகோதரி மாதிரி இருக்கக்கூடியவர் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உண்மையான மாமியாக ஆகுவார்கள்? ஆக மாட்டார்கள். அப்ப இது பகரமான உறவு இல்லைன்னு விளங்குதா? இல்ல. அடுத்தது அன்பிற்குரியவர்களே, இதுதான் அடிப்படையான சர்ச்சை. இப்ப இவர் ஒரு கிராஃப் ஃபேமிலி ட்ரீய போட்டாரு. என்ன செஞ்சிருக்கணும், இதுக்கு ஆதாரத்தை காட்டியிருக்கணுமா இல்லையா? இந்த பாருங்க ஆதாரம், இந்த பாருங்க ஹதீஸ்ல வந்திருக்குது, இந்த பாருங்க இன்னென்னார் அறிவிக்கிறார், இந்த வரலாற்று செய்தி இன்னென்னார் அறிவிக்கிறார், இன்னென்ன விதத்துல இன்னாரிடம் இருந்து இன்னார் கேட்டு இவர் இத்தனை இஜ்ரியாண்டி பிறந்தாரா, இப்படி சொன்னாரா, இப்படி சொல்லி இருக்கணுமா இல்லையா? எதையும் சொல்லாம சீரால இருக்குது, போயிட்டு பாத்துக்கோங்கன்றார். அடிப்படையான சர்ச்சை இதுதான். இதை வச்சுதான் இஜாபுக்கு முன் நடந்திருந்த பின் நடந்திருந்தாலும் அவங்க மகரம் தான், அவங்க ரத்த சொந்தம் தான் என்று வாதிட்டவரு அடிப்படையான வாதத்துக்கு ஏதாவது அதீசம் முன்வைப்பாரான்னு பார்த்தா அதுக்கு அதீசம் முன்வைக்கல. கேட்டா என்ன சொல்றாரு, சீரெல்லாம் தேடிக்கோங்க என்றாரு. அவர் சொல்றதை கேளுங்க. மொத்த குடும்ப ஃபேமிலி ட்ரீய மொத்தமா பாக்குறதா இருந்தாலும் சீராக்கு தான் போகணும். சீரால தான் மொத்த குடும்ப அந்த இது ஒவ்வொருத்தருடையும் அந்த பரம்பரை விவரங்கள் ஃபுல்லா வரும்.
அப்ப சீரால இருந்து தான் நாங்க இந்த உம்முஹராம்டையும் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி குடும்ப விவரத்தை நாங்க சீரால இருந்து எடுத்துக்கிறோம். தேவையானாக்கள் சீரால போய் பார்த்து கொள்ளுங்க. என்ன மொத்த சீரா எனக்கு இங்க வாசிக்கல, அது நான் இப்ப சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இது பொய்யா உண்மையானு உங்களுக்கு நேரா போய் சீரா பார்த்தா விளங்கும். அப்ப சீரால தேடிக்கோங்கடா, இப்படி பதில் சொன்னா சரி வருமா? இதான் பதிலா? உண்மையான ஒரு ஆய்வு செய்யக்கூடியவர் இப்படிதான் ஆய்வு செய்வாரா? சீரால தேடி பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி அப்படி கடந்து போகலாமா? அடிப்படையான சர்ச்சையிலிருந்து கடந்து போகலாமா? யாரு சொன்னா இது? இந்த உறவு முறை எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டது? உம்மு ஹராமுடைய தாய் முலைக்கா என்பது சரி, முலைக்காவுடைய தாய் தான் சல்மா பின் தமர் என்பது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொன்னீர்கள்? ஆதாரம் காட்டணுமா இல்லையா? இந்த குடும்ப பட்டியலை சொன்னது யாரு? இந்த சொன்னவர் எந்த வருடத்தில் பிறந்தார்? எந்த நேரத்திலிருந்து இதை பார்த்து சொன்னார்? எந்த ஆதாரத்தை குறிப்பிட்டு சொன்னார்? எதையுமே காட்டாம சீரால பாருங்கடா. நாங்கள் ஒரு சீராவை காட்டி இன்னார் இன்னார் மகரமே இல்லாண்டு அப்படி உட்டடிச்சிட்டு போனா ஏத்துக்கொள்வீங்களா? இதான் வாதம் புரியும் லட்சணமா? உம்மு ஹராம் ரலியல்லாஹு அவர்களுடைய தலைமுறை வரலாற்றை சகோதரர் சதாத் அவர்கள் ஆதாரத்துடன் காட்ட கடமைப்பட்டிருக்கிறார். அவர் எடுத்து காட்டின பரம்பரை பட்டியலை எங்கிருந்து எடுத்தார் என்பதை அவர் நிறுவ கடமைப்பட்டிருக்கிறார். யாரோ சொன்னதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது, கித்தாப்ல இருந்து எடுத்து காட்டணும். இன்றைக்கு பட்டியல் எடுத்து காட்டி ஆதாரத்தோட சொல்லணும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இமாம்கள் எல்லாம் ரொம்ப திக்கி திணறி தடுமாறி கொண்டு உம்மு ஹராம் ரலியல்லாஹு அவர்களை ரசூல் சல்லாஸ்துக்கு மகரமாக்குறதுக்கு முயற்சி செய்வாங்க. பால் குடி எண்டுவாங்க, ரத்த சொந்தம் எண்டுவாங்க, மாமி எண்டுவாங்க, மாமி மாதிரி எண்டுவாங்க, இப்படி பல விஷயத்துல முரண்படுவாங்க. இவர் சொல்ற பட்டியலும் குழப்பம். இவர் சொன்னதாகவே சீரால இருந்தாலும் உண்மையான மாமி இல்லை. ஆனா இப்படி ஒன்றாவது இருந்திருந்தா அறிஞர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? மஹ்ரம் தான்ன்றது இதை வச்சாவது நிறுவுவதற்கு முன் வந்திருப்பார்களா இல்லையா? முன் வந்திருப்பார்கள். இவர் சொல்ற மாதிரி இல்ல. மஹ்ரம் என்ற உறவுக்கு தெளிவான ஆதாரங்கள் இருந்திருந்தால் அறிஞர்கள் முரண்பட்டு பேசி இருக்க மாட்டார்கள். அறிஞர்கள் இவ்வளவு தடுமாறி இருக்க மாட்டார்கள். முன்னுக்கு பின் முரணாக பாலில் குடி சகோதரிகள் என்றும் அல்லது இரத்த சொந்தம் என்றும் அல்லது அந்த விதத்தில் சொந்தம் இந்த விதத்தில் சொந்தம் என்று வியாக்கியானங்கள் சொல்லி இருக்க மாட்டார்கள். இந்தாயிருக்கு என்று நேரடியாக ஆதாரத்தை முன்வைத்து கதையை முடிச்சுட்டு போயிட்டிருப்பாங்க. மகுரம் என்றத ஆதாரத்தோட நிரூபிச்சு காட்டும் நமக்கும் எந்த பஞ்சாயத்தும் இல்லை. நமக்கும் உள்ள பிரச்சனை என்ன? மகுரம் என்பதற்கு ஆதாரம் இல்லைதான். உறவு என்பதை ஆதாரத்துடன் காட்ட வேண்டும். எல்லாரும் உறவு என்று சொல்லி போக முடியாது. எல்லாமே உறவு இல்லை, உறவுதான் என்றதுக்கு தான் நீங்க ஆதாரத்தை காட்டணும் என்ற அடிப்படையில உம்மு ஹராம் அவர்களுக்கும் ரசூல்லாவுக்கும் உறவு என்பதற்கு ஆதாரம், சொந்தம் என்பதற்கு ஆதாரம் இல்லாததுனால இவ்வளவு பஞ்சாயத்து நீடிக்குது. சதாத் அவர்கள் காட்டின பரம்பரை பட்டியல கூட அப்துல் முத்தலிஃபின் மகன் அப்துல்லா அவர்களும் முலைக்காவின் மகள் உம்மு ஹராம் அவர்களும் உடன் பிறந்தவர்களா? இல்லை, உடன் பிறந்தவர்கள் அல்ல. அவர்கள் சகோதரிகள் மாதிரி இருந்தவர்கள். அவர்களுக்கு மத்தியிலே திருமணம் முடித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருந்த நிலை இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இதை வச்சு எப்படி மாமி என்று நீங்கள் வாதிடலாம்? வாதிட முடியாது. நீங்க வச்ச ஆதாரத்திலையும் மாமி என்ற உறவை காட்ட முடியாது, அத்தை என்ற உறவை காட்ட முடியாது. அதே நேரத்தில் எந்த ஒரு தெளிவான நேரடியான வரலாற்று சான்றும் உம்மு ஹராம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தமாக உறவாக இருந்தார்கள் என்பதற்கு ஆதாரமே இல்லாமல் இருக்கிறது. எனவே இந்த வாதம் இவருடைய வாதம் அடிபட்டு போகிறது. இந்த விஷயத்துல அறிஞர்கள் மத்தியில பல கருத்து வேறுபாடுகள் வந்திருக்குது. அந்த கருத்து வேறுபாடுகளை நான் எடுத்து சொல்றேன். இது சொல்லும் போதே உங்களுக்கு விளங்கும், உம்மு ஹராம் அவர்களுக்கும் ரசூல்லாவுக்கும் எந்த மஹரமான உறவும் இல்லைன்னு. இந்த உம்மு ஹராம் அவர்கள் ரசூல்லாவுக்கு மஹரம் என்று யாரெல்லாம் வாதிடுகிறார்களோ அவர்களுக்கு திம்யாத்தி அவர்கள் கடும் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். தஹில குல்லு மன் ஸஅம அன்ன உம்மு ஹராமின் இஹ்தா ஹாலாத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ரலாஅதி அவ் மின் நஸபி. யாரெல்லாம் உம்மு ஹராம் அவர்கள் ரசூல்லாவுடைய பால் குடி வழியிலேயோ அல்லது இரத்த உறவு வழியிலேயோ மாமி அத்தை நிலையில் இருப்பதாக சொல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கவனமற்று கூறியிருக்கிறார்கள். வக்குள்ளு மண் அஸ்பத்தலஹா உஹூலத்தன் தக் தலி மஹ்ரமியத்தன். மஹ்ரமியத்தன் சொல்லி மஹ்ரம் என்று வாதம் வைப்பதற்கு மாமியார் என்ற அந்த உறவை வைத்து அத்தை என்ற உறவை வைத்து வாதம் வைப்பதற்கு முன் வந்தவர்கள் எல்லாம் கவனமற்றுதான் கூறியிருக்கிறார்கள். உறவு மூலமாகவோ பால் குடி உறவின் மூலமாகவோ அப்துல் முத்தலிப் அப்துல் முத்தலிப்புடைய தாயார் சல்மா என்பவரை தவிர வேறு யாருமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பனு நஜ்ஜாருடைய குலத்தில் இருக்கவே இல்லை என்று சொல்கிறார்கள். ஒரு வகையில சொல்றதா இருந்தா அப்துல் முத்தலிபுடைய தாயாரை மட்டும் சொல்லலாம், ரசூல்லாவுக்கு உறவா இருந்தாங்க, அதுக்கு பிறகு வந்தவங்க
உறவு சொல்வதற்கு இந்த ஆதாரம் இல்லை என்று திம்யாத்தி அவர்கள் கூறுகிறார். மேலும் சொல்கிறார், வஹிய சல்மா பின் தாமர் இப்னு ஜைத் இப்னு லபீத் இப்னு ஹிராஸ் இப்னு ஆமீர் இப்னு கனம் இப்னு அதி இப்னு அஜ்ஜார். அது யாரு தெரியுமா? சல்மா பின் தாமர் என்று சொல்லக்கூடியவர். அவருடைய பரம்பரை எப்படி வருது? நஜ்ஜார் என்பவர், அவருடைய மகன் அதி, அவருடைய மகன் கனம், அவருடைய மகன் ஆமீர், அவருடைய மகன் ஹிராஸ், அவருடைய மகன் லபீத், அவருடைய மகன் ஜெயித், அவருடைய மகன் அமர், அவருடைய மகள் சல்மா. இது சல்மா பின் தாமருடைய பரம்பரை என்று சொல்கிறார். உம்மு ஹராமின் ஹிய பின்து மில்ஹான் இப்னு ஹாலிதின் ஹாலித் இப்னு ஜெயித் இப்னு ஹராம் இப்னு ஜுந்து இப்னு ஆமீர் மஸ்கூர். இந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட ஆமீர் என்பவருடைய உம்மு ஹராமருடைய பரம்பரை எப்படி வருதுன்னு சொன்னா, ஏற்கனவே சொல்லப்பட்ட ஆமீர், அவருடைய மகன் ஜுந்துப், அவருடைய மகன் ஹராம், அவருடைய மகன் ஜெயித், அவருடைய மகன் ஹாலித், அவருடைய மகன் மில்ஹான், மில்ஹானுடைய மகள் உம்மு ஹராம் என்றுதான் பட்டியல் வருகிறது. ஃபலா யஜ்தமி உம்மு ஹராமின் வசல்மா இல்லா ஃபி ஆமீர் இப்னு கனம். இந்த ஆமீர் இப்னு கனம் மூலமாகத்தான் சல்மா பின் தமர் என்றவங்களும் உம்மு ஹராம் அவர்களும் இணைகிறார்கள். வாதிஹி ஹுகூலத்துன் லா தஸ்புது பிஹா மஹ்ரமியத்தன் லி அன்னஹா ஹுகூலத்துன் மஜாசியா. இந்த வரக்கூடிய உறவு இருக்குதே, இது மாமி உறவு அத்தை உறவுமா காட்டுறீங்களே, இந்த உறவு மஹ்ரமான ஒரு உறவு இல்லை. எப்படிப்பட்ட ஒரு மாமி உறவு என்று சொன்னா, ஹுகூலத்துன் மஜாசியத்துன், இது மஜாசான அத்தை போன்ற மாமி போன்ற ஒரு நிலையில் உள்ள ஒரு உறவுதான் என்று சொல்கிறார். நாங்க என்ன கருத்தை சொன்னோமோ அது திம்யாத்தி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்ப உம்மு ஹராம் அவர்கள் ரசூல்லாவுக்கு நீங்க மாமி அத்தை என்று சொல்வதாக இருந்தாலும் மாமி போன்று இருக்கிறார்களே தவிர உண்மையான இரத்த உறவான மாமி அல்ல. இதுதான் முன் சென்ற அறிஞர்களுடைய கூற்றாக இருக்கிறது. அதே போன்று திம்யாத்தி அவர்கள் சொல்கிறார்கள், வஹிய கக்கௌலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி ஸாத் இப்னு அபி வக்காஸ். சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன சொல்லுக்கு இது ஒப்பானதாக இருக்கிறது. ஹாதா ஹாலி, சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர்தான் என்னுடைய சித்தப்பா. லி கௌனிஹி மின் பனி ஸுஹ்ரத வஹும் அகாரிபு உம்மிஹி ஆமினா. ஏன் இதை சொன்னாங்கடா? பனு ஸுஹ்ரா என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தாரை வைத்து சொன்னார்கள். அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய தாயார் ஆமீனாவுடைய குடும்பத்தாராக உறவுக்காரர்களாக இருந்தார்கள். வலைஸ ஸஅதுன் அஹன் லி ஆமீனத, ஆனா ஸஅத் அவர்கள் ஆமீனாவுக்கு உடன் பிறந்த சகோதரராக இருக்கவில்லை. லாமினன் நசபி வலாமினர் ரலாத்தி, இரத்த உறவாலும் உறவாக இருக்கவில்லை, ரலாத்து பால்குடி உறவாலும் உறவாக இருக்கவில்லை. ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்தப்பா, என்னுடைய சின்னவாப்பா என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனா இரத்த உறவும் இல்லை, அதே போன்று பால்குடி உறவும் இல்லை. சும்மா சொல் வழக்குல சொல்லிக் கொள்வோம், சொல் வழக்குல சொல்லக்கூடிய சாச்சி பெரியம்மான பிள்ளைகள், அதே மாதிரி மாமி மாமாவுடைய பிள்ளைகள், சகோதரர்கள் சகோதரிகள் என்று சும்மா சொல்லிக் கொள்வோம். ஆனா அவங்களுக்கு மத்தியில திருமணம் கூட என்ன செய்யலாம், செய்து கொள்ளலாம் என்ற வகையில் வந்ததே தவிர இது மஹ்ரமியத்தானது இல்ல. இதுக்கு சொல்றது மஜாசியா, உறவு மாதிரி சொல்லக்கூடிய ஒன்று என்று திம்யாத்தி அவர்கள் அடுக்கடுக்கான ஆதாரங்களை கொண்டு சொல்கிறார். அதே போன்று இப்னு அஜர் அவர்கள் இந்த செய்தி பற்றி விளக்குரை சொல்லுகின்ற நேரத்தில் ஃபதுல் பாரியில சொல்கிறார், வஃபீஹி ஜவாஸு காயிலத்தில் லைஃபி ஃபி கைரி பைத்தி பிஷர்த்தி கல் இஸ்னி வல் அம்னில் ஃபித்னா. இந்த விஷயத்துல ஒரு அந்நிய பெண் ஒரு அந்நிய ஆணுடன் ஒரு விருந்தாளியாக இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டு அல்லாத வேறு ஒரு வீட்டில் விருந்தாளியாக இருக்கக்கூடியவருடன் பேசுவதற்கு அனுமதி உள்ளது. பி ஷர்த்திஹி கல் இஸ்னி வல் அம்னில் ஃபித்னா, ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு பெற்ற நிலையில் அனுமதியுடன். வ ஜவாஸு ஹிதமத்தில் மர்அத்தில் அஜ்னபியத்தி, ஒரு அஜ்னபியத்தான பெண் ஹிதமத் செய்வதற்கும் இதன் மூலம் அனுமதி கிடைக்கிறது. யாருக்கு ஹிதமத் செய்வதற்கு? லில் லைஃபி பி இத்ஹாமிஹி வ தம்ஹீதிலஹு வ நஹ்வ தாலிக, அவங்களுக்கு உணவு பரிமாறுவதற்கும் பணிவிடை செய்வதற்கும் இதன் மூலம் அனுமதி கிடைக்கிறது என்றுதான் இப்னு அஜர் அவர்கள் சொல்கிறார்கள். உம்மு ஹராம் அவர்கள் அந்நிய பெண், அந்நிய பெண் அஜ்னபியத்தான பெண் என்பதுதான் இப்னு அஜர் அவர்களுடைய உறுதியான நிலைப்பாடாக இருக்கிறது. அதே போன்று இப்னு அப்துல் பர் அவர்கள், உம்மு ஹராமும் உம்மு சுலைம் அவர்களும் நபிக்கு மகரமாக இருப்பதாக நான் நினைக்கிறேன் என்று சொல்கிறார் இப்னு அஜர் அவருடைய ஃபதுல் பாரில. வக்கது அஸ்கல ஹாதா அலா ஜமாஅத்தின், ஒரு கூட்டத்தார் இது சம்பந்தமாக ஒரு கருத்து குழப்பம் இருப்பதாக எத்தி வைக்கிறார்கள். ஃபகால இப்னு அப்துல் பர், இப்னு அப்துல் பர் என்ன சொல்கிறார் என்றா, அலுன்னு நான் நினைக்கின்றேன்,
அன்ன உம்ம ஹராமின் அர்லஅத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ் உஹ்திஹா உம்மு சுலைம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மு ஹராமோ சகோதரியான உம்மு சுலைமோ பால் ஊட்டி இருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். فصارت كل منهما امه او خالته من الرلاعه. இதனால் அவர்கள் இருவரில் ஒருவர் தாய் மூலமாகவோ பால் குடி சகோதரியின் மூலமாகவோ உறவாகி இருக்கிறார்கள். பலிதாலிக்க காண யனாமு இந்தஹா, இதனால் தான் அவரிடத்தில் நபிகள் நாயகம் படுத்தார்கள் நான் கருதுகிறேன் என்று சொல்கிறார். இது இப்னு அப்துல் பர்ருடைய நினைப்பாக கூற்றாக இருக்கிறது. இதுக்கு அவர் நேரடியான ஆதாரத்தை எதையும் சொல்லவில்லை. அவர் சொல்லும் போதே அவுன்னு நான் நினைக்கின்றேன் என்றுதான் ஆரம்பிக்கின்றார். இப்னு அப்துல் பர் என்பவர் அதற்கு என்ன சொல்கிறார் என்றா, சும்மா சாத்தபி சனதிஹி இலா யஹ்யா இப்னு இப்ராஹிம் இப்னு முசையின், யஹ்யா இப்னு இப்ராஹிம் இப்னு முசையின் என்பவருடைய ஒரு சனதுள்ள ஆதாரத்தை எடுத்து கொண்டு வருகிறார். இன்னமா இஸ்தஜாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் தஃப்லி உம்ம ஹராமின் ரஸஹு. உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தன்னுடைய தலையில் பேன் பார்ப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தது. லி அன்னஹா கானத் மின்ஹு தாத மஹ்ரமின் மின் கிபலி ஹாலாதிஹி. உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய் வழியில் சகோதரிகளில் ஒருவரில் மஹ்ரமாக இருந்தார்கள் என்ற காரணத்தினால். லி அன்ன உம்மு அப்துல் முத்தலிபி ஜத்திஹி கானத் மின் பனீ நஜாஸ். அதுக்கு காரணம், அப்துல் முத்தலிபுடைய தாயார் சல்மா என்பவர் பனு நஜார் குலத்தில் சேர்ந்த ஒருவராக இருந்தார். எனவே இப்படி மகரமாக இருந்திருக்கிறார்கள் என்று இப்னு அப்துல் பர் சொல்கிறார். இப்னு அப்துல் பர் இதற்கு என்ன ஆதாரம் காட்டுறாரு? யஹ்யா இப்னு இப்ராஹிம் என்பவருடைய ஒரு கூற்றை ஆதாரமாக கொண்டு வருகிறார். இந்த யஹ்யா இப்னு இப்ராஹிம் என்பவர் இஜ்ரி 259 பிறந்தவர். அப்ப இந்த இவர் இந்த செய்தி அவருக்கு எப்படி கிடைச்சிச்சு? அதுக்கு அவர் ஆதாரம் காட்டணுமா இல்லையா? யஹ்யா இப்னு இப்ராஹிம் என்பவர் ஒரு செய்தியை கொண்டு வர்றாருண்டா, இதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சின்ன மக்கள் வழியாக மஹ்ரமாக இருந்தார்கள் என்று சொல்வதாக இருந்தால் அதுக்கு ஆதாரம் காட்டணுமா இல்லையா? எந்த ஆதாரத்தையும் கொண்டு வரல. அவர் பிற்காலத்துல வந்து எந்த ஆதாரமும் இல்லாம ஒரு கூற்ற கொண்டு வந்து போடுறாரு. அடுத்தது அவர் என்ன ஆதாரமா காட்டுறாரு? பனூல் நஜார் குலத்தில் ஒருவரான சல்மா பின் அம்ர் என்றவங்க அப்துல் முத்தலிப் அவர்களின் தாயாராக இருந்தார். இதுதான் ஆதாரமா காட்டுறாரு. ஆனா சல்மா பின் அம்ர் என்றவங்க உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பாட்டி என்பதற்கு எந்த ஆதாரத்தையும் காட்டல. அது சும்மா யூகமா சொல்கிறார். ஊகத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆரம்பத்துல இப்னு அப்துல் பர் என்ன சொல்றார்? பால் கொடுப்பதன் காரணமாக மஹ்ரம் என்றார். இப்ப என்ன சொல்றாரு? சல்மா பின் தமர் என்றவர் வழியாக மஹ்ரம் என்றார். இப்ப மாத்தி மாத்தி குழம்பி குழம்பி மஹ்ரம் என்றது சொந்தம் என்றது பால் குடி உறவு என்றது உறுதியான ஒரு நிலைப்பாடு இல்லாம குழம்பி குழம்பி தான் அறிஞர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த விஷயத்துல பேசி இருக்கிறத பாக்குறோம். இப்னு அப்துல் பர் சொல்கிறார், வமின் தரீக்கி யூனுஸ் இப்னு அப்துல் ஆலா. யூனுஸ் இப்னு அப்துல் ஆலா வழியா வரக்கூடிய ஒரு செய்தியில காலலனா இப்னு வஹபின், எங்களுக்கு இப்னு வஹப் சொல்றார், உம்மு ஹராமின் இஹ்தா ஹாலாத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின ரலாஆதி. உம்மு ஹராம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சின்னம்மாக்களில் ஒருவராக இருந்தால் எதன் அடிப்படையில்? மின ரலாஆதி, பால் குடி உறவின் மூலமாக. ஃபலிதாலிக்க கான யுக்கீலு இந்தஹா வ யனாமு ஃபீ ஹிஜ்ரிஹா வ தஃப்லி ரஸஹு. இதனால் தான் ரசூல்லா அவங்களிடம் நெருக்கமாக இருந்தார்கள், ரசூல்லாவுடைய தலையில் பேன் பார்த்தார்கள், ரசூல்லா அவர்களிடத்தில் நெருக்கமாக படுத்தார்கள் என்று வருகிறது. இப்ப ரலாத் என்கிறார். கால இப்னு அப்துல் பர், இப்னு அப்துல் பர் சொல்கிறார், வ ஐயுஹுமா கான ஃபஹிய மஹ்ரமுன் லஹு. எப்படி வந்தாலும் ரசூல்லாவுக்கு அவங்க மஹ்ரம் தான் அப்படின்றார். இப்ப ரலாத்துல மஹ்ரமா, இரத்த சொந்தத்துல மஹ்ரமா? இரத்த சொந்தத்துல மஹ்ரம் என்று காட்டினதுக்கு கூட தெளிவான ஆதாரத்தை காட்டல. சல்மா பின் அமர் என்றவங்க உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பாட்டி என்று சொல்வதற்குரிய ஆதாரத்தை காட்டல. இங்க ரலாத் என்றாங்க, இதுக்கும் ஆதாரத்தை காட்டல. எப்படி வந்தாலும் மஹ்ரம் என்றாங்க. அப்ப இந்த கட்டுக்கதைக்கு எப்படியாவது முட்டு கொடுக்கறதுக்காக இஜ்ரி 197 மரணித்த இப்னு வஹபுடைய ஒரு கூற்றை எடுத்து, இப்னு வஹப் இதுக்கு ஆதாரம் காட்டல, இப்னு வஹபுடைய ஒரு கூற்றை எடுத்து இப்னு அப்துல் பர் இவங்க வந்து பால்குடி வழியில மஹ்ரமாத்தா இருந்தாங்கன்னு சொல்ல வர்றாரு. அப்ப இந்த விளங்குதா குழப்பத்தை, குழப்பம் விளங்குதா? அறிஞர்கள் மத்தியில இந்த கருத்து குழப்பம் நீடித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மேலும் இப்னு வஹப் என்ன சொல்கிறார்னா, கால இப்னு வஹப் கால வகால ஹைருஹு. இப்னு வஹப் அல்லாதவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னா, அதை எடுத்துக்காட்டி சொல்கிறார் இப்னு வஹப் அவர்கள், இன்னமா கானத் ஹாலாத்தில் அபிஹி அவ் ஜத்திஹி அப்துல் முத்தலிப். இவர் அப்துல் முத்தலிப் வகையில்
உம்மு ஹராம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் சின்னம்மாவாக இருந்தார்கள் என்று சொல்கிறார். பால் குடி உறவென்றும் சொல்கிறார், சின்னம்மா என்ற உறவும் சொல்கிறார். அப்ப எந்த வகையிலும் எப்படியாவது முன்னுக்கு பின் முரணாக சொல்லி ஏதோ ஒரு விதத்துல இந்த கட்டுக்கதையை நியாயப்படுத்துறதுக்காக உறவை கற்பிக்கிறார்களே தவிர தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லவில்லை. அதே போன்று வக்கால இப்னுல் ஜௌசி சமயத்து பாலல் ஹுஃபாலி யகூல் காலத் உம்மு சுலைமின் உஹ்த ஆமினத் பின்த் வஹபின் உம்மு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினர் ரலாஅதி. இந்த உம்மு சுலைம் அவர்கள் ஆமினாவுக்கு பால்குடி சகோதரிகளில் ஒருவராக இருந்தார்கள் என்று சொல்லி சில ஹாஃபில்கள் கூறியிருக்கிறார்கள் என்று இப்னு ஜௌசி அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப யார் என்று சொல்லுங்க. முதல்ல உம்மு ஹராம் அவர்கள் நபிகள் நாயகத்தின் அத்தையாக மாமியாக இருந்தால் எந்த வகையில் மாமி, எந்த வகையில் இரத்த சொந்தமாக இருந்தாங்க? உம்மு ஹராம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மஹரம் என்பது பால்குடி உறவில் வந்ததாக இருந்தால் பால் கொடுத்தவர்கள் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுத்ததன் ஊடாக பால் குடி உறவு வந்ததா, அல்லது ரசூல்லாவுடைய தாயார் ஆமினா அவர்களுக்கு பால் கொடுத்ததனால் பால் குடி உறவு வந்ததா, எந்த வகையில் வந்தது? சல்மா பின்த் அமர் என்பவர்கள் முலைக்கா என்பவருடைய தாயார் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? அப்படியே ஆதாரமாகவே இருந்தாலும் அப்துல்லாவுக்கும் உம்மு ஹராமுக்கும் இருந்தது எந்த அடிப்படையிலான சகோதரத்துவம்? அது உடன் பிறந்த சகோதரத்துவமா, அல்லது பேரளவில் கூறப்படுகின்ற சகோதரத்துவமா? அந்த சகோதரத்துவம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எப்படி மாமி அத்தை என்ற உறவை கொண்டு வந்தது? இது எதுவுமே இல்லை, எல்லாம் முரண்பாட்டில் மொத்த உருவமாக இந்த ரசூல்லாவுக்கும் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் உள்ள மஹரம் உறவை ஏற்படுத்துவதனூடாக இந்த அறிஞர்கள் குழம்பி போயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எந்த வகையிலும் மகரமாக இல்லை என்பது தெளிவாக இருந்தும் சதாத் அவர்கள் அவர் கட்டுக்கதையாக சொன்ன சீராவை நியாயப்படுத்துறதுக்காக சில ஹதீஸுகளை முன்வைக்கிறார். முதலாவது என்ன சொல்றாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு நஜ்ஜார்களை நபி அவர்களின் தாய் வழி உறவுகள் என்று ஒரு ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. அகமதுல வரக்கூடிய ஹதீஸ்ல இப்படி சொல்றாங்க என்று சொல்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. இந்த சீரால சொல்லிருக்கக்கூடிய இந்த உறவு முறை இது சரியானதுதான் கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஹதீஸ்ல சில ஆதாரங்கள் இருக்குது. அந்த ஹதீஸ் ஆதாரங்களை இப்ப நாங்க பார்ப்போம். முதலாவது ஒரு ஹதீஸ் நாங்க எடுக்கிறோம். இது எங்க வருதுன்னு கேட்டா, இந்த ஹதீஸ் ரெண்டு இதுல இருக்கு, முஸ்லீம்ல பதிவாக இருக்கு இந்த ஹதீஸ். 55வது பாடம் 96வது ஹதீஸ் முஸ்லீம்லேயும் இருக்குது. அதே மாதிரி முஸ்னத் அஹமதுலேயும் இந்த ஹதீஸ் இருக்குது. விரிவான ஹதீஸ், நீண்ட ஹதீஸ். முஸ்னத் அஹமதுல முதலாவது முஸ்னத், அபுபக்கருடைய முதலாவது முஸ்னத்திலே மூணாவது ஹதீஸ் இதுதான். இந்த ஹதீஸ் எதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபுபக்கரோட ஹிஜ்ரத் புறப்பட்டு வருவாங்களே மக்காலிருந்து, அந்த புறப்பட்டு வர சம்பவத்தை சொல்லக்கூடிய ஹதீஸ் இது. அந்த பனூ நஜ்ஜார் கோத்திரத்தவர்கள் தான் மெயினாக குபாலு இருக்கிறாங்க. அந்த குடும்பம் தான் நாங்கள் மெயினாக இருக்குது. அவங்களும் வேற சில குடும்பங்களும் இருக்கிறாங்க. அந்த இறங்கின உடனே இப்போ எல்லாரும் சந்தோஷத்தில் வந்து ரசூல்லா வந்துட்டாங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் ஆனந்தப்படுறாங்க. பிள்ளைகள் வந்து எல்லாம் வந்து சிறுவர்கள் சிறுமிகள் எல்லாம் வந்து ஆனந்த கூத்தாடுறாங்க. அப்போ எல்லாரும் வந்து அங்கே வந்து அன்னைக்கு ராவு தான் வந்து இறங்குறாங்க. அப்போ எல்லாரும் போட்டி போடுறாங்க, யார் சொல்லலாம் நீங்கள் எங்கே எங்களோட இருங்க, எங்களோட வீட்டில் தங்குங்க, எங்களோட தங்குங்கன்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பமும் போட்டி போடுறாங்க, எங்களோட குடும்பத்தோடு இன்னைக்கு தங்குங்கன்னு சொல்லி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு பதில் சொல்கிறாங்க, யாரோட தங்க போகிறோம் ஒரு பதில் சொல்கிறாங்க. இன்னைக்கு ராவிக்கு நான் என்ன செய்ய போகிறேன், பனூ நஜ்ஜார்களோடு தங்க போகிறேன். மொதோ ராவு வந்து இறங்குற மொதோ ராவு, இன்றிரவு நான் பனூ நஜ்ஜார்களோடு தங்குகிறேன். ஏன் தங்குறேன் காரணம் சொல்கிறாங்க. இதன் மூலம் அப்துல் முத்தலிபின் தாய் மாமன்களை நான் கௌரவிக்கிறேன். அரபு வாசம் எப்படி வரும்னு கேட்டோம், அன்ஜிலு அலா பனின் நஜ்ஜாரி அஹ்வாலி அப்துல் முத்தலிப் அக்ரிமுஹும் பிதாலிக். இப்படி அஹ்வாலி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபின் தாய் மாமன்களான பனூ நஜ்ஜார்களோடு நான் இன்றைக்கு தங்க போறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இது மூலம் என்ன கன்ஃபார்ம் ஆகுது, ஹாஷிம் வந்து மதீனாக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு, சல்மா கல்யாணம் முடிஞ்சு அந்த சம்பவம் இருக்குதே, அப்துல் முத்தலிபுக்கு இந்த பனூ நஜ்ஜார் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரு, தாய் மாமன்கள். கன்ஃபார்ம் ஆச்சா? அன்பிற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் வந்த நேரத்தில் முதலாவில் கூபால தங்க நினைக்கிறாங்க. யாருடைய குடும்பத்தில் தங்குறது என்ற நிலை வரும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அன்சிலு லைலத்து அலா பனி நஜ்ஜார், நான் பனு நஜ்ஜாருடைய குடும்பத்தாரோடு தங்குகிறேன். அகவாலி அப்துல் முத்தலபி லி உக்ரிமஹும், அவர்கள் அப்துல் முத்தலிஃபுடைய தாய் வழி மாமன்களாக இருக்கிறார்கள், எனவே நான் அவர்களுடன் தங்குகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி வருது. ஒரு குலத்தார், ஒரு குடும்பத்தார் தாய் வழி மாமன்களாக இருப்பதனால்
அந்த குலத்தாரின் குடும்பத்தாரின் இருப்பவர்கள் அனைவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மஹரமாகி விடுவார்களா? ஒரு சிலர் மஹரமாக இருப்பார்கள். யாரு தாய் வழியில் மாமன்களாக இருக்கிறார்களோ, அஹ்வால்களாக இருக்கிறார்களோ, அவர்கள்தான் மஹரமானவர்கள். அவர்களுடைய குழந்தைகள், அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு மஹரமாகி விடுவார்களா? அப்ப இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனூ நஜ்ஜார் குலத்தாரை என்னுடைய தாய் வழி மாமன்மார்களாக இருப்பதனால இவங்க எனக்கு மகரமாக இருக்கிறார்கள் என்பதனால அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரும் எனக்கு மகரம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா? ஒரு செய்தி என்ன சொல்லப்படுதுன்றத வச்சு ஒரு விளக்கம் எடுப்பீங்களா? நீங்களா இல்லாத கருத்தை திணிப்பீங்களா? அந்த செய்தியில என்ன சொல்லப்பட்டுச்சு? தாய் வழியில மாமன்மார்கள் இருக்கிறாங்க. இப்ப எங்கட கேள்வி என்ன? உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த தாய் வழி மாமன்கள் வழியில வந்த ஒரு மகரமான உறவா? அதை பிரத்யேகமா நீங்க நிரூபிக்கணுமா இல்லையா? ஒரு குலத்தார் தன்னுடைய மகரம் என்று சொன்னதனால அந்த குலத்தாரில் குடும்பத்தாரில் இருக்கும் அனைவரும் மகரமான உறவாக ஆக மாட்டார்கள். எனவே இந்த செய்தி அவர் ஆதாரமாக காட்டுவது தவறாக இருக்கிறது. அடுத்தது அவர் என்ன சொல்றார்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயின் தாய் பாட்டி அவர்கள் முலைக்கா என்பவர்கள். அதுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லி புகாரில வரக்கூடிய 860வது செய்தி ஆதாரமா காட்டுறார். அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. எனது பாட்டி முலைக்கா, பாட்டி யாரு? உம்மு சுலைம் மகன். உம்மு சுலைம் மகனுக்கு முலைக்கா பாட்டி என்றால் உம்மு சுலைமுக்கு முலைக்கா யாரு? உம்மா. சரியா, கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? அப்ப இது ஏற்கனவே சொன்ன வந்து முலைக்காட மகள்கள் தான் உம்மு ஹராம் உம்மு சுலைம் எல்லாரும் சொன்னதே. அப்ப முலைக்காட மகள் உம்மு சுலைம்டா, முலைக்காட பேரன் தான் அனஸ். அப்ப சொல்றாரு, எனது பாட்டி முலைக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு விருந்துக்கு அழைத்தார். சரியா, அப்ப இது மூலம் என்ன கன்ஃபார்ம் ஆயிடுச்சு? உம்மு ஹராம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மாமி என்பது 100% கன்ஃபார்ம். அன்பிற்குரியவர்களே, இந்த செய்தியில என்ன வருது? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அன்ன ஜத்தத்ஹு முலைக்கா தஅத் ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம லிதாமின் சனஅத்ஹு. என்னுடைய பாட்டி முலைக்கா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சமைத்த உணவை சாப்பிடுவதற்காக அவர்களை அழைத்து வருமாறு சொன்னார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் உம்மு சுலைம், அவருடைய தாயார் முலைக்கா அழைத்தார்கள் என்று வருகிறது. இப்ப இந்த முலைக்கா என்பவர் சல்மா பின் அமர் என்றவருடைய மகள் என்பதற்குரிய ஆதாரம் என்ன? அதை காட்ட முடியுமா? அப்படியே அவங்க சல்மா பின் அமருடைய மகளாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முலைக்காவுடைய மகள் உம்மு ஹராமும் உம்மு சுலைமும் எந்த வகையில மாமியாகிறாங்க? பேரளவில் மாமி. உண்மையான தாய் வழி சகோதரி அல்ல, உண்மையான தந்தை வழி சகோதரி அல்ல, உண்மையான முறையில் அத்தையாக முடியாது, உண்மையான முறையில் அத்தையாக கூடியவர்கள் அல்ல, பேரளவில் மாமியாக அத்தையாக இருந்தவர்கள். அப்ப அதை இந்த செய்தி எப்படி உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுக்கு மகரம் என்பதற்கு ஆதாரமாகும்? இதுவும் ஒரு ஆதாரம் இல்லை என்பது தெரிகிறது. அடுத்ததாக அவர் ஒரு ஆதாரத்தை வைக்கிறாரு, உண்மையிலே படு பயங்கரமான ஒரு ஆதாரம். இந்த செய்தியும் கண்டிப்பாக மறுக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. என்ன சொல்கிறாரு பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சுலைம் ரலியல்லாஹு வீட்டுல படுத்து தூங்கினாங்களாம், திடீரென்று விழிச்சாங்களாம். விழிச்சு பார்க்கும் போது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தலையை கழுவிக்கொண்டு இருந்தார்கள், அதாவது குளிச்சு கொண்டு இருந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உடனே சிரிச்சாங்களாம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்களா, நீங்க ஏன் சிரிக்கிறீங்க, என் தலையை பார்த்தா சிரிக்கிறீங்க என்று கேட்டாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல வேற ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. அப்ப எவ்வளவு நெருக்கம் என்று பாருங்க, எவ்வளவு நெருக்கமா இருந்தா ரசூலுல்லாஹ் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல தங்கி இருக்கிறாங்க, அவங்க குளிக்கிறது கூட நேரடியா தெரியும் அளவுக்கு இருந்திருக்குது என்று கேட்கிறார். அவர் சொல்வதை கேளுங்கள். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, இது அபூதாவூதில் வரக்கூடிய 2492வது செய்தி, சஹிஹான ஹதீஸ் இதெல்லாம் சொல்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் படு தூங்குறாங்க, இது உம்மாரம் பேன் பார்த்த நாள் இல்லை, வேறொரு சந்தர்ப்பம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டில் தூங்கிக்க நிற்கிறாங்க, தூக்கம் தூங்கி கொண்டிருக்கிற நேரம் உம்மு சுலைம் என்ன செய்கிறாங்க, குளிக்கிறாங்க. ரசூல்லா தூங்குறாங்க, பக்கத்தில் வெளியே கொஞ்சம் முன்னுக்கு வெளியே வந்து உம்மு சுலைம் என்ன செய்கிறாங்க, தலையை கழுவி கொண்டு குளிச்சு கொண்டு நிற்கிறாங்க. குளிச்சுக்க நிற்கிறாங்க, ரசூல்லா திடீர்னு முழிக்கிறாங்க, முழிச்சு சிரிக்கிறாங்க. ரசூல்லா முழிச்சு சிரிச்சது வேற எனத்துக்கோ. சிரிச்ச உடனே உம்மு சுலைம் கேட்குறாங்க, ஏ யார் சொல்லா சிரிக்கிறீங்க, என்ன தலையை பார்த்து சிரிக்கிறீங்களான்னு சொல்லி தலையெல்லாம் திறந்து குளிக்கிற நேரம் என்ன உடுப்போடு இருப்பாங்க, குளிக்கிற உடுப்போடு இருந்து கொண்டு குளிச்சு கொண்டு இருக்கிறாங்க.
இப்ப இது அந்நிய பெண்ணாக இருந்து ஹிஜாப் சட்டத்துக்கு பின்னதாக இருந்தார்னா இதெல்லாம் வந்து நீங்க சொல்ற மாதிரி மறுக்கிற நியாயம்னு சொல்லலாம். இதெல்லாம் ஹிஜாபுக்கு முற்பட்ட காலம், ஹிஜாபுக்கு முற்பட்ட காலமாக இருந்தாலும் பிரச்சனை, பிற்பட்ட காலம் பிரச்சனை. இவங்க சொந்தம் மாமி அப்ப உமுகர் சூழல் கேட்கிறாங்க, ஏன் சிரிக்கிறீங்க என்னை பார்த்து, என்ன தலையை பார்த்து சிரிக்கிறீங்களான்னு சொல்லி, என் தலை ஏதாவது கோலத்தில் இருந்திருக்கும் போல. அன்பிற்குரியவர்களே, சகோதரர் சதாத் அவர்கள் ஆதாரமாக எடுத்துக்காட்டும் செய்தி அபுதாவுதுல 2131 செய்தியா வருது. அதுல எப்படி வருது, நாமன் நபியு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லா படுத்தார்கள், ஃபஸ்தைக்கல திடீரென்று விழித்தார்கள், வக்கான தகுத்தசிலு ரஸஹா, உம்மு சுலைம் அவர்கள் தன்னுடைய தலையை கழுவி கொண்டிருந்தார்கள், ஃபஸ்தைக்கல ரசூலுல்லா விழிச்சாங்க, வௌவ யல்ஹகு ரசூலுல்லா சிரித்து கொண்டே விழித்தாங்க, ஃபகாலத் யா ரசூலுல்லாஹி அத்தல்ஹகு மின் ரஸி, அல்லாஹ்வின் தூதர் என்னுடைய தலையை பார்த்தா நீங்கள் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டார்கள், ரசூலுல்லா காலலா இல்லை என்று ரசூலுல்லா சொன்னாங்க, வேறொரு விளக்கம் சொன்னதா வருது. இப்ப இந்த நெருக்கம் இவ்வளவு தலையை கழுவுறாங்க குளிக்கிறாங்க, அதை ரசூலுல்லா பாக்குற அளவுக்கு இருக்குது, நீங்க தலையை பார்த்தா சிரிக்கிறேன்னு உம்மு சுலைம் வெளியெல்லாம் கேட்கிற அளவுக்கு இருக்குது என்று சொன்னா இவ்வளவு நெருக்கம் என்றதை பாருங்க. எனவே மகரம் அப்படின்றாங்க, இது ஒரு வாதமா? நெருக்கம் என்பதை வைத்துதான் மகரம் என்பதை முடிவெடுப்பதா? நெருக்கம் என்பதை வைத்து மகரம் என்பதை முடிவெடுக்க கூடாது, மகரம் என்பதை வைத்துதான் நெருக்கமா இருக்கலாம் என்றதை முடிவெடுக்கணும். எல்லாம் தலக்கீழ மாத்தி மாத்தி தான் சொல்றது. ஒருத்தரோட நெருக்கமா பழகினா மகரம் ஆகிருமா? ஒரு அந்நிய பெண்ணோட கூட நெருக்கமா பழகிட்டா நெருக்கமா பழகியதனால் இவர்கள் மகரம் ஆகிவிட்டார்கள் என்று முடிவெடுக்கலாமா? கூடாது. மகரம் என்று இருக்கும் பொழுதுதான் நெருக்கமாக இருக்கலாம் என்று ஆகிடும். உம்மு சுலைம் அவர்கள் ரசூல்லாவுக்கு மகரம் என்பதற்கு ஆதாரம் இல்லை, இரத்த வழியிலையும் இல்ல, பால்குடி வழியிலையும் இல்ல. இல்லை என்று சொன்னா என்ன அர்த்தம்? அவங்க அந்நிய பெண்ணு அர்த்தம். இப்ப அந்நிய பெண்ணா இருந்து அவங்க தலையை கழுவி கொண்டு குளிச்சு கொண்டு இருக்கிறத ரசூலுல்லா பாக்குற அளவுக்கு இருந்தா இது இன்னும் எவ்வளவு பெரிய ஒரு விபரீதத்தை ஏற்படுத்துது. ஒரு அந்நிய பெண்ணுடைய அரைக்குறையான ஆடையுடன் இருக்கக்கூடிய ஒரு கோலத்தை பாக்குற ஒரு நிலையை உருவாக்குதா இல்லையா? தலையை பார்த்து சிரிக்கிறீங்களான்னு அவங்க கேட்கிறாங்க. யா ரசூலுல்லாஹி அத்தல் ஹக்கும் என்றால் சி, என்னுடைய தலையை பார்த்தா சிரிக்கிறீர்கள் என்று கேட்கிறாங்க. தலையை கழுவி கொண்டு இருந்தா அந்த தலையை கழுவுறது விளங்குற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்று வந்தா இது மார்க்கத்துல ஒழுக்கத்தை கொண்டு வர ஒரு விஷயமா? இந்த கட்டுக்கதை எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு தவறான ஒரு வழியை அனுமதிச்சதாக காட்டுது? இதை தூக்கி எறிய வேணாமா? இப்ப இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு அந்நிய பெண்கள் தலையை கழுவுவதை குளிப்பதை ஒரு அந்நிய ஆண் பார்க்கலாம் என்று ஒருத்தன் ஆதாரம் எடுத்தா என்னவாகும்? இஸ்லாமிய ஒழுக்க நெறிக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும். இஸ்லாம் என்பது எப்படிப்பட்ட ஒரு மார்க்கமாக பிறரால் விமர்சிக்கப்படும்? இந்த நிலைக்கு தான் இஸ்லாத்தை கொண்டு போக பாக்குறீங்களா? இது ஒரு ஆபத்தான நிலை இல்லையா? உம்மு சுலைம் அவர்கள் ரசூல்லாவுக்கு உறவெண்டே வைத்துக் கொள்ளுங்கள், அப்படி என்ன குளிக்கிறத பார்க்க இயலுமா? தலையை கழுவுறத பார்க்க இயலுமா? அப்படிதான் இருப்பாங்களா? மருமகனுக்கு முன்னாடி மாமி குளிச்சு கொண்டு இருக்கலாமா? அத்தைக்கு முன்னாடி மகன் குளிச்சு கொண்டு இருக்கலாமா? பரவாயில்ல நீ பாரு நான் குளிக்கிறேன் என்று சொல்லலாமா? ஒரு திரை ஒன்று வைக்கிறது இல்லையா? இப்படித்தான் வழிகாட்டப்படுமா இஸ்லாத்துல? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது குளித்துக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் குளித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வை ஒரு திரையின் மூலம் தடுத்தது யார்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ரசூலுல்லாஹ் குளிக்க அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு திரையை வைத்துக் கொண்டு மறைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று செய்தி வருகிறது. புகாரியில 357 செய்தி என்ன சொல்கிறது? தஹத்து இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமல் ஃபத்ஹி, நான் மக்கா வெற்றியின் போது ரசூலுல்லாஹ்விடம் சென்ற உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஃப வஜத்துஹு யஹ்தஸிலு வ ஃபாத்திமத்து இப்னுதுஹு தஸ்துருஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்துக் கொண்டிருந்தார்கள், நபிகளாரின் மகள் ஃபாத்திமா அவர்கள் அதை மறைத்துக் கொண்டு இருந்தார்கள், ஒரு திரை மூலமாக மறைத்துக் கொண்டிருந்தார்கள். காலத் ஃபஸல்லம் து அலைஹி, நான் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொன்னேன், ஃபகால மன் ஹாதிஹி, யார் என்று கேட்டார்கள், ஃபகுல்து அன உம்மு ஹானின் பின்து அபி தாலிப், நான் அபு தாலிபுடைய மகள் உம்மு ஹானி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக வருகிறது. ஃபகால மர்ஹபன் பி உம்மி ஹானின், உம்மு ஹானி அவர்களே உங்களை வரவேற்கிறோம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதா வருது. ரசூலுல்லாஹ் மகளுக்கு முன்னாடி குளிக்கும் போது கூட ஒரு திரை மூலமாக தன்னை மறைத்துக் கொண்டு இருந்தார்கள் என்று வருகிறதா இல்லையா? எப்படி அத்தை வந்து மறைக்காம குளிப்பாங்க, தலை விளங்குற மாதிரி குளிப்பாங்க? இதுதான் இஸ்லாமிய நாகரிகமா? இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த நாகரிகம், மகளுக்கு முன்னாடி கூட தந்தை மறைவிலிருந்து குளிக்க வேண்டும் என்ற நாகரிகம். ஆனால் சதாத் அவர்களும் சலஃபுகளும் கொண்டு வருகின்ற நாகரிகம், அந்நிய பெண் குளிப்பதை கூட பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்று கட்டுக்கதையை நியாயப்படுத்தி அசிங்கத்தை வளர்க்கும் நாகரிகம், இதை எப்படி ஏற்றுக்கொள்ள சொல்கிறீர்கள்?
இதை ஏற்றுக்கொண்டால் இஸ்லாமிய சமூகத்தின் ஒழுக்க நெறிக்கு என்ன நிலை ஏற்படும்? இதை சிந்தியுங்கள். இது ஆபத்தான செய்திகள். இந்த செய்திகளை மக்கள் மயப்படுத்துவதற்கு முன்பதாக இந்த செய்தியில் உள்ள பாரதூரங்களை உணர்ந்து இவை அல்லாஹ்வின் தூதருக்கு எந்த வகையிலும் தொடர்பு பட்டவைகள் அல்ல என்று தூக்கி எறிய வேண்டும் என்ற மனோநிலைக்கு நீங்கள் வந்துதான் ஆக வேண்டும். இல்லை என்றால் இஸ்லாமிய கலாச்சாரம், இஸ்லாமிய நாகரிகம், இஸ்லாமிய ஒழுக்கவியல் எல்லாமே கேள்விக்குறியாகிவிடும். இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்படிப்பட்ட ஒரு புனிதமான நாகரிகம் என்றால், வீட்டுக்குள்ளே இருக்கும் குழந்தைகளாக இருந்தாலும் மூன்று சந்தர்ப்பங்களில் அனுமதி கேட்டுதான் அறைகளுக்குள்ளே செல்ல வேண்டும். பெற்றவர்களை பார்ப்பதாக இருந்தாலும் அனுமதி கேட்டு வாருங்கள் என்று சொன்ன மார்க்கம் சூரத்துன் 158வது வசனம், யா ஐயுவல்லதீன ஆமனூ லியஸ்தஅதின்கும் அல்லதீன மலக்கத் அய்மானுக்கும், உங்களுடைய அடிமைகள் உங்களிடம் அனுமதி கேட்க வேண்டும். வல்லதீன லம் யப்லுகுல் ஹுலும மின்கும், உங்கள்ல யாருக்கு பெரிய வயது இன்னும் அடையவில்லையோ அவர்களும் அனுமதி கேட்க வேண்டும். சலாச மர்ராத்தின், மூன்று நேரங்களில், மின் கபலி சலாத்தில் ஃபஜ்ரி, ஃபஜ்ருடைய சலாத்திற்கு முன்னதாக, வஹீன தலஅவுன சியாபக்கும் மினல் வஹீரா, பகல் நேரத்தில் ஆடைகளை களைந்திருக்கும் நேரத்தில், வமின் பாதி சலாத்தில் இசா, இசாவுடைய தொழுகைக்கு பிறகு, சலாசு அவுராத்தின், இது மூன்றும் அந்தரங்கமான நேரங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதுதான் இஸ்லாமிய நாகரிகம். இந்த நாகரிகத்தை கேள்விக்குறியாக்கி அடகு வச்சு அந்நிய பெண் குளித்துக் கொண்டிருப்பதை நபி அவர்கள் பார்த்தார்கள் என்று நபி அவர்களுடைய பேரிலேயே அசிங்கத்தையும் அநாகரிகத்தையும் எடுத்து இட்டு கட்டக்கூடிய பாவிகளாக இந்த குர்ஆன் மறுப்பாளர்கள் சலஃபுகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக சதாத் அவர்கள் எடுத்துக்காட்டும் ஆதாரம், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மேனியிலே வேர்வைகளை சேர்த்துக் கொண்டார்கள். நசாயில் ஹதீஸ் வருகிறது என்று ஹதீஸை காட்டுகிறார், அதை பாருங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவம், இன்னொரு நாள் மறுபடியும் வந்து ரசூலுல்லாஹ் அந்த வீட்டில் இருந்து நேரம் தூங்குறாங்க. தூக்கம் பேத்து தூக்கத்தில் வந்து இவங்களுக்கு அந்த இந்த வகி வரக்கெல்லாம் வேர்க்கும். இப்போ ரசூலுல்லாஹ் வேர்த்து வட்டியுது தூக்கத்தில், அந்த குளுமையான இதுலேயும் வந்து அந்த அந்த கிளைமேட் கூலாக இருந்தும் இவங்க வேர்த்து போய் நிற்கிது. உம்மு சுலைம் ஓடி வந்து என்ன செய்கிறாங்க, மாமி உம்முஹரம் தங்கச்சி ஓடி வந்து ஒரு சின்ன குப்பியை பாத்திரத்தை எடுத்து வந்து துணி மூலமாக எடுத்து அந்த வேர்வையெல்லாம் எடுத்து அந்த குப்பியில் சேர்க்குறாங்க. திடீர்னு முடிக்கிறாங்க அந்த தொட்டது, இதுக்கு வந்து முடிச்சு பார்க்குறாங்க, என்ன செய்கிறீங்க உம்மு சுலைம்னு கேட்குறாங்க. அவர் சொல்லுவாங்க, இல்லை இல்லை உங்களோட வேர்வையில் நான் சேர்க்குறேன், இது சென்ட்டு விட நல்ல வாசமாக இருக்குது, எங்களோட வீட்டுக்கு இது எனக்கு தேவைன்னு சொல்லி. இது நசையில் வரக்கூடிய 5371வது செய்தி. நசாயில் வரக்கூடிய என்ன செய்தி என்ன சொல்லுது, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்தஜா அலா நதின், ரசூலுல்லா ஒரு பிரிப்பில் படுத்தாங்க, ஃபாரிக ரசூலுக்கு வேர்வை வந்தது, ஃபகாமத் உம்மு சுலைமின் இலா அரக்கிஹி, ரசூலுல்லாவுடைய அந்த வேர்வையை நோக்கி உம்மு சுலைம் அவர்கள் வந்து, ஃபனஸ்ஸஃபத்ஹு ஃபஜஅலத்ஹு ஃபீ காரூரத்தின், உடனடியாக அந்த வேர்வையை சேகரித்து ஒரு சுருட்டு பைக்குள்ளே அதை சேகரித்து கொண்டார்கள் என்று வருகிறது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வேர்வை எப்படி சேர்க்கலாம், மேனிய தடவிதானே எடுக்கணும். இந்த சம்பவம் கூட அஜ்ஜத்துல் விதாவுக்கு பிறகு நடந்ததாகத்தானே அறிஞர்கள் கூறுகிறார்கள். அப்ப ஹிஜாபுக்கு பின், ஹிஜாபுக்கு முன்னெல்லாம் வேறுபடுத்துறீங்களே, இது ஹிஜாபுக்கு பின்னுதானே நடக்குது. அப்ப இந்த வேர்வையை சேகரிப்பதெல்லாம் எப்படி செய்யலாம், அந்நிய பெண்ணாக இருந்து இதை எப்படி செய்யலாம், இல்ல வேர்வையை சேகரித்ததனாலேயே அவங்க மகரம் ஆகிட்டாங்கடா, ஒரு அந்நிய பெண் ஒரு அந்நிய ஆணுடைய மேல வரக்கூடிய வேர்வையை சேர்த்து விட்டாலே அவர்கள் மகரமாகி விடுவார்கள் என்று சட்டம் சொல்ல போறீங்களா? மகரம் என்றதுக்கு ஆதாரம் காட்டி இதை நியாயப்படுத்தணுமே தவிர, இதற்கு ஆதாரம் காட்டி மகரம் என்றதை நியாயப்படுத்த கூடாது. இந்த அடிப்படை விளங்காம குழம்பி கொண்டு சலஃபுகள் இருக்கிறார்கள் என்பது விளங்குகிறது. அடுத்ததாக சதாத் என்ன ஆதாரத்தை முன்வைக்கிறார், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லா வீட்டுக்கு வந்து போனா ஒரு விசேடமான பிரத்யேகமான ஒரு குவளை வைத்திருந்தார்கள் என்ற ஒரு ஹதீஸை ஆதாரம் காட்டுகிறார். அவர் சொல்றதை கேளுங்க. இன்னொரு செய்தி பார்க்கலாம் உங்களுக்கு, நசையிலே தான் 5753, இதெல்லாம் சரியான ஹதீஸ்கள். உம்மு சுலைமி கிட்ட ஒரு மரத்தாலான ஒரு ஒரு பலக கோப்பை இருந்துச்சு, கிண்ணம் உண்டு. அந்த உம்மு சுலைமி சொல்கிறாங்க, அந்த கோப்பையில் வந்து ரசூலுல்லாக்கு நான் எப்போ வந்தாலும் அந்த கோப்பையில் தான் பானங்கள் கொடுப்பேன், அதில் நான் தண்ணி கொடுத்திக்கிறேன், பால் கொடுத்திக்கிறேன், வேறு அந்த பானங்கள் கொடுத்திக்கிறேன், எல்லா ஜாதி பானங்கள் ரசூலுல்லா குடிக்க கொடுக்குறது எல்லாம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் அந்த கோப்பையில் தான். அப்போ எத்தனை தடவை அந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க, வந்து கொண்டே தான் இருப்பாங்க, அடிக்கடி வருவாங்க. சொந்த வீட்டுக்கு வர மாதிரி, மாமி வீட்டுக்கு வர மாதிரி, உமா தாய் வீட்டுக்கு வர மாதிரி, சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போவேன், மாமா மச்சான் வீட்டுக்கு, அந்த மாதிரி அடிக்கடி வந்து கொண்டிருப்பாங்க. வார நேரம் மாதிரி இதில் தான் தண்ணி கொடுப்பேன், இந்த கோப்பையை அந்த கோப்பையை காட்டி சொல்லுவாங்க. இது ஒரு செய்தி. அன்பிற்குரியவர்களே, இந்த செய்தியை வச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நெருக்கமான உறவு, மகரமான உறவு என்பதுதான் சதாத்துடைய வாதம். ஆனால் அந்த வாதம் சரியா? சதாத் அவர்கள் என்ன ஹதீஸை முன்வைக்கிறார், நசாயில 5657வது ஹதீஸ், காணலி உம்மி சுலைமின் கதஹுன் மின் ஐதான், ஐதான்ல ஒரு ஒரு குவளை உம்மு சுலைம் அவர்களுக்கு இருந்தது. ஸகால சகை துஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்ல ஷராபில் மா வல் ஹஸல வல் லபன வன் நபீத, ரசூலுல்லாஹ்வுக்கு அனைத்து பானங்கள் எல்லாத்தையுமே
நான் இதுல தான் பருகை கொடுப்பேன் அப்படின்றாங்க. அப்போ ஒரு குவளைய வச்சு ஒரு பிரமுகராக இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வரும்பொழுது, அபு தல்ஹா செல்வந்தராக இருந்தார், வீட்டுக்கு வரும்போது ஒரு பிரத்யேகமான ஒரு குவளையை வச்சு ரசூலாவுக்கு பால் கொடுத்திருந்தா, தண்ணி கொடுத்திருந்தா, வேறு விதமான பானங்கள் கொடுத்திருந்தா, அதனால ரசூலாவுக்கு மகிரமாயிட்டாங்கன்னு அர்த்தமா? இப்ப எங்க வீட்டுக்கு ஒரு அந்நிய பெண் வராங்க, அந்த அந்நிய பெண்ணுக்கென்றே சொல்லி நாங்க ஒரு பிரத்யேகமான ஒரு குவளையை வச்சு ரெண்டு மூணு தடவை வரும்பொழுது அவங்களுக்கு அந்த குவளையில நாங்க பால் கொடுத்தோம் என்று சொன்னா அவங்க மகிரமாகிடுவாங்களா? குவளையை வச்சு பால் கொடுப்பதனால, தண்ணீர் கொடுப்பதனால, பானங்கள் கொடுப்பதனால மகிரமாக்குற ஒரு விசித்திரமான மகிரமான உறவு முறையை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வைப்பவர் சிலாபத்தை சேர்ந்த சகோதரர் சதாத் அவர்கள் மாத்திரம்தான். இதெல்லாம் ஒரு ஆதாரமா? ஒரு பிரமுகரா இருந்தா ஒரு வீட்டுக்கு நாங்களும் அப்படித்தான வீடுகளை வைப்போம். வீட்டில் உள்ளவங்க ஒரு தட்டுல சாப்பிடுவோம், வீட்டில் உள்ளவங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஒரு வகையான தட்டு இருக்கும். வெளியில இருந்து விருந்தாளிகள் வந்து அவங்களுக்கு ஸ்பெஷலா டிஷ் கொண்டாந்து, கப்பு கொண்டாந்து, மக்கு கொண்டாந்து வைப்போம். ஏன்? அது விருந்தோம்பல், விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துறதுக்காக ஒரு மரியாதை நிமித்தம் செய்யக்கூடியது. இப்படி செய்யறதுனால வெளியில இருந்து விருந்தாளிகள் வர்றாங்க, ஸ்பெஷல் சகன் கொண்டாந்து நாங்க வச்சோம்டா, பிரத்யேகமான ஒரு சகனை வச்சோம்டா, அவங்க மகிரமாகிருவாங்க. இனிமேல் அவங்களோட அவங்களோட முன்னாடி விரும்பின மாதிரி வாழ்ந்து கொள்ளலாம் என்று அர்த்தமா? இதான் மார்க்கத்துடைய வழிகாட்டலாம். வழிகேடு எப்படி வந்து இவங்களை திசை திருப்பி கொண்டு இருக்குதுன்னு பாத்தீங்களா? வாதம்ன்ற பேர்ல பச்சை முட்டாள்தனமான வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக சதாத் அவர்கள் முன்வைக்கக்கூடிய வாதம் என்ன தெரியுமா? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல்லாவுக்கு நெய் ரொட்டி சமைச்சு கொடுத்தாங்க அப்படி என்று இப்னு மாஜால ஹதீஸ் வருது. அதனால நெருக்கமான உறவு, அதனால மஹ்ரம் என்று சொல்கிறார். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்கும் பாருங்க. இது வந்து ஒரு தடவை வந்து ஆசையில வந்து உம்மு சுலைம் என்ன செய்யறாங்க, உம்மஹராம் தங்கச்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கறதுக்காக ஆசையோட நெய் ரொட்டி செய்யறாங்க, நெய் ரொட்டி சமைக்கிறாங்க. செஞ்சுட்டு அனஸ்ட்டு சொல்றாங்க, போய் ரசூல்லா கூட்டி வா, ஓடி போய் கூட்டி வா, நான் அவங்களுக்காக மட்டும் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி அப்போ அனஸ் போய்த்து கூப்பிடுறாரு. கூப்பிடுறாங்கன்னு ரசூல்லா வந்து நிறைய சஹாபாக்களோட தான் நிற்கிறாங்க. அப்போ ரசூல்லா எல்லாரும் சொல்லாங்க, எலும்புங்க வாங்க போகமண்டு, எல்லாரையும் கூட்டிங்கன்னு ரசூல்லா வந்துடுறாங்க. இப்போ இது உம்மு சுலைம் எதிர்பார்க்கல, உம்மு சுலைம் தயாரித்தது ரசூல்லாவுக்கு மட்டும்தான், கொஞ்சம் போகல நெய் ரொட்டி. ரசூல்லா வந்து செஞ்சாங்க, எல்லாரையும் கூட்டின்னு வந்துட்டாங்க. அப்போ வந்த உடனே வந்து இப்போ ரசூல் உம்மு சுலைம் சொல்கிறாங்க, ரசூல் சொல்லலாம் கொண்டுவா, உம்மு சுலைம் கொண்டு வாங்க, என்ன கொண்டு வைங்க சாப்பாட்டை வைங்கன்னு சொல்லி. அப்போ உம்மு சுலைம் சொல்கிறாங்க, யார் சொல்லலாம், உங்களுக்கு மட்டும்தான் நான் செஞ்சேன், இவ்வளோ பேருக்கும் போதும், அதை என்ன செய்கிறேன்ட்டு ரசூல்லா சொல்லலாம், நீ கொண்டு வைங்க. அப்போ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பாளர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் வந்தாங்க? 80 பேர் வந்திருக்கிறாங்க. 80 பேரை கூட்டிக்கின்னு வந்து அந்த நெய் ரொட்டியெல்லாம் சாப்பிட்டு பேத்திக்கிறாங்க. அப்போ எவ்வளோ நெருக்கமாக இருந்திக்கிறாங்க, எவ்வளோ உரிமையோடு அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க ரசூல்லா. சரியா? அப்போ இது ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நெய் ரொட்டி சமைச்சு கொடுப்பாங்க, பால் எடுத்து கொடுப்பாங்க, தண்ணீர் கொடுப்பாங்க. அவங்க பக்கத்து வீடு ரசூல்லாவுக்கு நெருக்கமாக அவங்களோட வீடு அமைஞ்சிருந்துச்சு. மதீனால மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் இருந்துச்சு. அபு தல்ஹா அவர்கள் வசதியானவராக இருந்தார். அவருடைய வசதியின் காரணமாக முடியமான சந்தர்ப்பங்கள் ரசூல்லாவுக்கு விருந்து கொடுத்தாங்க. செய்தி எப்படி வருது? சனஅத் உம்மு சுலைமின் லின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபுஸதன். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நெய் ரொட்டியை சமைச்சிட்டு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கிறாங்க, ரசூல்லாவை அழைச்சிட்டு வாங்க, ரசூல்லாவுக்கு சலாம் சொல்லுங்க, நெய் ரொட்டி சமைச்சு வச்சிருக்கீங்க, வந்து சாப்பிட சொல்லுங்க என்று சொன்னோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நிறைய பேரை சஹாபாக்களை கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்து உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலா சொல்றாங்க, ஹாத்தி மா சனாத்தி, நீங்க செஞ்சதை கொண்டு வாங்கன்றாங்க. ஃபகாலத் இன்னமா சனாத்துஹு லக்க வஹதக, இது நான் உங்களுக்கு மட்டும் செஞ்சது, நீங்க இத்தனை பேரை கூட்டி வந்திருக்கீங்களே என்று சொல்லும் போது ஹாத்தி அவர் கொண்டு வாங்க. ஃபகாலயா அனஸ் அதுஹில் அலைய அசரத்தன் அசரத்தன், 10 பேரா எனக்கு அனசே நீங்க அழைச்சிட்டு வாங்க என்று சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசியில 80 பேர் வர காட்டிலும் இந்த நெய் ரொட்டியை சாப்பிட்டாங்கன்னு செய்தி வருது. ஒருத்தரை கூப்பிட்டு விருந்து கொடுத்து அந்த விருந்துல அல்லாஹு தஆலா பரக்கத் செஞ்சு அதன் மூலமா பல பேர் சாப்பிட்டதா வருது. இப்படி விருந்துக்கு அழைச்சி விருந்து கொடுக்கறதுல என்ன தப்பு? தன்னுடைய மகன் அனசையும் வச்சுதானே விருந்துக்கு கூப்பிடுறாங்க அழைச்சிட்டு வர சொல்லி, அது ஒரு தனிமை இல்லையே. அதனால இவங்க நெருக்கமா இருந்தாங்கடா, எப்படி ஆகும்? உறவு என்ற வகையில் அவர் மகரம் என்ற வகையில் அவங்களுக்கு எந்த ஒரு நெருக்கமும் இல்லை, அவங்க தனிமையில் இருக்கவும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வின் தூதருடைய நேசத்தின் காரணமாக அல்லாஹ்வின் தூதருக்கு விருந்து கொடுத்தார்கள். அந்த விருந்தை அந்த மக்கள் சாப்பிட்டாங்கன்னு வருது. இதன் மூலமாக உம்மு சுலைம் அவர்களும் ரசூலுல்லாவும் மகரமாக இருந்தார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. இந்த வாதமும் தவறான ஒரு வாதமாக இருக்கிறது. அடுத்ததாக உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்கிட்ட தான் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலங்கரிக்கிறதுக்காக அனுப்பி வச்சாங்க. ஹைபர் போர் நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள திருமணம் முடிக்கிறாங்க. அவங்கள அலங்கரிக்க செய்யக்கூடிய அந்த காரியத்தை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட ரசூலா பொறுப்பு கொடுத்தாங்கன்னு வருது. இதை வச்சு
அவங்க நெருக்கமா இருந்தாங்க, எனவே மஹரம் என்பது சதாத்துடைய வாதம். இன்னொரு ஆதாரம் தான் வந்து இது அபூதாவுதில் இதை பார்க்கலாம், 2997 செய்தி, சஹியான செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிக்கிறாங்களே சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாங்கள, ஹைபர் யுத்தத்தில் போகுது, அந்த பகுதியில் வந்து அவங்கள அது வரைக்கும் தங்க வைக்கிறதுக்கும் அவங்கள மனப்பெண்ணாக தயார்படுத்துறதுக்கும் அலங்கரிக்கிறதுக்கும் ரசூல்லா சஃபியா ஒப்படைச்சது யார்கிட்ட தெரியுமா? உம்மு சுலைம் கிட்ட. அப்போ எவ்வளோ நெருக்கமாக இருந்திருப்பாங்க, ஒரு அந்நிய பெண்ணு கிட்ட இதெல்லாம் கொடுப்பாங்களா? மாமா மாச்சி மாமா மாமி அத்தை இந்த மாதிரி மாமா மாச்சி சொந்த பந்தத்தில் தானே இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க, கல்யாண வேலையெல்லாம் வந்து நெருக்கமான வேலையை செய்வாங்க. ஒருத்தரை திருமணத்துக்காக வேண்டி அலங்கரிக்க சொல்லி ஒருத்தருடைய வீட்டுக்கு அனுப்பி வச்சா யார்கிட்ட வீட்டுக்கு அனுப்புறமோ அவங்க மகரமெண்டு ஆகிவிடுவார்களா? மகரமெண்டு ஆக்குவதற்குரிய அடிப்படையான ஆதாரத்தை முன்வைக்க வேண்டும். அந்த ஆதாரத்தை முன்வைக்காம இந்த மாதிரி கொசுறு வாதங்கள் அனைத்தையும் முன்வைத்து மகரம் 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 என்கிறார். இதுல மகரம் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அடுத்ததா சதார் சொல்கிறார், ஜெய்னப் பின் ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய திருமணத்துக்கு வலிமாவ கொடுத்ததே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தான், அவ்வளவு நெருக்கம் அவ்வளவு மகரம் என்று சொல்கிறார். ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் செய்யற ரசூலுல்லா, அது ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் செய்த ஹிஜாப் சட்டம் வரப்படுற காலம் எல்லாம் சொன்னேற்கனவே, அது ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹாவோட திருமணம் நடந்த நேரம் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா கல்யாணத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமா கொடுக்கல, ரசூலுல்லாஹுடைய வலிமாவ ரசூலுல்லாஹ் சார்பாக உம்மு சுலைம் தான் கொடுத்தா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமா விருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கல, அவங்களோட வலிமா விருந்த அவங்களுக்காக கொடுத்தது யாரு? உம்மு சுலைம். இந்த செய்தி உங்களுக்கு பார்க்கலாம், முஸ்லீமில் பார்க்கலாம், 16:110 ஹதீஸில் வரும். நீ அப்போ நபீட திருமணத்துக்கு உரிமையோட வலிமாவை நபீட வலிமாவை இன்னொருத்தர் கொடுக்குறாங்க, உம்மு சுலைம் கொடுக்குறாங்க. ஆனால் எவ்வளோ நெருக்கமான ஒரு பெண்ணாக இருந்திருப்பாங்க, எவ்வளோ நெருக்கமான சொந்தமாக இருந்திருக்கும் இந்த உம்மு சுலைம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெய்னப் பின் ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கின்ற நேரத்தில் அவங்களுக்கு வலிமா கொடுத்தது உம்மு சுலைம் அவர்களா? பச்சை போய் சொல்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெய்னப் பின் ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்த நேரத்தில் அவங்களுக்கு வலிமா கொடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரில் 5168 செய்தியில் வருகிறது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெய்னப் பின் ஜஹஸ் அவர்களுக்கு வலிமா கொடுத்தாங்க. அவர்களுக்கு ரசூலா வலிமா விருந்து கொடுத்ததை போன்று வேறு யாருக்கும் ரசூலா வலிமா விருந்து கொடுக்கல. அவுளம பிசாத்தின், ரசூலா ஒரு ஆட்டையே வலிமா விருந்தாக கொடுத்தார்கள் என்று ஹதீஸ் வருகிறது. ஒரு ஆட்டையே ரசூலா யாருக்கு வலிமா விருந்தா கொடுத்தாங்க? ஜெய்னப் பின் ஜஹஸ் ரலியல்லாஹு திருமணத்துக்கு ரசூலா தான் கொடுத்தாங்க. இவர் உம்மு சுலைம் அவர்கள் கொடுத்ததாக பொய் சொல்கிறார், ஹதீஸ் தெரியாமல் பேசுகிறார், ஹதீஸில் இல்லாததை இட்டு கட்டுகிறார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க? ஜெய்னப் பின் ஜஹஸ் ரலியல்லாஹு திருமண நேரத்துல ஃபஸனஅத் உம்மி, உம்மு சுலைம் என்னுடைய தாய் உம்மு சுலைம் அவர்கள் ஹைசன், ஹைஸ் என்ற ஒரு சாப்பாடு, ஈச்சப்பழம் நெய் அதே போன்று தேன் மூன்றும் கலந்து செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு மூன்றையும் அந்த ஹைஸை செய்து ஃபஜஅலத்ஹு ஃபீ தௌரின் ஒரு துணியில வச்சு இது அனஸ் கிட்ட கொடுக்குறாங்க. யா அனஸ் ஹிதுஹப் பிஹாதா இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை ரசூலாவிடம் எடுத்து செல்லுங்கள் என்று சொல்ல அவர் எடுத்து போறாரு. ரசூல் அந்த சாப்பாடை எடுத்து யாரெல்லாம் இருக்கிறாங்களோ தெருவில் எல்லாத்தையும் அழைக்க சொல்றாங்க. அழைச்சிட்டு அந்த ஹைஸ் என்ற சாப்பாட்டுக்கு அல்லாஹ் விசேடமான ஒரு பரக்கத் செஞ்சு அந்த பரக்கத்தின் ஊடாக நாங்கள் 300 அதிகமானவர்களை அதில் சாப்பிட்டோம் என்றாங்க. கால ஃபதாவ்து மன் சம்மா, ரசூலா யாருடைய பேரை சொன்னாங்களோ அவங்க எல்லாத்தையும் நான் அழைச்சேன். உணவில் பிரத்யேகமான பரக்கத் செய்யப்பட்ட அந்த உணவுக்கு ஏற்பட்ட கராமத்தின் காரணமாக கொடுக்கப்பட்ட ஒரு விருந்துதான் வருது. அப்ப உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஜெய்னப் பின் ஜஹஸ் அவர்களுக்கு விருந்து கொடுக்க அப்படி விருந்து கொடுத்ததாக வைத்துக் கொண்டாலும், வலிமா விருந்து கொடுத்ததாக வைத்துக் கொண்டாலும் அதை வைத்து மஹரம் என்பதை தீர்மானிக்க முடியாது. ஒருத்தர் ஒரு அந்நிய உறவுக்கு வலிமா விருந்து கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்ததுனால அவங்க மஹரம் என்று ஆக மாட்டாங்க. மஹரம் என்பதை நிறுவுவதற்கு இவர் முன்வைத்த சான்றுகள் எல்லாமே கொசுறு வாதங்கள், கொசுரான சான்றுகளை தவிர அந்த சான்றுகளுக்கும் மஹரம் என்பதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பது தெளிவாக விளங்குகிறது. அன்பிற்குரியவர்களே, அடுத்ததாக சதாத் அவர்கள் மிக பிரதானமான வாதமாக என்ன வைக்கிறார் என்று சொன்னா, இந்த உம்மு ஹராம் பின் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திக்க சென்ற அந்த செய்தியில தான் எதிர்காலத்தில் நிகழக்கூடிய கடல் படை சம்பந்தப்பட்ட ஒரு முன்னறிவிப்பு உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை கட்டுக்கதை என்று மறுத்தா அந்த முன்னறிவிப்பு சொல்லப்பட்ட செய்தியும் நாங்கள் மறுக்க வேண்டிய நிலை வரும்
ஆனால் முன்னறிவிப்பு நிறைவேறி இருக்கிறது. அதனால இந்த செய்தி உண்மைதான் என்பது சதாத் அவர்களுடைய வாதமாக இருக்கிறது. இப்ப கடைசி அவங்களுக்கு ஏற்கனவே அந்த ஹதீஸ் உம்மஹாரம் ஹதீஸ் சொன்ன நேரம் வந்து நான் உங்களுக்கு மேலதிகமா ஒரு விவரம் சொன்னா, அந்த ஒரு முன்னறிவிப்பு செஞ்சாங்கன்னு சொல்லி ரசூல் சல்லாஹம் உம்மஹாரம் வீட்டுல பெயின் பார்த்துட்டு தூங்கி நேரம் ஒரு கனவு கண்டாங்க. கனவுல வந்து அந்த கடல் கடந்து வந்து கப்பல்ல பிரயாணம் செய்யக்கூடிய வெற்றி வீரர்களாக என்ற உம்மத்தை கண்டேன். அது உம்மஹாரம் கேட்டாங்களே, என்னையும் வந்து அதுல நானும் மீதி கொண்டு வந்து துவாசிங்களேன்னு சொல்லி அப்புறம் சுலசலா நீ அந்த முதல் கூட்டத்தில் நீ இருப்பாயின்னு சொல்லி முன்னறிவு செஞ்சாங்களே, இந்த முன்னறிவிப்பு பிற்காலத்துல நிறைவேறியது. அப்படி இந்த முன்னறிவிப்பு நிறைவேறினதே இது ஹதீஸ்ன்றதுக்கு ஒரு ஆதாரமா இல்லையா? ரசூல்லாட முன்னறிவிப்பு நிறைவேறும் விதமாக இவங்க கடல் கடந்து கப்பல்ல போனாங்க. அந்த கடல் கடந்து அதே விதமா ரசூல்லா அந்த சென்ன விதமாகவே சம்பவம் நடந்துச்சு. கப்பல்ல போனாங்க, வெற்றி பெற்றாங்க, அங்க இருந்தாங்க, அங்கதான் மூத்தா போனாங்க. அப்ப ரசூல்லாட முன்னறிவிப்பு நிறைவேறின விதமாக பிற்காலத்துல சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னால் அப்ப இது அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய வஹியை சம்பந்தப்பட்டது ஹதீஸ் தான்ன்றதுக்கு எந்த டவுட்டும் இல்லையே. அப்ப அது இன்னொரு படி இது நிரூபிக்குது. அன்பிற்குரியவர்களே, இந்த முன்னறிவிப்பை நாங்க மறுத்தோமா? இந்த முன்னறிவிப்பு உம்மு ஹராம் பின் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திக்க சென்ற, பேன் பார்க்க சென்ற, தனிமையில் இருந்த, மடியில் படுத்த, நெருக்கமாக படுத்த அந்த செய்திலகம் வருதா? வேறு அறிவிப்புகள்ல எதிலுமே வரலையா? கடல் பிரயாணம் சம்பந்தப்பட்ட, கடல் படை சம்பந்தப்பட்ட, நேவி சம்பந்தப்பட்ட அந்த முன்னறிவிப்பு நிறைவேறியதை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். அதை ஒரு முன்னறிவிப்பு என்றும் நாங்களும் சொல்கிறோம். அதற்கு தனியாக புகாரியிலே ஆதாரம் இருக்கிறது. சஹீஹுல் புகாரியிலே 2924வது செய்தியில உம்மு ஹராம் அவர்கள் சொல்கிறார்கள், அன்னஹா சமிஅத் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூலுல்லாஹ் சொல்வதை நான் கேட்டேன், அவ்வலு ஜைஸின் மின் உம்மத்தி யஹ்ஸூன் அல் பஹ்ர கத் அவ்ஜபு, என்னுடைய சமுதாயத்தில் முதலில் கடலில் சென்று அறப்போர் புரியும் படையினர் சொர்க்கம் புகுவதற்கான தகுதியை ஏற்படுத்தி கொண்டு விட்டார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப உம்மு ஹராம் ரலியல்லாஹு கேக்குறாங்க, குல்து யா ரசூலல்லாஹி அன ஃபீஹிம், அல்லாஹ்வின் தூதரே நானும் அவர்களுடன் இருப்பேனா என்று கேட்கிறார்கள். ரசூலா சொல்றாங்க, அந்தி ஃபீஹிம், நீனும் அவர்களுடன் இருப்பாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதா வருது. இது புகாரியில 2924வது செய்தி. அப்ப முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலத்துல கடல் படை உருவாகி அவர்கள் ஐரோப்பியாவுல சைப்ரஸ் நாட்டை கைப்பற்றி அங்க போயிட்டு உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹுவர்களும் கலந்து கொண்டு அங்கே அவர்கள் வாழ்ந்து சதாத் அவர்களுடைய அந்த சுல்தான் மாமி என்ற அந்த பட்டம் உள்ள ஆலா சுல்தான் என்ற அந்த பதவியையும் பெற்றுக்கொண்டு அங்கே வசித்து அங்கே அவர்கள் மரணித்ததற்கான கபரும் இருக்கிறதா சொல்றீங்களே, இதுல நமக்கு என்ன பிரச்சனை? இந்த கட்டுக்கதையை நாங்கள் மறுக்கிறதுனால இந்த முன்னறிவிப்பை நாங்கள் மறுக்கவில்லை. அது பிரத்யேகமாக வருகிறது, அது நிறைவேறியது, இஸ்லாத்தை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி என்பதையும் நாங்கள் உறுதியாக கூறுகிறோம். தனியாக பிரத்யேகமாக வேறு சில செய்திகள் வரும் பொழுது இந்த வாதத்தை சதாத் அவர்கள் முன்வைக்கலாமா? அப்ப இவங்க நாங்க இவ்வளவு காலமா என்ன சொல்றோம் என்றதை கூட சரியா கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களா? எங்களோட வாதங்கள் என்னன்றதோ இது இப்பதான் முதல் தடவை இதை சொல்றோமா? இதுக்கு முன்னாடி நாங்க இதை சொல்லி இல்லையா? இதுக்கு தனியா அறிவிப்பு வருதுன்னு நாங்க சொல்லி இல்லையா? விளங்கப்படுத்தி இல்லையா? இதை எதையுமே கேட்பதில்லை. சகட்டு மேனிக்கு நம்மளை விமர்சிக்கணும் என்பதற்காக எதையாவது ஒரு வாதம் என்ற பேர்ல தூக்கி பிடிச்சு வாரது. இதுதான் இவருடைய இந்த வாதத்திலிருந்து தெரிகிறது. அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு வாதம், இதை வந்து அவருடைய ரெண்டாவது பாகத்துல உம்மு ஹராம் ரலியல்லாஹு அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த ரெண்டாவது பாகத்துல கட்டுமையா கொந்தளிச்சு ஆத்திரப்பட்டு ஆவேசப்பட்டு அப்படியே அவருடைய உணர்ச்சிகளை பொங்க வச்சு கொண்டு பேசுறாரு. என்ன கேட்கிறாரு? இவங்க கேட்கிறாங்க, ரசூலாயின் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அவர்களுக்கு மட்டும் இரக்கம் காட்டினாங்கன்னு இவங்க கேட்கிறாங்க. ஏன் இரக்கம் காட்ட கூடாதா? ஏன் இரக்கம் காட்டினாங்க தெரியுமா? ஸ்பெஷல் இரக்கம் ஏன் காட்டினாங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக உம்மு ஹராம் ரலியல்லாஹு அவர்களுடைய குடும்பம் ஹராமை பறி கொடுத்திருக்கிறார்கள், சுலைமை பறி கொடுத்திருக்கிறார்கள், அதே போன்று அனாசையும் தியாகம் செய்திருக்கிறார்கள். ஆண் வாரிசுகள் உள்ள ஒரு குடும்பத்துல ஆண் வாரிசுகள் எல்லாத்தையும் ரசூல்லாவுக்கு பறி கொடுத்தாங்க, தியாகம் செஞ்சாங்க, முழு குடும்பத்தையும் பறி கொடுத்தார்கள். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கம் காட்ட போனாங்க என்று சதாத் சொல்கிறார். அப்ப அந்த மொத்த குடும்பம் அந்த முழு கூடும் தன் ஆண் வாரிசு மொத்தத்தையுமே ரசூலுக்காக தாரவாத்திருக்கிற நேரத்தில் அந்த தாரவாத்தத்துல ரெண்டு இளைஞர்கள் அவங்க ரெண்டு பேருமே கொல்லப்பட்டுட்டாங்க. மூணாவதா இருந்த சின்ன ஆண் வாரிசு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பு கீழ தான் இருக்கிறாங்க. ஆண் வாரிசு இல்லாத ஒரு ஊடா இருக்கு. அந்த ஊடு யாருக்காக இந்த இழப்பு அவங்க இருந்தாங்க? ரசூலுக்காக. அப்ப அந்த ரசூலுக்கு எவ்வளவு மனசாட்சி உறுத்தல் இருக்கும்? அடே, என்னாலதான் இந்த குடும்பம் இப்படி நிற்கதையா நிக்குது? எந்த பொறுப்பை நம்பி ஒப்படைச்சதான் இன்னைக்கு வந்து ஆண் வாரிசலே இழந்து போய் அந்த குடும்பம் நிக்குது? அப்ப அவங்களுக்கு அந்த மனசாட்சி, அவங்களுக்கு வந்து எவ்வளவு ஒரு வேதனை இருக்கும் ரசூலுக்கு. அப்ப மத்தாக்களை விட
அந்த வீட்டுக்கு அடிக்கடி போய் ஆறுதல் சொல்ல வேண்டியது ரசூலுக்கு எவ்வளவு கட்டாயம் என்று ரசூல் உணர்ந்திருப்பாங்க. ஆறுதல் சொல்றது மட்டுமில்ல, அந்த இழந்த ரெண்டு ஆண் வாரிசுகளுக்கும் இழப்பீட அந்த ஈடாக ரசூல் சொல்லாம போய் அங்க போய் நின்றா தானே, நீ கவலைப்படாதம்மா, மாமிதானே உமா, நீங்க கவலைப்படாதீங்க மாமி, அம்மு ஹராம் அந்த ஹராம் கொல்லப்பட்டாலும் சுலைம் கொல்லப்பட்டாலும் சரி, அவங்க இல்லாத குறைய நான் உங்களுக்கு வந்து நான் உணர வைக்க மாட்டேன், அந்த குறைய நான் தீர்த்து வைப்பேன். உங்களோட மகனாக நீங்க வளர்த்தீங்களே வந்து ஹராம், அந்த ஹராமுடைய இடத்துல நின்று உங்களுக்கு வந்து மகனாக மருமகனாக இருந்து நான் இருக்கிறேன், நான் உங்களை கைவிட மாட்டேன். இந்த ஒரு எண்ணத்தை வந்த உம்முஹாரம் உள்ளத்திலே முஸ்லிம் உள்ளத்திலே என்ன ஏற்படுத்த வேண்டிய ரசூலுக்கு கடமையா இல்லையா? அன்பிற்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முஹாரம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு ஏன் போனாங்க, அவங்களுக்கு மட்டும் ஏன் இரக்கம் காட்டினாங்கன்னு நாங்க கேட்கிற கேள்வி தப்பான கேள்வியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தன்னுடைய குடும்பத்துல ஆண் வாரிசுகளை தியாகம் செஞ்சது, பறி கொடுத்தது, முழு குடும்பத்தையும் தார வார்த்தது உம்முஹாரம் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய குடும்பம் மட்டுமா? ஏனைய நபி தோழர்கள் எல்லாம் தன்னுடைய குடும்பத்தை தியாகம் செய்யலையா? தன்னுடைய குடும்பத்தை தாரவாக்கலையா? தன்னுடைய சொத்து சுகங்களை தியாகம் பண்ணலையா? ரசூலுல்லா தனக்கு ஒரு சாரார் மற்றும் செஞ்ச தியாகத்துக்காக மட்டும்தான் இறக்கம் காட்ட போவாங்களா? அந்த செய்தியில எப்படி வருது? நீங்க ஏன் மற்ற மனைவிமார்களுடைய வீட்டுக்கு மட்டும்தான் போவீங்க, மனைவி அல்லாத யாண்ட வீட்டுக்கும் போக மாட்டீங்க, இவங்களுடைய வீட்டுக்கு மட்டும் பிரத்யேகமா ஏன் போறீங்கன்னு கேட்டதுக்கு, இன்னி அர்ஹமுஹா, நான் அவங்களுக்கு இரக்கம் காட்ட போறேன், என்னுடன் அவருடைய சகோதரர் கொல்லப்பட்டார், ரசூலுடன் கொல்லப்பட்டது உம்மு ஹராம் பின் மில்ஹானுடைய சகோதரன் ஹராம் பின் மில்ஹான் மட்டுமா? வேறு சகோதரர்கள், வேறு நபர்கள், வேறு தமித்தோழர்கள் யாரும் கொலை செய்யப்படவில்லையா? ரசூலா இப்படிதான் அந்த சமூகத்தில் உள்ளவர்களில் ஒரு சாராருக்கு மட்டும் பாசம் காட்டுவார்களா? எல்லா சாராருக்கும் நீதியை நிலைநாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட தூதர், தான் கொண்டு வந்த இந்த கொள்கையினால் உலகத்திலே பாதிப்படைந்த அனைவருக்கும் இரக்கம் காட்டுவது கடமையா இல்லையா? ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அகிலத்தாருக்கு அருக்கொடையாக இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராம் பின் மில்ஹானுக்கு மட்டும் அருக்கொடையாக எப்படி இருக்க முடியும் என்ற அந்த கேள்வி உங்களுக்கு வராதா? அப்படி நாங்க கேள்வி கேட்டாத தப்பா? சிந்தியுங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதியாக அனைவருக்கும் இரக்கம் காட்டினார்கள். சரி, இரக்கம் காட்டுறதுக்கு போனா இரக்கம் காட்டிட்டு வர வேண்டியதுதானே? இரக்கம் காட்டுறது எப்படி? இரக்கம் காட்டுற பேர்ல பேன் பார்க்க வைக்கலாமா? குளிக்கிறத பார்க்கலாமா? இரக்கம் காட்டுற பேர்ல மடியில படுக்கலாமா? தோல்ல சாஞ்சி கொள்ளலாமா? இதா இரக்கம் காட்டுற முறை? இப்படி அந்நிய ஆண்களும் அந்நிய பெண்களும் இரக்கம் காட்ட ஆரம்பிச்சுட்டாங்கன்ட்டு இஸ்லாம் எங்க போயிட்டு நிற்கும்? இதை சிந்திக்கிறது இல்லையா? இரக்கம் காட்டுற இரக்கம் காட்டுற பேர்ல தானே எல்லாமே வழிகட்டுக்கு போறான். நம்ம சமூகத்துல நிறைய பேர் சமூக பணி செய்வாங்க. எதுல சமூக பணி செய்வாங்க? விதவைகளுக்கு இரக்கம் காட்டுவாங்க. ஏன், உங்களுக்கு விதவைகளுக்கு மட்டும்தான் இரக்கம் காட்ட வேணுமா, வேற ஆக்கள் இல்லையான்னு போன்றவர்களிடம் நாம் கேட்கிறோமா இல்லையா? ஏண்டா நீங்க விதவைகளுக்கு மட்டும் இரக்கம் காட்டுறீங்க, நிறைய பேர் இரக்கம் காட்டுறதுக்கு இருக்கிறாங்க. இந்த இரக்கம் காட்டுதல் என்ற போர்வை வச்சுதாங்க எல்லாமே நாசகாரியத்தை செய்யறது. இத சிலாபத்தில் இருக்கும் சதாத்தவர்களுக்கு நான் விசேடமா சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயமா? அவருக்கும் தெரியாதா? மற்ற மக்களுக்கு தெரியாதா? ஒவ்வொருத்தரையும் வாழ்க்கையில இரக்கம் காட்ட போறன்ற பேர்ல யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றது தெரியாதா? தெரியும். அப்ப இதை வச்சு கொண்டு ஏதோ தன்னுடைய சுயநலத்துக்காக வேண்டி ஒரு செய்தியை, ஒரு விஷயத்தை பயன்படுத்தி கொள்ள போன மாதிரி அல்லாஹுவின் தூதர் மீதே இட்டு கட்டுகிறீர்கள் என்பதனால்தான் அந்த செய்தியை நாங்கள் கட்டுக்கதை என்கிறோம். எல்லாருக்கும் இரக்கம் காட்டுறோம். இதுல எதுக்கு கோவப்படுறீங்க? நாங்களா சொன்னோம் இது இரக்கம் காட்ட போறதா? நாங்க சொன்னோமா? அந்த கட்டுக்கதையில வருது பிரத்யேகமான ஒரு இரக்கம் எதுக்கென்று கேட்கிறோம். அப்ப பல பேர் ரசூல்லாவிடம் இருந்து ரசூல்லாவுடைய சொன்ன அந்த கொள்கைக்காக வேண்டி தியாகம் செய்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் ரசூலா இரக்கம் காட்டுவாங்க. இரக்கம் காட்டுற போர்வையில பேன் பாக்குற வைக்கிற வேலை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் செய்திருக்க மாட்டார்கள் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இதை புரியாமல் இரக்கம் காட்டும் ஃபித்னாவின் வாசலை சதாத் அவர்கள் திறந்து வைக்கிறார்கள். அடுத்தது இறுதியாக அவர் என்ன வாதம் வைக்கிறார் என்றா, கொந்தளிச்சு அப்படி ஒரு ஆவேசத்தோட ஆத்திரப்பட்டு சதாத் அவர்கள் என்னெல்லாம் சொல்றா தெரியுமா? அறிஞர் பிஜி அவர்கள் குர்ஆனுக்கு மொழிபெயர்க்கும் பொழுது இந்த சித்ரத்துல் மும்தஹா சம்பந்தப்பட்ட வசனம் 53வது அத்தியாயத்துல 13, 14, 15 வலக்கது ராவு நஸ்லத்தன் உஹ்ரா, அவரை மீண்டும் ஒரு தடவை கண்டார், இந்த சித்ரத்துல் மும்தஹா, சித்ரத்துல் மும்தஹாவின் அருகில் கண்டால், இந்தஹா ஜன்னத்துல் மஹ்வா, அதன் அருகில் தான் ஜன்னத்துல் மஹ்வா, சொர்க்கம் இருக்கிறது என்று சரியா தானே மொழிபெயர்க்கிறீங்க? இந்த என்ற வார்த்தைக்கு அந்த இடத்துல அருகில் என்று மொழிபெயர்த்துட்டு உம்மு ஹராம் ரலியல்லாஹுன்ற செய்தியில வரும் பொழுது அவள் மீது சாய்ந்தாள் என்று ஏன் மொழிபெயர்க்க வேண்டும்? அருகில் என்று மொழிபெயர்க்க கூடாதா என்று கேட்கிறார்.
அவள் மீது தலையை வைத்தார்கள், மடியில் தலையை வைத்தார்கள் என்று ஏன் அதிச கொச்சப்படுத்துறீங்க? அருகில் தலை வைத்தார்கள் என்று அழகாக உங்களுக்கு மொழியாக்கம் செய்ய முடியுமா இல்லையான்னு சதாத் கேட்கிறார். உம்மு ஹராம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேன் பார்க்கறேன், அவன மடியில படுத்தாங்க. மடி என்ற சொல் ஹதீஸ்களையும் இல்ல, மடியில படுத்தாங்கன்ற எந்த வாசம் ஹதீஸ்ல இல்ல. ஆனால் சஹி புகாரிலையும் முஸ்லீம்லையும் வரக்கூடிய ரெண்டு ரிவாயத்துகள் இருக்குது. அந்த ரெண்டு ரிவாயத்திலையும் இருக்கிற ஒரு வாசகத்தை வச்சுதான் இந்த மொத்த ஆபாசத்தை சித்தரிக்கிறாங்க. அது என்ன வாசகம்னு பார்த்துருவோம். புகாரில் வரக்கூடிய வாசகத்துல வருது, இப்ப இது சரியா மொழிபெயர்க்கிறேன்னு எப்படி வரணும்னு கேட்டா, அப்படித்தான் மத்த எல்லாரும் மொழிபெயர்த்திருக்கிறாங்க உலகத்துல, இவரு மட்டும்தான் வேற மாதிரி. எப்படி வருவன்னு கேட்டா, அவளுக்கு அருகில் சாய்ந்தார்கள். யார்? உம்மு ஹராமுக்கு அவளுக்கு அருகில் சாய்ந்தார்கள். இந்த ஹாண்டா அருகில், பத்தகா இந்த ஹா. ஆனா இப்ப இவங்க எப்படி மொழிபெயர்க்கிறது? அவள் மீது சாய்ந்தார்கள், அதாவது அவட மேல சாய்ஞ்சாங்க. இப்படி அவங்க வைக்கிறாங்கன்னா அவட மேல சாய்ஞ்சு கொள்ள, அப்படி ரொமான்டிக்கா ரொமான்ஸ் பண்ற மாதிரி இப்படி என்றுதான் மொழிபெயர்த்திக்கிறாரு பிஜே. அவர் மட்டுமில்ல, அவர்ல அடிவாரடிகள் அந்த சகோதரர் அப்துல் ராசிக் போன்ற அத்தனை பேருமே இப்படித்தான் சொல்லி 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 மக்களை மக்கா அவட அவட அந்த அடியார் கூட்டம் பண்ணிக்கிது. அந்த அடியார் கூட்டத்தை மக்காக்கி வச்சுக்குது. அவங்களுக்கும் வந்து இவங்க சொல்றதெல்லாம் வேதவாக்கு அப்படியே கண்ணை பத்தி நம்பி பண்ணிக்கிறாங்க பாவம். சரியா, இது ஒரு வாசகம். அடுத்தது வந்து இது முஸ்லீம்ல வரக்கூடிய ரிவாயத்துல, அதுல இன்னொரு வாசகம் வருது, ஃபவதா ராஸஹு இந்தஹா. ஃபவதா ராஸஹு இந்தஹா அர்த்தம் வந்து அதுக்கு வர வேண்டிய டிரான்ஸ்லேஷன், சரியான டிரான்ஸ்லேஷன் எப்படி வரணும் கேட்டால், எனவே அவளுக்கு அருகில் தலையை வைத்தார்கள். அது பேன் பாக்குறதுக்கு வசதியாக அவளுக்கிட்ட தலையை கொண்டு போய் கொடுத்தாங்க அர்த்தம் தான் அது. அதாவது எனவே அவளுக்கு அருகில், அவளுக்கு பக்கத்தில் தலையை வைத்தார்கள். பக்கத்தில் தலை வச்சா தானே பேன் பாக்கலும். 100 மீட்டர் தூரத்துக்கு தலையை வச்சா வந்து வைஃபைல ப்ளூடூத்ல பேன் பாக்கவா? பேன் பாக்குறேன்னா பக்கத்துல தலையை கொடுக்கணும், கொடுத்தா தான் பேன் பாக்கலும். அது கட்டிப்பிடிச்சு உள்ளோம் தேவையில்லை, பத்தடி தூரத்துல நின்று பார்க்கவும் மேலாது. அப்ப என்னது, அருகில தலையை கொடுக்கணும். அப்படித்தான் அந்த காலத்துல மக்கள் பேன் பாக்குறாங்க. எங்களுக்கும் சின்ன காலத்துல எங்களோட பேன் பார்த்தது அப்படித்தான். எந்த நேரம் மடியில போட்டு தலையை குத்திக்கின்னு பாத்துக்க நிக்கிற, சில நேரம் மடியில வச்சு பாப்பாங்க. அன்பிற்குரியவர்களே, பத்தக்கஹா இந்தஹா என்பதும் இந்தஹா என்பதும் நாங்க எங்களுக்கு நினைச்ச மாதிரி எல்லாம் மொழிபெயர்க்க முடியுமா? மொழிபெயர்க்க முடியாது. குர்ஆனில் அறிஞர் பிஜி அவர்கள் வலக்கத் ராஹு நஸ்லத நுஹ்ரா மீண்டும் ஒரு முறை கண்டார், இந்த சித்ரத்தில் மும்தஹா, சித்ரத்தில் மும்தஹாக்கு அருகில் கண்டார் என்று இந்த என்ற வார்த்தைக்கு அருகில் என்று விளக்கம் கொடுக்கிறாரு. ஏன் கொடுக்கிறாரு? ஒரு பொருளில் சம்பந்தப்பட்டு வரும் பொழுது இந்த என்ற வார்த்தை வரும் என்றால் அது அருகில் என்ற கருத்தில் தான் கொடுக்க வேண்டும். திருக்குர்ஆன்ல 8வது அத்தியாயம் சூரத்துல் அன்பால 35வது வசனத்துல வமா கான சலாத்துஹும் இந்தல் பைத்தி, மஸ்ஜிதுல் ஹராமில், பைத்துல் ஹராமில் அவர்களுடைய வணக்கம், அதாவது பைத்துல் ஹராம் அந்த வளாகத்தில் அதன் அருகில் அவர்களுடைய வணக்கம் என்ன? இல்லா முகா அன் வ தஸ்தியதன், சீட்டி அடிப்பதும் கை தட்டுவதும் தான் அவர்களுடைய வணக்கமாக இருந்தது. அப்ப இந்தல் பைத்தன்டா பைத்துக்கு அருகில், பைத்துக்கு உள்ளன்ற அர்த்தம் இல்ல. அப்ப மஸ்ஜிதுல் ஹராம் இல்லைன்னா அந்த வளாகம் என்ற அர்த்தம். இப்படித்தானே மொழிபெயர்ப்போம். ஒரு பொருளை சம்பந்தப்படுத்தி இந்த என்ற வார்த்தை வந்தா அருகில் என்ற அர்த்தம். இந்த சித்திரத்தில் மும்தஹாண்டா சித்திரத்தில் மும்தஹா மீதென்று வராது. இந்த ஜன்னத்துல் மஹ்வாண்டா அத மேலதான் சித்திரத்துல் மும்தஹாக்கு மேலதான் சொர்க்கம் என்று வராது. அந்த இடத்துல ஒரு பொருள் வருகிறது அருகில் என்று அர்த்தம். அது மரம் மட்டை எது வந்தாலும் இந்த என்ற வார்த்தை வரும்பொழுது அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி இடம் பொருள் ஏவலை பார்த்து மொழியாக்கம் செய்ய வேண்டும். ஆனா இதே ஒரு பெண்ணை தொடர்பு படுத்தி வந்தால் இந்தஹா, அவளிடத்தில் தலையை வைத்தால் என்ற எங்க வைக்கிறது? அவளிடத்துலதான் வைக்கணும். பெண் என்று வரும் பொழுது, ஒரு பெண் சம்பந்தப்படும் பொழுது அந்த பெண் மீது தலையை வைப்பதாகத்தான் அர்த்தம். அதனால் தான் இப்னு அஜர் அவர்கள் அந்த கருத்தை சொன்னார். அதே மாதிரி இந்தஹா, அவளிடத்தில் சாய்ந்து கொண்டாள் என்றால் அவள் மீது சாய்ந்து கொண்டாள் என்று தான் அர்த்தம். ஏனென்றால் அந்த வேறொரு ஹதீஸ்ல வருது, நாம கரீபன் யௌமன், எனக்கு அருகில் ஒரு நாள் தூங்கினார் என்று வருது. அந்த இடத்துல கரீபன் என்ற வார்த்தை வந்துச்சா இல்லையா? அப்ப இதே கரீபன் என்ற வார்த்தை ஏன் தலையை வைத்ததற்கும் சாய்ந்து கொண்டதற்கும் வரவில்லை? அந்த இடத்தில் இந்த வந்துச்சண்டா, ஒரு அந்த பெண்ணோடு சம்பந்தப்பட்டு வந்ததாக அர்த்தம். அதனால் தான் இந்தஹா என்பதற்கு அவள் மீது தலையை வைத்தார் என்று சொன்னோம். பத்தக்கா இந்தஹா என்பது அவள் மீது சாய்ந்தாள் என்று சொன்னோம். தொடுதல் என்ற சர்ச்சைக்கு பதில் சொல்லுங்களே. உங்களுக்கு மடியில எல்லாம் பக்கத்துல வச்சு பேன் பார்த்தாங்கடா, பக்கத்துலதான் சாஞ்சாங்கடா, பக்கத்துல தான் தூங்கினாங்கடா, வச்சுக்கோங்க பக்கத்துல தூங்கினாங்க, பக்கத்துல சாஞ்சாங்க, பேன் பார்த்தத தொடாம பேன் பார்க்கிற ஏதாவது வழிமுறைய சிலாபத்தில் சதா கண்டுபிடித்திருக்கிறார்களா?
ஒரு ஒரு நபர் இன்னொரு நபரை தொடாம பெயின் பார்க்கணும், ரோபோ வச்சுதான் பெயின் பார்க்கணும். இங்க இருந்து கண்ட்ரோல் பண்ண அங்க ரோபோ பெயின் பார்த்து எடுத்தா அல்லது குரங்க வச்சு பெயின் பார்க்கணும். என்ன சொல்றீங்க? என் சார்பாக என் குரங்கு பெயின் பார்க்க வேண்டாம், தொடாமல் பெயின் பார்த்ததா வரும். உம்மு ஹராம் அவர்கள் தொட்டு பெயின் பார்த்தார்களா இல்லையா? இதுக்கு என்ன பதில்? இப்ப இந்த என்பது இடத்தை வச்சு முடிவெடுப்போம். இவர் கொந்தளிச்சு பீஜட வேலை ஹதீஸ்களுக்கு கொச்சையான வார்த்தையை கொடுக்கறது என் திம்மியாத்தி கொடுக்கலையா? இப்னு ஹஜர் அவர்கள் கொடுக்கலையா? இன்னும் பல அறிஞர்கள் கொடுக்கலையா? அவங்க மேல கொந்தளிங்களே, மறுப்பு போடுங்களே, திம்மியாத்திக்கு மறுப்பு போடுங்க, இப்னு ஹஜருக்கு மறுப்பு போடுங்க. அந்த இந்தஹா என்பது மடியதான் குறிக்கும் என்பதை அறிஞர்கள் உறுதியா சொல்லியிருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்களே, நாங்க மடியன்னு கையால மடியால போட்டோம்ன்றீங்க, இப்னு ஹஜரோட நீங்க சண்டை பிடிங்க, திம்மியாத்தியோட சண்டை பிடிங்க. பிஜே அவர்கள் அந்த முன் சென்ற அறிஞர்கள் சொன்ன வார்த்தையை எடுத்து சொன்னார். இப்படி இந்த இதுக்கு கருத்து வருகிறது. இலக்கணத்தின் பிரகாரம் அப்படி கருத்து கொள்ளலாம். இந்த என்பது அவளிடத்திலிருந்து கருத்து கொள்ளவே முடியாது என்றிருந்தால் நீங்க சொல்வது சரியா இருக்கும். நாங்க இலக்கண ரீதியாகவும் சரியாக இருக்கிறது, அறிஞர்களும் அந்த கருத்தை கொண்டிருக்கிறாங்க. எனவே ஒரு பெண் சம்பந்தப்படும் போது இப்ப தொடுதல் தீண்டுதல், தீண்டுதல் என்றது ஒரு பொருளை தீண்டது தொடுறது என்றா வேற கருத்து வரும். ஒரு பெண்ணை தொடுதல் தீண்டுதல் என்றா வெறும் தொடுதல் என்ற கருத்து மட்டும் வருமா? உடல் உறவு என்ற கருத்து வராதா? அப்ப எதுக்கு எந்த வார்த்தையை பயன்படுத்துறது என்றதை வச்சு கருத்து வித்தியாசமாகுதா இல்லையா? வித்தியாசமாகும். இது ஒண்ணுமே புரியாம தீண்டுதல் அப்போ துட்டா இந்த ஆண்டு சொல்லிட்டா அருகில் என்று மொழிபெயர்க்காம அவள் மீது என்று இஷ்டத்துக்கு இவங்க மொழிபெயர்க்கிறாங்க. கட்டுக்கதைகளையும் கப்சாக்களையும் கண்ட நீண்ட யூகங்களையும் ஹாலிவுட் சினிமாக்களின் தாக்கங்களையும் வைத்து மார்க்கத்தின் பெயரால் கருத்து நுழைப்பவர் யார்? பிஜயா சதாத்தா. பிஜட உம்மடவாப்பட மார்க்கமா என்று கேட்கிறாரே, சதாத்த உம்மடவாப்பட மார்க்கமா இது? ஹாலிவுட் சினிமா கருத்துக்களை வைத்து மார்க்கத்துக்கு விளக்கம் சொல்வதற்கு வார்த்தைகளில் பேணுதலை வைத்துக் கொள்ளுங்கள். அறிஞர் பிஜே அவர்கள் உள்ளதை உள்ளபடி எடுத்து சொன்னார். முன் சென்ற அறிஞர்களுடைய கூற்றுக்களை எடுத்து காட்டினார். இதை தாண்டி அவர் இட்டு கட்டி சொல்லவில்லை. சதாத் அவர்கள் சொல்லும் பிரகாரம் இந்த என்றதுக்கு அருகில் என்றே வைத்தாலும் பேன் பார்த்தல் என்ற விளக்கம் சொல்லாம உங்களால் கடந்து செல்ல முடியாது. தொடாம பேன் பார்க்கிற ஒரு வழிமுறை உலகத்தில் இருந்தா அதையும் ஹாலிவுட் சினிமா மூலமாக கண்டுபிடித்து எதிர்காலத்தில் சொன்னாலும் சொல்லிவிடுவார். எனவே அன்பிற்குரியவர்களே, சதாத் அவர்கள் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகத்தின் எந்த வகையில் உறவு என்ற பெயர்ல வெளியிட்ட அந்த மறுப்பு கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலவும் 40 நிமிடங்களும் உள்ள ஒரு மறுப்பு வெளியிட்டிருந்தார். அவருடைய அனைத்து வாதங்களுக்கும் ஒன்று விடாமல் அக்கு வேறு ஆண் வேறாக நம்முடைய வாதங்களை முன்வைத்திருக்கின்றோம். இதற்கு முன்னால் பால்குடி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் நாங்கள் மறுப்பு தெரிவித்திருந்தோம். அதுக்கு அவர் தரப்பிலிருந்து இதுவரைக்கும் பதில் இல்லை. இதற்கும் நாம் இப்ப மறுப்பு தெரிவிச்சோம். இன்னும் எதிர்காலத்தில் இவர் இது சம்பந்தப்பட்டு ஏதாவது விஷயம் பேசினா இன்ஷா அல்லாஹ் மறுப்புகள் தொடரும். அதே நேரத்தில் ஏர்கத்துவ போர்வையில் நடமாடும் சலஃபுகள் இவர்கள் அனைவருக்கும் சொல்லிக் கொள்கிறோம், நீங்கள் பேச பேச உங்களுடைய வழிகேடு அம்பலமாகிக் கொண்டிருக்கும். நீங்கள் இன்னும் பேசுங்கள், இன்னும் மறுப்பு தெரிவிங்கள், நம்முடைய நிலைப்பாடுகளுக்கு எதிராக நீங்கள் இன்னும் கருத்து தெரிவிங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அக்கீதர அடிப்படை அறிவில்லை, குர்ஆன் சுன்னாட அறிவில்லை, அல்லாஹ் ரசூல் மீது மதிப்பு இல்லை, இஸ்லாமிய சமூகம் கலாச்சாரம் ஒழுக்கவியல் சார்ந்த எந்த விஷயத்திலும் கொஞ்சமும் கூட உங்களுக்கு தெளிவும் அறிவும் கண்ணியமும் இல்லாத இஸ்லாமிய சமூகத்தை படுகொலையில் தள்ளக்கூடிய, அல் குர்ஆனை பச்சையாக நிராகரிக்கக்கூடிய, அல் குர்ஆனுக்கு கொஞ்சமும் மதிப்பளிக்காத ஒரு கூட்டம் என்பதை நாங்கள் நிறுவுவதற்கு உங்களுடைய பேச்சுக்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கிறது. எனவே அதிகமாக பேசுங்கள். உங்களுடைய மறுப்புகள் எந்த அளவிற்கு நீங்கள் தெரிவிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய முகத்திரைகளை கிழித்து தொங்க விடுவதற்கும் உங்களுக்கு தக்க பதில்களை வழங்குவதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.